கேக்குதா வரேன். கேக்குதுண்ணா கேக்குதுண்ணா கேக்குதுண்ணா. ஓகே எல்லாம் வரட்டும். ஓகே சண்டேனால ஒரு 5 நிமிஷம் ஸ்பேஸ் முன்னாடியே போட்டாச்சு. ப்ரோ நாளைக்கு டிமாண்ட் ஈவென்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்டா இல்ல வேற ஏதாவது அனௌன்ஸ்மெண்டா ப்ரோ? ரிலீஸ் டேட் தான் ப்ரோ, மேக்ஸிமம் ரிலீஸ் டேட் தான் நினைக்கிறேன். இன்னைக்கே பண்ண வேண்டியது, போஸ்ட்போன் பண்ணி நாளைக்கு பண்றாங்க. எப்ப ப்ரோ ரிலீஸ்? ஆகஸ்ட் 15ஆ செப்டம்பரா? ஆகஸ்ட் 15ஆ இல்ல அதுக்கு அடுத்த வாரமான்னு தெரியல ப்ரோ. மேக்ஸிமம் ஆகஸ்ட் 15 தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 15க்கு அடுத்த வாரமா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆகஸ்ட் 15 நிறைய படம் வருது, டிமாண்டி காலனி 2க்கு ஒரு நல்ல ஹைப் இருக்கு ஆக்சுவலி. ஸோ அந்த டைம்ல விட்டா தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஆல்ரெடி 2-4 படம் வருது வேற. ஸோ ஸ்கிரீன்ஸ் கம்மியா கிடைக்கிறதுனால 23 பிளான் பண்ணலாம், பட் அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. எதிர் 15 or 23 அப்படின்னு கேள்விப்பட்டோம் நம்ம. ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் நம்ம ஸ்பேஸ் சொன்ன மாதிரி அந்த அந்தகன் தளபதி விஜய் ரிலீஸ் பண்றாரு பாட்டு. வலைபேஜ் சொல்லியிருந்தாங்களா ப்ரோ? நேத்தோ தான் நேத்தோ சம்டைம்ஸ். இப்போ அது எதுவும் ட்விட் போடுவார இல்ல மார்க் ஆண்டனிக்கு பண்ண மாதிரி ஆஃப்லைன்லயே பண்ணிடுவார ப்ரோ? தான் போடுவாரு. என்ன ஸ்பெஷல் இருக்கு, பட் ஆனா கொஞ்சம் கவனம் செதறாம பார்த்தா நல்லா இருக்கும். இல்லன்னா கொஞ்சம் புரியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் பார்க்கும்போது நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் பார்த்தேன். டவுன்லோட் தான் பண்ணியிருந்தேன், நெட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் பார்த்தேன். தான் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா டப்பு நாங்க போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நல்லா இருந்துச்சு, பார்த்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. பார்க்கலாம், அதுவும் லாஸ்ட் 6-7 சூப்பரா இருந்துச்சு. 8 இன்னே பெண்டிங், ஸ்பேஸ் முடிச்சுட்டு அதையும் முடிச்சிடறேன். ஆமா பிரகாஷ் ப்ரோ சஜஸ்ட் பண்ணிருந்தாருல பாடிஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ், ஒரு 3 weeks ஆச்சு, சாரி 1 week ஆச்சு ப்ரோ. ஸ்பேஸ் வந்து என்ன சொன்னாரு? த்ரெட் வரணும், என் த்ரெட் இருக்கா? அவரு என்ன ரெக்கமெண்ட் பண்ண த்ரெட் இருக்கு, நான் ஷேர் பண்றேன். பாடிஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு, நிறைய சொன்னாரு. ஆக்சுவலா நான் அது பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் சார். ஏன்னா மத்த அவர் சொன்னது கொரியன், இது இங்கிலீஷ். ஓகே இங்கிலீஷ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பார்த்தேன். அது எபிசோடு கம்மியா இருந்தது, 8 தானே அது முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நேத்து ஒரு தமிழ் டப் எல்லாம் வேற சொல்லியிருந்தாரு, தமிழ் டப் கொரியன் மூவி எல்லாம் சொல்லியிருந்தாரு. மேல பர்னி ஷேர் பண்ணிருக்கான். ப்ரோ ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ராயல்ல ஃபியூச்சர் ஸ்டன்ட் சீக்வென்ஸ் எல்லாம் எப்படியா பண்ணிருக்காங்க கேட்டீங்களா? பார்த்தேன் பார்த்தேன். அவங்க ஸ்டன்ட் போலயே? ஆமா, இது கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்ல ப்ரோ ட்ரைலர்ல அதுன்னு இல்ல, நிறைய சீன்ஸ் ட்ரைலர்ல காட்டல. அவங்க சஸ்பென்ஸா நிறைய வச்சிருக்காங்க ட்ரைலர்ல வந்து, நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். பெருசா மேஜரா எதுவுமே வந்து ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க, நீங்க இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி. ஏன்னா அது சில நிறைய தியேட்டர் எலிமெண்ட் இருக்கும், நீங்க வந்து அந்த நல்ல எலிவேட் பண்ற சீன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அது ட்ரைலர்லயே பாத்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து ஹைப் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆயிடும். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ட்ரைலர் நல்லா கொடுத்துட்டு அது அதுக்கேற்ற மாதிரி படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம லைட்டா காட்டிட்டு படத்துல ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா படம் வேற மாதிரி இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க.
பாப்போம் இன்னும் ஒரு அஞ்சு நாள் தானே இருக்கு. இருக்காது ஒரு ஓகே அந்த ரேஞ்சில இருக்கும், பெருசா ரிவியூலே பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா படம் சூப்பரா இருந்தது. பாலா ப்ரோ 9 மணிக்கு தான எப்படி வச்சு ஆல்வ வர? நம்ம தமிழ்நாட்டுல 9 மணிக்கு, நம்ம அந்த ஓவர்சீஸ்லாம் ப்ரோ ஓவர்சீஸ் தெரியல எனக்கு. கேரளால எத்தனை மணிக்கு பார்? நீ சொன்னாங்களா 7 மணிக்கு ஏதாவது? இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, அது ஷோ ஓபன் பண்ணாதான் நமக்கு தெரியும், இல்லைன்னா அதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி தான் தெரியும். மோஸ்ட்லி டியூஸ்டே, நாளைக்கு இல்லைன்னா டியூஸ்டே தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றதுனால 7 மணி ஷோ இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கேப்டன் மில்லரும் இதே டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து இங்க ரிலீஸ் பண்ணாரு. ஸோ அப்போ கேப்டன் மில்லருக்கு 7 AM ஷோ இருந்துச்சு, இதுக்கும் 7 AM ஷோ இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பாக்கலாம். ஓவர்சீஸ்ல எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி 4 o'clock 4 மணி இல்ல 5 மணி ஷோ ஆரம்பிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. அன்னைக்கு ஒரு ஈவினிங் போல ஒரு ட்ரிப் போட்டுருந்தீங்களா, அந்த சப்தமும் லப்பர் பந்து வந்து சம்பவம் பண்ண போதுன்னு, அது எப்படி ப்ரோ சொல்றீங்க? எதுவும் எக்ஸ்க்ளூசிவ் எதுவும் நியூஸ் இருக்கா? பார்த்தவங்க சொன்னாங்க ப்ரோ, கேள்விப்பட்டேன், ரொம்ப க்ளோஸ் சொன்னாங்க. லப்பர் பந்து நல்லா இருக்கும், சப்தம் நல்லா இருக்கும், ரெண்டுமே ஒரு டிஃபரெண்ட் ஜேனர் தான், பட் ரெண்டுமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது நான் போட்டேன். ஆமா ஆமா, ஈரம் அறிவழகன் தான் சப்தம். ஆக்சுவலா இந்த மந்த் தான் பிளான் பண்ணிருந்தாங்க, ஆகஸ்ட் 1st அந்த ரிலீஸ் ஆறதா இருந்தது, அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துக்கு புஷ் பண்ணிட்டாங்க போல. இனிஷியலா இந்த மந்த் தான் பிளான் பண்ணிருந்தாங்க, சாரி அடுத்த மந்த் ஆகஸ்ட் தான் பிளான் பண்ணிருந்தாங்க, அப்புறம் இப்ப செப்டம்பர் புஷ் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கும் நினைக்கிறேன், டீசருமே வந்தது நல்லா இருந்தது, நீங்க பாக்கலன்னா பாருங்க நல்லா இருக்கும். அது வந்து எனக்கு என்ன ஒரு சின்ன பயம்னா, அந்த ஈரம் மாதிரியே மேபி கண்டென்ட் வருமோ அப்படின்னு, சம்திங் கதை மத்தபடி அந்த அதுல வந்து என்ன தண்ணி மூலியமா வரும், இதுல வந்து சவுண்ட் மூலியமா கொஞ்சம் வருமோ, பட் கண்டென்ட் வைஸ் ஒரே மாதிரிதான் இருக்குமோ அப்படின்னு தோணுது ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ அது அது நான் கூட சம்திங் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. அது நிறைய அட்டாக் எல்லாம் சம்திங் ஏதோ கம ஃபுல்லா ஏதோ ஃபன்னா நிறைய அட்டாக் அதுமே பார்த்தோம். ஃபேண்டசி ஃபேண்டசி காமெடி மாதிரி இருந்தது, நல்லா டார்க். பெருசா அந்த ஏன் அந்த படத்துக்கு பெருசா ப்ரமோட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. வாஸ்கோட அம்மா நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி ஒரு படம் வருதுன்னு தெரியல நிறைய பேருக்கு. ஆமா, என்ன ஒரு 10-12 days அடுத்த ஏப்ரல் தெரியல, தெலுங்கு மீடியால அப்படிதான் போட்டிருந்தாங்க, என்னன்றது தெரியல, ஆனா தெலுங்கு மீடியால ரெண்டு மூணு இதுல அவங்க போட்டிருந்தாங்க இது மாதிரி போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. Something problem அப்படி இப்படின்னு நாங்க ஏதோ டைரக்டர் சொன்னாரு. கொட்டுக்காளி இப்ப புது போஸ்டர் வந்துருக்கு பார்த்தேன், செம்மையா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு.
டீசர் வந்திருக்கு. எப்போ வந்தது பர்னி? இப்போ ஜஸ்ட் நவ. இப்போ வந்திருக்கா? கொட்டுகர் யாது தியேட்டர் ரிலீஸ் சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணிரவா தா சொன்னாங்க ஒருத்தங்க. ரிலீஸ் டேட் வந்துரும். நல்லா இருக்கு அப்படினு சொன்னாங்க. அந்த படத்துக்கு மீட்டிங் நம்ம ஸ்பேஸ்ல அதிகம் பேர் கேட்ட படம் இந்த கொட்டுக்காளி அப்டேட். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரெகுலராகவே கேட்பாங்க இந்த ரிலீஸ் எப்போ ஆகும் எப்போ ஆகணும்னு. நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம் அவங்க அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக போக போறாங்க, அவார்ட்லாம் வாங்கி குமிக்க போறாங்கன்னு. இப்போ அவார்ட்லாம் முடிச்சிட்டாங்க, இப்போ அடுத்து வந்து ரிலீஸ்க்கான வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த வாரத்தில் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்களா அந்த வீக்கெண்டு. பெரிய ரிலீஸ் பிளான் பண்ணிருக்காங்களா இந்த வீக்கெண்டே, அதை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. கூடிய விரைவில் படம் ரிலீஸ் பண்ண போறாங்களா. அதாவது ஒரு நல்ல ஸ்லாட் பார்த்துருக்காங்க, பெரிய படங்கள் நடுவில் மாட்டிக்காம ஒரு நல்ல எந்த படம் கேப் கிடைக்குதோ அந்த கேப்ல நல்ல பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்களா. நம்ம ஸ்பேஸ்ல ரெகுலரா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த படத்துக்கு ஒரு விளக்கம் விடை கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு படத்துக்குமே விடை கிடைச்சிருக்குமே கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. டிமாண்டி காலனி விடுதலை நினைக்கிறீங்களா ப்ரோ? விடுதலை வந்துடும் வந்துடும். ஏன்னா இப்ப அவங்க அடுத்த இந்த வருஷம் கடைசி தான் பிளான் பண்ணு நினைக்கிறாங்க. ஆனா எதாவது வெற்றி மாறின படத்தை நம்ம உறுதியாக நம்ப முடியாது. இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்கிறது ப்ராப்பரா ப்ரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பிளான் பண்றது ரெட் அண்ட் மிஷ்ட் அவங்க சொல்லியிருக்க ஸ்டார்ட் பிரகாரம் நவம்பர் டிசம்பருக்குள்ள ரிலீஸ் பண்ற பிளான் இப்போதைக்கு. ஏன்னா அவங்க இந்த வருஷம் ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க பிளான் பண்ணி அப்படியே தள்ளி 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 உருண்டோடி தான் இப்ப கடைசி போயிருக்கு. பிரகாஷ் ப்ரோ அனுராக் கேஷப் கிஷோர் அனுராக் கஷ்யப் ரெண்டு பேரும் புதுசா ஆட இருக்காங்க. அது இல்லாம எடுக்கல அனுராக். அதான் நவம்பர் டிசம்பருங்கிறது இன்னும் மாசம் இருக்குல்ல, அஞ்சு மாசம் இருக்குல்ல. அவங்க ஒரு மினிமம் போர்ஷன் தான் எடுக்க போறாங்க. 20 நாள் 25 நாள் எடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் வெற்றி மாற பொறுத்து 20 நாள்ல ஒரு 25 நாள் 30 நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. அப்படி சேர்த்தாலுமே பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் நாள் இருக்கு. 20 நாள் வச்சுக்கலாம். 20 நாள்ல 35 நாள் 40 நாள் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் பாப்போம். ஆனா அந்த படம் இந்த வருஷம் கடைசி பிளான் பண்ற சார் சொல்லிருக்காங்க. என்ன இருந்தாலும் கடைசி நெருங்கிட்டு பாத்துக்குவோம். பிரகாஷ் ப்ரோ அந்த விதார்த்தோட ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்குல ப்ரோ ஓடிடில, அது பாத்துட்டீங்களா? லாந்தர்னு ஒண்ணு, அஞ்சாமின்னு ஒண்ணு, ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. லாந்தர் பார்க்கவே முடியாது அதனால விட்டுருங்க. அஞ்சாமி வந்து பாலா பாத்துட்டு அதை விட்டுருங்க. பாலா பாத்துட்டு கல்லஞ்சக்காரரு அவர் பாக்கலாம். மத்த ஆடியன்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது பாருங்கன்னு. நம்ம ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல படங்களை பாருங்க சஜஸ்ட் பண்ணலாம். இந்த படம் டீசெண்டா இருக்க பாருங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஒண்ணு இல்லாத படத்தை பார்த்து அவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுனால நம்ம பண்றது இல்ல. டீசெண்டா தானே இருக்கா பாலா? அவர் பாலாக்கு டீசெண்டா இருக்கும். முன்னாடியே போட்டாரு ரொம்ப. பாலா கிட்டதான் பேசிட்டு இருந்தேன். பாலா தான் வந்து அண்ணா சண்டேனா எல்லாரும் வந்து ரொம்ப இதுவா இருப்பாங்க. நாளைக்கு வேலைக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜ் போறவங்கட்டு சீக்கிரம் போட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம்னா. ரைட், அவ பாலாக்கு நீங்க வந்து சீக்கிரம் போடலாம்னு. நீங்க அப்ப என்ன பாலாக்கு வந்து வீக்கெண்ட் பிளான் ஏதோ இருக்கு. அப்ப பாலாக்கு ஏதோ வீக்கெண்ட் பிளான் இருக்கு பெருசா. சரி ரைட் ஓகே. வீக்கெண்ட் பிளான் இல்ல நீங்க வர. சரி ரைட் சுமார் ஒரு பாருங்க. ஸ்பீக்கர்ல யாரா புதுசா வந்தா ஸ்பீக்கர் கொடுங்க. யாராவது பேசுறாங்க கேட்போம். அதை கொஞ்சம் கதை கேட்போம். பர்னி நீங்க அப்டேட் பண்ணியாச்சே, என்னென்ன அப்டேட்ஸ் வந்துச்சுங்கிறது மேல சொல்லியாச்சே ஃபர்ஸ்ட்லயே? ஒண்ணும் சொல்லலண்ணா. சொல்லிருங்க, அதை சொல்லுங்க கேப்போம். இதுதான் கேட்டிருந்தோம். நண்பன் ஒருவன் வந்த பிறகு ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. எனக்கு ஓகே சார் இருந்துச்சு. எனக்கு வந்து ஓகே இல்ல, எனக்கு வந்து ஓகே சார் இருந்துச்சு பரவாயில்ல. ஆனா எல்லாரும் சொல்றது இந்த ஏகப்பட்ட இதை பத்தி ஆகா ஓகா அந்த லெவலாம் கிடையாது. நல்லா இருந்துச்சு ஒரு ட்ரெய்லர் ஓகே பாக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா நிறைய பல படங்களோட மாஷப் மாதிரி இருந்துச்சு ட்ரெய்லர் ஓப்பனா சொல்லணும்னா. ஆனாலும் ஏதோ பண்ணிருப்பாங்க போல இருக்கு, டீசன்ட் பர்சனா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா ஒரு முதப்பட டேரக்டர் நம்ம அவ்வளவுதான் எதிர்பார்க்கணும். அதுக்கு மேல ரொம்ப போட்டு பெஸ்டா ஆகவோகன்னு ஏ கிளாஸ் படம் எடுக்கல. நம்ம இது வரைக்கும் பார்த்த படத்தை நம்ம அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வாழ்வியல்ல நம்ம ஏதாவது இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை படமா எடுப்பாங்க. அது ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. இவங்களும் அதை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமா இருக்கும் நம்ம நம்புவோமாக. அவ்வளவுதான் பத்தி நம்மளோட ஒப்பீனியன்.
எதிர்பார்த்து பாப்போம், அது கூட நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணாது. இது ஒண்ணுமே இல்லாம திடீர்னு ஒரு படம் பார்க்கும் போது நல்லா இருக்கல. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, பேச்சு வந்துட்டு ஆகஸ்ட் 2nd தான் ரிலீஸ் ஆகுது, கன்ஃபார்ம் பண்ண இன்னைக்குதான். பேச்சு ட்ரெய்லர் பாருங்க, டீசர் ட்ரெய்லர் தெரியல, அது செம்மையா இருந்தது, ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு. மேலே ஒரு அப்படின்னா அந்த ஹாரர் காமெடின்னு சொல்லி எடுப்பாங்க நிறைய படங்கள், காமெடி நடிகர் போட்டு, ஆனா உண்மையில ஹாரர் மட்டும் எடுத்திருக்காங்க. அதுவே நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்டா பாக்கலாம். ஏன்னா யோகி பாபு வச்சு காமெடி ஹாரர் படம் எடுப்பாங்க, இதுல பாலசரவன் வச்சு சீரியஸான ஹாரர் படம் எடுத்துருக்காங்க, காமெடி ஹாரர் படம் எடுக்காம. குவாலிட்டியா இருக்கு பாக்குறதுக்கு. யாரும் ட்ரெய்லர் பாக்காதீங்க, அதை பாருங்க, பேச்சு ட்ரெய்லர் பாருங்க, அடுத்து வந்து வாஸ்குரம ட்ரெய்லர் பாருங்க, நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம பார்த்தோம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா. அதான் யாரு இது சந்தோஷ் பதரா நண்பன் ஒருவன் வந்த பிறகு நிறைய படங்களுக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, சினிமால நம்ம வந்து ஒரு முடிச்சிருக்க நேரம், நான் முடிச்சிருக்க நேரம் ஒரு 14 மணி நேரம் 12 மணி நேரம் முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் 14 மணி நேரத்துல 10 மணி நேரம் ட்விட்டர்ல தான் இருக்கேன், அதிக ரொம்ப தோராயமா சொல்றேன், கரெக்டா தெரியல டைம். ஒரு 10 மணி நேரம் மேக்சிமம் எவ்வளவு நேரம் ஆன்லைன்ல இருக்கணும் முடிச்சிருக்கணும், அது எல்லா நேரமும் நான் வந்து ட்விட்டர்ல தான் இருக்கேன். அப்படி ட்விட்டர்ல இருந்து அதுலயும் பெரும்பாலும் சினிமா செய்திகள் சினிமா தான் பாக்குறோம், அதை மீறி சைட்ல ஏதாவது சீரீஸ் பாக்குறோம் அவ்வளவுதான். அப்படி இருக்க நமக்கே சில படங்கள் வரது தெரிய மாட்டேது. அப்ப நீ ஆடியன்ஸ் சினிமா ஆடியன்ஸ் எப்படி கொண்டு போவீங்க, பப்ளிக் அடுத்த பப்ளிக்ங்கிறது அடுத்த விஷயம், பப்ளிக் எப்படி கொண்டு போவீங்கிறத தாண்டி சினிமா ஆடியன்ஸ் கொண்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் சினிமால உள்ள இண்டஸ்ட்ரியில உள்ள இன்ஃபுளுன்சர்ஸ் கொஞ்சம் தெரியணுமா இல்லையா, இவங்க எப்படி ப்ரொமோட் பண்றாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேது. அந்த வாஸ்கோ டகாமாங்கிற படத்துக்கு சரியா ப்ரொமோஷன் இல்ல, பேச்சுங்கிற படம் சத்தமே கிடையாது. அது நம்ம நம்ம கண்டு யூடியூப்ல வரும்போது நம்ம சஜஷன்ல காமிச்சாதான் உண்டு ட்ரெய்லர். யாரும் நீங்க சொல்லிதான் பேச்சின்னு பாலசரவணன் படம், அது பாலசரவணன் நடிச்ச படம். நம்ம ஏதாவது எப்படின்னா சில படங்கள் நம்ம தோணும், என்னையா நீங்க படம் எடுக்கிறீங்க, நல்ல ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நல்லா எடுக்கிறீங்க, அதை கொஞ்சம் சினிமால உள்ளவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்றோம் அவ்வளவுதான். லீட் ரோலே பாலசரவணன் தான் ப்ரோ. ஆமா ஆமா, இல்ல காயத்ரியும் பண்ணிருக்காங்க நிறைய பேர். மேல் லீடு நமக்கு தெரிஞ்சாலும் பாலசரவணன், அதுக்காக சொல்றது லீடுன்னு. நீங்க ட்ரெய்லர் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த த்ரிஷா வந்து பிருந்தான்னு ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிருக்காங்க பாருங்க. ஆகஸ்ட் 2 வருது. ஹைலைட் ஆயிரம் படம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா வந்து இந்த தியேட்டர் ரிலீஸ் பாத்தீங்களா, அந்த வெள்ளிக்கிழமை வந்து நீங்க வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 நாள் 30 நாளைக்கு மட்டும் ப்ரொமோஷன் பண்ணி கடைசி 5 நாள் நல்லபடியா ப்ரொமோட் பண்ணா படம் வரதுங்கிறதே தெரியும். இப்ப நான் சொன்ன மாதிரி 24 நேரம் சினிமால இருக்க நமக்கே தெரியல, பயங்கரமா ப்ரொமோட் பண்றாங்க ப்ரோ. முன்னாடியே ட்ரெய்லர் விட்டு படம் மாதிரி இப்ப மிர்சாபூர் எல்லாம் வந்து ஹெவியா ப்ரொமோட் பண்ணிருக்கோம். இல்ல அதுதான் சொல்றேன், நம்ம தமிழ்ல தான் அந்த மாதிரி நடக்குதுங்கிறேன். அதாவது பெரும்பாலும் வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் கிடையாது, யார்த்த படத்து படத்தை கொண்டு போகணுங்கிறது தெரியல. அதாவது நம்ம இந்த எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது சொல்லுவோம்ல, தேவைக்கேத்த விலை நிர்ணயிக்கப்படும், விலைக்கேத்த தேவை நிர்ணயிக்கப்படும் சொல்லி ஒரு படிப்போம்ல. ஆனா சினிமால மட்டும் அதை அப்ளை பண்ண மாட்டாங்க. இங்க கொண்டு போகணும், யார்ட்ட ப்ரொமோட் பண்ணணும், அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறத நினைக்கிறத. நிறைய படங்கள் அப்படிதான் காணாம போயிருது ப்ரோ. டீன்ஸ் பார்த்திபன் டீன்ஸ் படம் இருக்குல்ல ப்ரோ, அது தியேட்டருக்கு போலான்னு இருக்கேன், எதுவும் செம்ம ஒர்த்தா இல்ல சொல்லிருக்கேன். ஸ்கூல் பசங்க லவ் பண்ற மாதிரி தான் எனக்கு பிடிக்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் பசங்க ஓவர் அறாத பிரில்லியண்டா அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, பேரண்ட்ஸ் விட்டு போறாங்க, தனியா போறாங்க, சொல்லாம கொள்ளாம போறாங்க அப்படின்னு எடுத்தாலுமே எனக்கு செட் ஆகாது. நான் அந்த எப்படி அந்த பாயிண்ட் சொன்னா அதுக்கு என்ன என்ன விளக்கணும் அன்னைக்கு ஒரு ஸ்பேஸ சொல்லியிருப்போம். அதே மாதிரிதான் நமக்கும்
அதனால நமக்கு இந்த ஓவர் அதாவது இந்த ஓவரா இது பண்ற மாதிரி குழந்தைங்களை பண்ற வைக்கிற மாதிரி நமக்கு கான்செப்ட் நமக்கு செட் ஆகல. உங்களுக்கு அது ஃபேமிலியோட பார்க்கலாம், நீங்க தனியா போய் ஏன்னா பாத்து நீங்க நமக்கு சொல்லுங்க, ஸ்பேஸ்ல எனக்கு விளக்கம் சொல்லுங்க, படத்தை பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல நீங்க சொல்லுங்க. ஃபேமிலியோட பார்த்து நீங்க 2000 செலவு பண்ற அளவுக்கு ஒருத்தான் கேட்டீங்கன்னா நான் என்ன ஓப்பனா சொல்ல, அப்ப அந்த அளவுக்கு எல்லாம் இல்லங்க பிரதர் அப்படின்னு வேணாம். பட் ஆனா பசங்க படம் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரிதான் ப்ரோ கண்டென்ட், பட் ஆனா அதெல்லாம் நின்னு பேசு ப்ரோ, நேஷனல் அவார்டு வின் பண்ணி. இல்ல இல்ல நான் வந்து சொல்றது என்னன்னா, இந்த ஓவரா எப்படி சொல்றேன்னா, வீட்டை விட்டு ஓடி போறது, வீட்டுக்கு தெரியாம நம்ம போயிடலாம் சொல்லி, அதை வந்து தனி அதாவது மறைமுகமா மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, அதோட மோட்டிவ் வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது என்னோட பாயிண்ட். அது மாதிரி படங்கள்ல ஸ்கூல் பசங்க அதே மாதிரி யூனிஃபார்ம்ல எனக்கு லவ் பண்ற மாதிரி எனக்கு பிடிக்காது. அது நீங்க எப்படி அதாவது எப்படி பிரசன்ட் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு தனி கதை. இப்ப 96 எனக்கு பிடிக்கும், 96 படம் பிடிக்கும், சில படங்கள் பிடிக்கும், ஒரு சில படங்கள் அந்த ஸ்கூல் போர்ஷன் இருக்கும் பிடிக்கும், வில்லம்பு பிடிக்காது நீ சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு சரி, அந்த வில்லம்பு படம் பிடிக்கும், அந்த போர்ஷன் மட்டும் பிடிக்காது. ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்க ஒரு பிள்ளை எங்க அப்பா அம்மா வீட்டுல இல்ல வீட்டுக்கு வந்து சொல்லி ஹீரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சீன் வச்சா நமக்கு அது பிடிக்காது. அது நீங்க கருத்தில் ரீதியா எடுத்துக்கா தெரியும், எனக்கு காரணம் சொல்ல தெரியல, இதுதான் என்னோட இயல்பா பிடிக்காது அந்த சீன்லாம் பிடிக்கல அவ்வளவுதான். ஆடு ஜீவிதம் எல்லாம் பாத்துட்டீங்களா ப்ரோ? பசங்களோட போய் கண் கலங்கி வந்த நிலைமை ஓபனா சொல்லணும்னா அது செகண்ட் ஹாஃப் எல்லாம் என்னடா ஒரு மாதிரி யதார்த்தமா, அது வாழ்க்கையிலே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஒரு செகண்ட் டைம் சொல்லலாம், யதார்த்தமா போர் அடிக்குதுன்னு போய் உக்காந்து டைரக்டர் கூட பெருசா யாருன்னு தெரியாம போய் உக்காந்து பட் வெளியே வர்றப்ப இன்னொருத்தரோ போலாமாங்கிற நிலைமையில இருந்துச்சு. நமக்கு இது மாதிரி ஹார்ட் கிட்டிங் படம்லாம் ஒரு தடவை தான் பார்ப்பேன், ரொம்ப அந்த மாதிரி ஒரு டைப்பு, இந்த இதயத்தை புளியற மாதிரி இருந்துச்சுங்களேன். இப்ப பருத்தி வீரனை வந்து நீ எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர், அந்த 2006 அந்த சமயம் 2006 2007 அந்த சமயத்துல முதல் தடவை திருச்சி மாரிஸ் ராக்ல பார்த்தது வந்து, அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய படம் அது நல்ல படம், ஆனா இருந்தாலும் திரும்பி அந்த கிளைமேஸ் பாக்கப்படாங்க அந்த படத்தை ரிப்பீட் பாக்கல, இன்ன வரைக்கும் பாக்கல. அது நிறைய பேர் அது வந்து நிறைய ட்விட்டும் நான் நிறைய பாத்திருக்கேன் ப்ரோ. அது வந்து நான் கிளைமாக்ஸ் வந்து ரீ ரிலீஸ் பண்றப்ப நான் எல்லாம் கிளைமாக்ஸ பார்த்து கிளைமாக்ஸ் விட்டுட்டு மத்த கிளைமாக்ஸ் வர டயத்துல நான் வந்து தியேட்டர் விட்டே வெளியே வந்திருக்கேன் நிறைய பேர் ட்விட் போட்டு நான் பாத்திருக்கேன் ரீ ரிலீஸ் பண்ற டயத்துல. இல்ல இல்ல உண்டு, சில படங்களுக்கு உண்டு. எனக்கு அந்த நல்ல படம் சூப்பர் படம் டிவியில போட்டாலுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல வர காமெடி பர்சன் அது வரைக்குமே பாத்துட்டு அதுக்கப்புறம் படத்தை டக்குனு வேற மாத்திடுவேன், ஏன்னா அது சில படங்கள் தாங்க அது மாதிரி படங்கள் அந்த ஆடி ஜீவிதம்லாம் ஒரு தடவை தியேட்டர்ல பாத்துட்டோமா நமக்கு முடிஞ்சு போச்சு, ரெண்டாவது தடவை நமக்கு பாக்குற அளவுக்குலாம் இல்ல. நம்ம படத்தை சொல்லல, நம்ம மைண்ட் செட் சொல்றேன், என் மைண்ட் செட் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் படம் அப்படின்னா ரெண்டாவது தடவை பாக்குறது இல்ல. இந்தியன் 2 எதுவும் வாஷ் அவுட் நிலைமையில இருக்கா ப்ரோ, இல்ல ஓடிடுமா ஒரு 50 நாள்? தமிழ்நாட்டுல 50 கோடி தாண்டிருச்சு படம் தமிழ்நாட்டுல 50 கோடி தாண்டிருச்சு. ஒரு படத்தோட ஓபனிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்துக்கு படத்தோட மொத்த வசூல் பாத்தீங்கன்னா முதல் 3 நாள் தான் அதிகபட்சம், ஒரு 60-50% வசூல் கலெக்ட் பண்ற கலெக்ஷன் டேங்கிறது முதல் 3 நாள். அந்த முதல் 3 நாள் நல்லா சஸ்டைன் பண்ணிச்சு படம் நல்லா உண்மையாலுமே, அதுக்கப்புறம் டோட்டல் டிராப் தான், ஹெவி டிராப் தான், அவங்க எதிர்பார்த்ததை விட ஹெவி டிராப் தான், பல ஊர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி டிராப். அதனால படம் வந்து இப்ப ஓன் ரிலீஸ்னால அவங்க பெரிய லாபம் நஷ்டங்க கணக்கு கிடையாது, ஏன்னா லைக் அவட ஓன் ரிலீஸ் தான், அது டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸ் தான் பல ஏரியாவில் கொடுத்துருக்காங்க, அதனால வந்து நஷ்டங்கிற அளவுக்குலாம் கொண்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் போட்ட காசு எடுத்திருக்கலாம் அதிகபட்சம், ஏன்னா மொதல் 3-4 நாள் 100 கோடி வந்திருக்கும், அதை தாண்டி வந்ததுல என்ன கணக்கு பார்த்தா இப்போ 150 கோடி வந்துருக்கும் தோராயமா வந்துட்டு வச்சுக்க தேட்டருக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் அந்த காசு பார்த்துருப்பாங்க, அந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது அதில் எடுத்திருப்பாங்க, சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் பிளஸ் வந்து இந்த தேட்டருக்கு வந்து 150 கோடிங்கிறது எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அவங்களோட வந்து ப்ராஃபிட்ங்கிறது அங்கே தான் இருக்கு அவங்களுக்கு. இந்த படம் அவங்க போட்ட முதல்ல எடுக்கிறதுக்கான படமா இருந்திருக்கும் அவ்வளவுதான், அதுக்காக ரெண்டா பிரிச்சு இருக்கு அவங்களுக்கு. ஒருவேளை ஒரு வகையில நல்லதுனா இந்த ஒரு வகையில தான் அது நல்லது. மதகத்து ராஜா கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிருமா ப்ரோ இந்த வருஷம்? இல்ல நான் வந்து நான் சொல்லியிருக்கேன், திருவனந்தபுரம் படத்தை சென்சார் தேட்டருக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தேட்டர்ல வர வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். அது மாதிரி மதகத ராஜா படம் நல்லா இருக்கு, இப்ப பாசிட்டிவா வைப் சொல்றாங்க, இருந்தாலும் பிளான் மாத்திருப்பாங்க, சொல்ற டேட் சுத்தமா நம்பிக்கையே இல்லாத டேட் சொல்றாங்க, செப்டம்பர் 5 சொல்றாங்க, அதான் அதை சொல்றேன். 2024 இந்த படம் வந்து செப்டம்பர் 5 வருமானா எப்படி சாத்தியம், ஏன்னா வந்து கோட் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய படம் இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்க ரெண்டு பெரிய படத்துல அது ஒரு படம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி ஒரு ஒருவர் செப்டம்பர் ரிலீஸ் ஆச்சு வச்சுக்கோங்க, அந்த 5ஆம் தேதி ஒரு வர பிளான் பண்றாங்கன்னா அந்த ஒரு திரும்ப ஒரு நாஸ்டாலஜியா கிளியப் வந்து அர்த்தம்னா வருத்தப்பட வாலிப சங்கம் படம் ரிலீஸ் ஆச்சு இல்ல, செப்டம்பர் 6 ரிலீஸ் ஆச்சு அந்த படம், அதே தேதிக்கு தான் இது ரிலீஸ் ஆகிறதாச்சு முத முதல்ல 2013 நினைக்கிறேன், அந்த 2013 வருத்தப்பட வாலிப சங்கம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு
அந்த செப்டம்பர் 6 தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணாங்க அவங்க மொதல் ரிலீஸ் மதகராஜா. அந்த திடீர்னு ரிலீஸ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி படம் தள்ளி போயிருச்சு. இப்ப பிளான் பண்ண 10 வருஷம் கழிச்சு, எக்ஸாக்டா 10 வருஷம் கழிச்சு அதே தேதியில ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒருவேளை பிளான் பண்ணா நடந்தால், ஆனா நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 10%க்குள்ளதான். இந்த மக்காமிசி பாட்டு எப்படி ப்ரோ இருந்துச்சு? அது எது பேசிருப்பீங்க, நான் ஒரு 1 வீக் ஸ்பேஸ் வரல. அப்படியா, நேத்து பேசணும் என்ன சொல்லிடுறேன். பாட்டு வந்து ஒரு இமான் மியூசிக் போட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனா ராஜேஷ் படத்துக்கு இது பாட்டுமே போதுமானதா இருக்கு. ஏன்னா வந்து எனக்கு வீடியோ பாக்குறப்ப ஆல்பம் சாங் வீடியோ மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆல்பம் சாங் தனியா ஒரு படத்துக்குன்னு இல்லாம ஒரு ஆல்பம் சாங் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ப்ரெசென்ட் பண்ணிருந்தாங்க வீடியோவை. 3 பாட்டை ஒரே பாட்டை எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஹூக் ஸ்டெப்புக்கு ஒரு பிஜிஎம் வருது பாத்தீங்களா, அது ஒரு மியூசிக். அடுத்து லிரிக்ஸ் வரப்போ ஒரு பிஜிஎம் வருது, அது ஒரு மியூசிக் பேக் டோன்ல நான் சொல்றேன், டியூன் சொல்றேன், பிஜிஎம்ங்கிற டியூனு. அடுத்து வந்து இந்த மக்கா மிஷின் வரது இல்ல, அந்த வேடிக்கு வரப்போ ஒரு பெப்பி டியூன், டக்குனு ஒரு துள்ளலான ஒரு பிஜிஎம் வருது. ஆக மொத்தம் ஒரு 3 சாங்க்கான டியூனை ஒரே சாங்க போட்டு ஒரு இமான் போட்ட மாதிரி ஒரு மியூசிக் ஹாரிஜாஜ் போட்டு கொடுத்துருக்காரு. கேட்க நல்லாதான் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் நேரத்து கேட்கறப்ப கூட சொன்னேன் லிரிக்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்தாலும் சொன்னேன், இப்ப கேட்க நல்லா இருக்கு. ஒரு ஜாலி போட்டு தானே, அதாவது கேட்க நல்லா இருக்கு. ஒரு வைப் சாங்கு தான். போன மாசம் வரைக்குமே பிரதர் வந்து நிப்பாட்டிட்டு இதுதான் ரிலீஸ் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில இப்ப இது பிரதர் முந்திக்கிச்சு. அதனால இப்ப ஜெயம் ரவி 2 படம் ஒரே இடத்துல ரிலீஸ் பண்ணக்கூடாதுல, அது கிளாஸ் ஆகிற மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அப்டேட்டா தள்ளி விட்டாங்க. ஏன்னா காதலி கிளியரம் கிளிம்ஸ் கூட விட்டாங்க தெரியுங்களா, ஏன்னா ஃபர்ஸ்ட் அதான் பிளான் பண்ணாங்க ரிலீஸுக்கு. இப்ப அப்படி டோட்டலா மாறிடுச்சு. அது அது கடைசியில போயிட்டு வர கிடைச்சிருக்கோம். பிரதர் ஃபுல் ஷூட் முடிஞ்சல ப்ரோ? பிரதர் முன்னாடியே ஷூட்டிங் முடிஞ்சிச்சு பிரதர். அதாவது எப்படி சொல்லணும், போன வருஷமே முடிஞ்சு சொல்ல போனா பிரதரோட ஷூட்டிங் எல்லாமே இந்த ஆரம்பிச்சு டக டக்கு முடிச்சிட்டாங்க. வந்து அது கொஞ்சம் ஒரு 10 நாள் 20 நாள் பெண்டிங் வச்சிருந்தாங்க, அப்புறமேட்டு எடுத்து முடிச்சுட்டாங்க, அதை நிப்பாட்டிச்சிருந்தாங்க அந்த படத்தை. இந்த படத்தை இப்போதைக்கு எடுக்க வேணாம், இந்த காதல் இயக்கி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் நினைச்சாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்க அதை எடுத்து முடிச்சுட்டு அதை ரிலீஸ் பண்றாங்க. நிறைய பாசிட்டிவான விஷயம் வருது ப்ரோ பிரதரை பத்தி, ட்விட்ஸ், ஏன்னா அந்த பாட்டு ப்ரொமோஷனு அப்படி வந்தாலும் இந்த எம் ராஜேஷ்னு ஒரு பேரை பார்த்தாலே அப்படியே பேக் ஸ்டெப் ஆயிருது. பாசிட்டிவா நிறைய இல்ல, அது இயல்பு தானே. இல்ல ஒரு இயல்பு தான். ஒரு டேரக்டர் முதல் 3 படத்தை தாண்டி அடுத்த எல்லா படமும் 4-5 படங்கள்ல தொடர்ச்சி பிளாப் பிளாப்ங்கிறத தாண்டி கடைசி 2 படங்கள்லாம் பார்க்கவே முடியலன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அது கடைசியில வந்து இப்ப ஓடிடில ஒன்று ரிலீஸ் ஆச்சு, ஹன்சிகா வச்சு என்ன இப்ப வந்து இந்த ஹாரி ஜிராஜிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப் சேர்ந்திருக்கு. பிரியங்கா மோகன் ஒரு இப்ப கரண்ட் ஹீரோயின், டாப் ஹீரோயின்ல ஒரு ஹீரோயின், இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச ஹீரோயின், அப்புறமேட்டு ஒரு பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட்டுங்கிறாங்க, ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பார்ப்போம், நல்லா இருந்துச்சு, சந்தோஷம் தான். இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. அந்த பாசிட்டிவ் வைப் படம் ரிலீஸ் வரைக்கும் இருந்தது இல்லாம ரிலீஸுக்கு அப்புறமும் இருக்கட்டும் நம்ம நம்புவோம். செப்டம்பர் ஆனா 27 சம்திங் ஏதோ டேட் சொன்னாங்களே, கிளாஸ் ஆக போகுது கார்த்தி படத்தோட. முன்னாடி பிளான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது அப்ப அவங்க பிளான் பண்ணும்போது கார்த்தி படம் செப்டம்பர் 27 பிளான் கிடையாது. அவங்க ஆகஸ்ட் 15 வருமோ இல்ல ஆகஸ்ட்டுக்குள்ள ஏதாவது ரிலீஸ் ஆகுமோ பிளான் இருந்துச்சு மெய்யழகன். இப்ப மெய்யழகன் டேட்டை போட்டாங்க. அது இல்லாம தேவரான ஒரு ஜூனியர் என்டையர் படம் இருக்கு, அது ரிலீஸ் சமயத்துல ஹைப் வரலாம். ஏன்னா வந்து கொட்டாள சினிமா கொட்டாளா படம், கொட்டாள சிவா படம், மைத்ரி மீ மேக்கர்ஸ் தயாரிப்பு நினைக்கிற தேவராக்கும். அப்ப அது ஒரு டிவிடியா யுவரத்ன ஏதோ வயல ஆரம்பிக்கும் வருது. அது அவர் ரைட், ஜூனியர் என்டையர், அவரோட அவரோட அண்ணன் கல்யாணம் அவர் தயாரிப்பு. ரைட் ரைட், ஓகே. ஆனா இந்த படம் ஃபர்ஸ்ட் அல்லூர் ஜூன் தான் கமிட் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ப்ரோ. ஆமா, கொட்டாள சிவா படம் வந்து ஃபர்ஸ்ட் கமிட் ஆனது வந்து அல்லூர் ஜூன். அப்புறமேட்டு வந்து இன்னொரு டேரக்டர் திரிவிக்ரம் டேரக்டர் கமிட் ஆனது ஜூனியர் என்டிஆர். அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோ ஒருத்தர் இருக்காரு மகேஷ் பாபு, கமிட் ஆனது சுகுமார். அவன் புஷ்பா வந்து கமிட் ஆனது சுகுமார், மகேஷ் பாபு சாரி மகேஷ் பாபு கமிட் ஆனது புஷ்பாக்கு முத முறை கமிட் ஆனது. ஆனா 3 பேருமே மாத்திக்கிட்டாங்க டேரக்டர். ஜூனியர் ஹீரோக்கு பாசிட்டிவ் தான் கொடுத்திருக்கு.
அளவையுண்ட புரோம்ல வந்து நீங்க சொல்லிதான் ப்ரோ தெரியுது, அது பேரு ஜூனியர் என்டிஆர் படம். அந்த ஒரு படம் ஒண்ணு எடுத்தாங்கல்ல, என்ன படம் அதுக்கு முன்னாடி ஜூனியர் என்டிஆரும் அரவிந்த் சமேத வீரராகவா ஜூனியர் என்டிஆரும் திரு விக்ரம் சேர்ந்து பண்ணாங்க. அந்த படம் ஃபிளாப் ஆயிருச்சு. ஃபிளாப் ஆன உடனே இந்த படத்தை பிளான் பண்ணாங்க. அப்ப பேக் டு பேக் ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அரவிந்த் சமேத வீரராகவா படம் பேரு. அதனால அது எனக்கு இந்த திரு விக்ரம் படமே எனக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரே அந்த டெம்ப்ளேட்ல இருந்தாலும் எனக்கு பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு பிடிக்காத ஒரு படம் குண்டூர்காரன் தான் பிடிக்கல எனக்கு. ஏன்னு தெரியல, மற்ற படம் கூட எனக்கு பாக்குற மாதிரி குண்டூர்காரன்லாம் ஒரு படத்தை வந்து ஒரு ரெண்டு வாரம் பார்த்ததான் அந்த படம் தான். அதாவது போடும் த்ரீ விக்ரம் எடுத்த மாதிரியே இருக்காது, ஏதோ ஒரு பி கிரேட் டைரக்டர் எடுத்த மாதிரி இருக்கும் அந்த படமே. ஒரு எடுக்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதான் ப்ரோ படம் போடுவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடும் தூங்கிடுவேன், திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போடுவேன் அஞ்சு நிமிஷம் ஓடும் தூங்கிடுவேன். இப்படியே ரெண்டு வாரம் ஆச்சு ப்ரோ அந்த படம். அதுவும் இந்த அகிலன் படம்லாம் அப்படிதான் ப்ரோ. ஒரு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்ட படம், ஒரு சில படம் இருக்கு அதுல வந்து இந்த படம் வரும். ரெண்டு மூணு வாரம் இன்னைக்கு ஸ்பேஸுக்கு நல்ல காம்பினேஷன் வந்துட்டாங்க. ஜாக்கி சார் வந்திருக்கிறாரு, டி கடையார் வந்திருக்கிறாரு, ஒரு மொரட்டு காம்பினேஷன் இன்னைக்கு நேரத்தில் வீக்கெண்ட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் லிசனர்ஸ். குழந்தைங்க படமும் வந்துருக்கும் ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா, இந்த விலங்குகள் வச்சு எடுக்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. விலங்குகள் படமும் வந்துட்டு இருக்கும். அப்புறம் வந்து இந்த குழந்தைகள் விபத்துக்குள்ளாரத வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, அது வந்துட்டு இருந்துச்சு. அதை வச்சு ரெண்டு மூணு படம் வந்துச்சு, இந்த பட்டர்ஃபிளைங்கிற மாதிரி ஒரு படம், அது மாதிரி நிறைய படம் வந்து. அப்ப சைக்கோத்ரில் ஒரு பீரியடு, அது மாதிரி ஒரு பீரியட் இது, அவ்வளவுதான். இந்த ப்ளூ ஸ்டார் படம் வந்துச்சு, அப்படியே லால் சலாம் வந்துச்சு, அப்படியே வந்து லவர் பந்த் வந்துச்சு, பேக் டு பேக் வந்திருக்கும். அதுல மூணு படத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஹீரோ எல்லாமே அந்த ஒரு ஒற்றுமை இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பார்ப்போம். அது ஒரு பீரியட் தான் செட் ஆஃப், ஒரு பீரியட் தான். நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அது ரெகுலர் ஃபார்மெட், ஒன்னு ஹிட் ஆனாலும் இல்ல ஒன்னு ரெகுலர் வந்து அதை பத்தி ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த படம் வந்துட்டே இருக்கும். நம்ம நியூஸ்லயே பாக்கலாம், ஒரு நியூஸ் வந்து அதை ஒற்றிய மாதிரி டெய்லி நியூஸ் வந்துட்டு இருக்கும் பாருங்க. இப்ப இந்த நாய்க்கடியை பத்தி நியூஸ், நாய்க்கடியை பிரகாஷ் ப்ரோ நீங்க சொன்னதுல அது பாத்தீங்கன்னா காதல் சொல்லிட்டு 90s எண்ட்ல ஒரு 30-40 படம் ரெண்டு வருஷத்துல வந்துச்சு. காதலுக்கு பெரியாரு, காதல் கோட்டை, காதல் சொல்லாமலே எல்லாமே லவ் ஸ்டோரி படமா வரும். அதுல தலைப்புமே காதல் கூடவே வந்து இருக்கும். 30-40 படம் வந்தது ஒரு சீசன் மாதிரி. எனக்கு என்னன்னா அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு நல்ல ஃபீல் குட் படம் வந்து ஜெயிச்சு வரிசையா ஒரு 10 ஃபீல் குட் படம் வந்து உட்காந்து பாக்கலாம் போல இருக்குது. ஒரே டென்ஷனா இருக்கு, இப்ப எல்லாம் படத்துக்கு போனோம்னா ரத்தமா பாத்துட்டு வர மாதிரி இருக்கு. நடுவில் எப்பயாவது அந்த ஃபீல் குட் படம் வந்து ஜெயிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா 96 ஜெயிச்சிச்சு, 96 ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு ஃபீல் குட் படம் வருமானு பாக்கிறோம், எதுவும் வரல. இந்த வருஷம் ஒரு படம் வந்து நினைக்கிறேன், திருச்சிற்றம்பலம். அதான் ஏதோ ஒரு அது மாதிரி ஏதோ ஒரு படம் வந்து ஹிட் ஆனாதான் அடுத்தடுத்து அப்படியே லைனா வரும், பாப்போம். நமக்கு அந்த அந்த அதை மட்டும் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எப்படின்னா வந்து இது மத்த விஷயங்கள், ஒரு பேய் படம் ஹிட் ஆனா தொடர்ச்சியா பேய் படங்கள் வருது, ஒரு கிரிக்கெட் படம் வந்தா கிரிக்கெட் படம் தொடர்ச்சியா வருது. ஆனா இது மாதிரி ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி எடுத்தா யாரும் திரும்ப ரிப்பீட்ல வர மாட்டேது. அதுக்கு எழுதி உட்காரணும் நான். ஆமா கமர்சியல் இதுதான். வட சென்னை ஜேனர்ல நிறைய படம் வந்துருச்சு இந்த ஒரு 5 வருஷத்துல. அது ஒரே ஒரு ஒரு டெம்ப்ளேட்ல ஒரு இது இது மாதிரி. பட் நண்பர் சொன்ன மாதிரி ஃபீல் குட் படத்தை எல்லாம் வந்து அந்த அந்த ஃபீலை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் உழைக்கணும் வசனம் திரைக்கதை எல்லாத்துலயும். ஒரு படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகணும் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் படமோ இல்ல ஆக்ஷன் படமா தான் இருக்க வேண்டிய கட்டாயம் நம்ம தமிழ்ல இருக்கு, தெலுங்குல இருக்கு. ஆனா மலையாளத்துல மட்டும் அந்த ஆப்ஷன் கிடையாது. மஞ்சிமேல் பாய்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட், ஆனா அது வந்து எப்பேற்பட்ட படம். அதுக்கு முன்னாடி 2018 ஒரு படம், அது பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் வெள்ளத்தை பத்தி ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு படம் திருஷ்யம், அது மட்டும் ஒரு ஆக்ஷன் ஒரு சஸ்பென்ஸ் இல்ல. ஆனா இது மாதிரி படங்கள் பாத்தீங்கன்னா மலையாளத்துல வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டே ஆற அளவுக்கு வசூல் ஆகுது. ஆனா தமிழ்லயோ தெலுங்குலயோ வசூல் ஆகணும்னா அது ஒரு பேன் இந்தியா ஹீரோ படமா ஆகணும், இல்ல வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சப்ஜெக்ட் வித்தியாசமான சப்ஜெக்டா இருக்கும்னு பாக்குறோம். பயங்கர நல்ல வியூவர்ஷிப் போட போகுது. கம இதுலயுமே வந்து ஸ்கிரீன்லயுமே வந்து நல்லாதான் கலெக்ட் பண்ணிருக்குங்கிறாங்க. தெரிஞ்சதுல ரொம்ப ஒரு குருவாயு
பியூரின் அம்பல நடையில் நல்லா பண்ணிருந்தாங்க அது அந்த 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 பாட்டு பிளேசிங் ஒண்ணு அதுவே வந்து ஒரு ஒரு பெரிய வைப் கொடுத்துருச்சு. அந்த படத்தை பார்க்கும் போது அப்படி எந்திரிச்சு உட்கார வச்சிருச்சு, படுத்துட்டேதான் பாத்துட்டு இருந்தோம், டக்குன்னு அந்த இது வந்த உடனே நல்லா பண்ணிருக்காங்க. அவர் எவ்வளவு அழகா அந்த பாட்டு வந்தோடனே பிளேஸ்மெண்ட் பாத்தோட ஏஞ்சி உட்காந்து தேங்க அங்க நிக்கிறாரு டிக்கிறார். எப்பவுமே ஒரு அப்படியே அப்டேட்டடா இருக்க ஒரு ஆளு. புதுசா அதுக்கப்புறம் வந்து த்ரிஷாவோட பிருந்தா தெலுங்கு சீரிஸ் வந்து ட்ரெய்லர் வந்திருக்கு, ஆகஸ்ட் 2 வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதே மாதிரி மோகன்லாலோட கிளாசிக் பிலிம் மணிச்சித்திரத்தாலு அதோட ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்றாங்க தியேட்டர்ல, ஆகஸ்ட் 17 ரீ ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்தாகன் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு, ஸோ வெயிட் பண்ணுவோம். அதில் தளபதியும் பிரபுதேவாவோட சேர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த சிங்கிள் இல்லைன்னா ட்ரெய்லராக இருக்கலாம் தெரில. நீங்க ராயன் ஆடியோ லான்ச் வேற நடந்துச்சு சன் டிவில, நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படத்து மேல லைட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைப் வந்திருக்குது பேசினதெல்லாம் கேட்டப்போ. விஜய் சூர்யாவும் செம்மையா பேசியிருந்தாப்புல, செல்வராகவன் சாரும் செம்மையா பேசியிருந்தாரு, தனுஷும் நல்லா பேசியிருந்தாப்புல. எனக்கு அந்த உசுரே நீதான சாங் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸா பாக்குறப்ப அந்த ஸ்டேஜ்ல சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி தெலுங்கு இந்தியா பாருங்க. அது வந்து வேற லெவல்ல மிரட்டி இருந்தாங்க. செகண்ட் ஹாப்ல அவங்க சொன்ன விஷயம் புரியல எதுவுமே. ஏன்னா நிறைய விஷயங்கள் எந்த பேசுறாங்கன்னு தெரியல, ஏகப்பட்ட விஷயங்களை பேசிருக்காங்க, புரியாத கான்செப்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் சொன்ன விஷயம், அதுவும் ஏதோ கிட்லிஸ்டும் ஆக்காளியும் ரெண்டுக்குமே அவர் 2.5 தான் கொடுத்திருந்தாரு. எனக்கு வந்து டீசெண்டா இருந்துச்சு. ஆனா அது வந்து என்ன சொல்ல, அந்த கொஞ்சம் லிமிட்டட் பட்ஜெட்ல தான் பண்ணிருக்காங்க, ஸோ அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனா எனக்கு வந்து ஒன்னு ரெண்டு சீன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி ஒன்னு ரெண்டு சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுல வந்துட்டு சில ஒன்னு ரெண்டு ட்விஸ்ட் கூட எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். அது மேபி எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியல, எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. நான் அந்த படம் பார்த்தேன், அது யாராவது பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. ஆனா கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆனா கூட மேபி புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட்லிஸ்ட் வந்து பாலா 3.25 கொடுத்திருந்தாங்க. ஆமாண்ணா கம்பெனி பொறுப்பல்ல. இந்தியன் படம் வந்து ஒரு அப்போ ஒரு இந்தியன் படம் வந்தப்போ ஒரு ரூமர் வந்துச்சு, அதை நம்ம ஸ்பேஸ்ல கேள்வி கேட்டோம், ரெண்டு பேரும் கரெக்டா பதில் சொன்னாங்க. நீங்க அது ஞாபகம் இருக்கா உங்களுக்குன்னு கேட்போம் அப்படிங்கறதுக்காக கேக்குறேன். கேக்கலாமா?
கேளுங்க கேளுங்க, இந்தியன் படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் வந்துச்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். அது என்ன ரூமர், அதாவது எப்படின்னா வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்லி சொல்றேன், ஆஸ்காருக்கு அந்த படம் போச்சு, ஆனா இந்த ரீசன்காக அந்த படம் ஆஸ்கார் தர முடியாது சொல்லிட்டாங்கிற மாதிரி ஒரு ரூமர் அப்பத்தான் பிடிச்சி அதிகமா. அது என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுமா? இல்ல மத்தவங்க சொல்ல வேணாம், ஸ்பீக்கர் சொல்ல வேணாம், ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் இவரு சொல்றாரான்னு கேப்போம். அவர் இவருக்கு ஞாபகம் இருக்கா ஒரு பழைய நாஸ்டாலஜி மூமெண்ட் எது இருக்கான்னு கேக்குறக்கா? அதாவது டக்குன்னு சேர்க்கலாம், இல்ல கரெக்டா ஞாபகம் வரல. இல்ல அதாவது இந்தியால இருந்து எப்பவுமே இந்தியால இருந்து ஆஸ்காருக்கு ஒரு படங்களை பரிந்துரைப்பாங்க, அதனால அது இந்தியால இருந்து பரிந்துரைக்க முடியாது சொல்லிட்டாங்க. அது ஏன் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி அப்போ ஒரு வதந்தி தான், ஆனா அந்த வதந்திங்கிறது ஒரு தீயா பரவணுச்சு. அதாவது உங்கள்ட்ட ஞாபகம் இருக்கா கேக்குறா கேட்டேன், என்னன்னா இந்த படத்தை வந்து ரூபாய் நோட்ல கம்ப்ளைண்ட் செஞ்சு விடுவாரு, ரூபாய் நோட்டை அவமதிச்சா சொல்லி இந்த படத்தை ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கல அரசாங்கம், அதனால ஆஸ்கார் இந்த படத்துக்கு கிடைக்காம போச்சு. அப்பயே ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கோம், மேக்கப்பு உழைப்பு படத்துக்கு ஒரு செம்ம ஒரு அவார்டு வாங்கியிருக்கோம், நடிப்பு அப்படின்னு வாங்கியிருக்கோம், இதனாலதான் போச்சு. அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய என்னன்னா அப்புறம் கவர்மெண்ட் அதை அங்கீகரிச்சு சிறந்த நடிகர் விருது கொடுத்துருக்குல்ல. இல்ல இல்ல உண்மை சொல்லல, அந்த வதந்தி வந்து பயங்கரமா லாபம் இருக்கான்னு கேட்டேன். வதந்தி தான், ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அது சொல்லும் போது நிறைய வந்து கிரிட்டிசைஸ் வந்து பண்ணாங்க அந்த இதை வந்து. ரூபாய் நோட்டுல விட்டதையா? ஹலோ, அந்த கிரிட்டிசைஸ் பண்ணாங்க சுதந்திரம், ஆனா மகள் இப்படி வந்து கப்பல் விட்டாருன்னு சொல்லிட்டுலாம் சில பத்திரிகைகள்ல வந்து சும்மா ஒரு கிண்டலாவும் சரி இதாவும் எழுதுவாங்க. அதுக்கு இன்னொரு ரீசனும் சொல்லிக்கிட்டாங்க, அதாவது அந்த அளவுக்கு வந்து ஒரு தேசியவர் இது இருந்தாலுமே தன்னுடைய மகளுக்காக கூட அதை வந்து விட்டு தரல, அத மகளுக்காக இதை செய்யறவரு கூட, அதாவது 500 ரூபாய் அசால்ட தண்ணீர்ல ஒருவர் கூட அந்த மக உயிருக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு நின்னார். அந்த அந்த பாயிண்ட்ல தான் அந்த படமே நிக்குது. அந்த படம் நின்ன காரணமே வந்து மக சில பேர் எல்லாம் சரி மக செத்துருவா இதாச்சு அப்படின்னு சொன்னா தன்னோட கொள்கையை வந்து விட்டுருவாங்க. அந்த டயத்துல கூட தன்னுடைய கொள்கையை வந்து அவர் விடல அப்படிங்கிற பாயிண்ட்லதான் அந்த அந்த புல் படமே நிக்குது. சோ அந்த இது ஞாபகம் இருக்கு, அது நிறைய பேர் ஏன் இப்படி இந்த சீன் வச்சாங்கிறது வந்துச்சு. பட் ஆஸ்கார் இது பத்தி வந்து எனக்கு ரஜினி பேட்டி சமீபத்திய பேட்டி இப்ப கொடுத்திருக்காரு. அக்டோபர் 10 ரிலீஸ் பண்றாரு பிரஸ் மீட்ல சொன்னாரு. இப்ப வந்து என்னன்னா ரிலீஸ் டேட் நாங்க என்ன டிசைட் பண்ணல, டப்பிங் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லிருக்காரு. இப்ப சமீபத்திய அப்டேட் அத ஸ்பேஸ்ல சொல்றோம். அவர் இந்தியன் 2 நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காரு. அந்த ஆகஸ்ட் இப்ப அது அக்டோபர் 10ங்கிறது வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களோ அந்த இன்னொரு டீம் கங்குவா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி பேட்டில சொல்லியிருந்தாரு, அக்டோபர் 10 தசராக்கு பூஜைக்கு பிளான் பண்றோம், பூஜை வெளியீட்டு முறைக்கு பிளான் பண்றோம் சொல்லியிருந்தாரு. இப்ப டப்பிங் ஒர்க் எல்லாம் முடி போயிட்டு இருக்கு, இன்னும் படத்தோட புல் ஒர்க் முடிவு பண்ணல, நாங்க புல் ஒர்க் பொறுத்தவரை ரிலீஸ் ஆட முடிவு பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கூலி ஷூட்டிங் நல்லா போயிட்டு இருக்கா, இந்தியன் 2 படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு ரஜினி. அவர் எல்லா படத்தையுமே பாரதம் செய்வார். இல்ல ஒண்ணு யோசிச்சு பாருங்க, பிரஸ் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க, பிரதர் சார் சார் இந்தியன் 2 பாத்துருக்கீங்க நல்லா இருக்குன்னு கேப்பாங்க, நல்லா இல்லைங்க படம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் நல்லா இருக்குதான் சொல்லுவாரு, எந்த யார்த்த கிட்ட பிரஸ் சொல்லுவோம் பிரஸ்ல. ரஜினி ரஜினி வந்து கமல் விஷயத்துல வந்து அன்னையில இருந்து இன்னை வரலையும் அவர் வந்து பிரம்மாண்டமா, அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் பொசிஷன் போயும் கூட வந்து கமலுடைய நடிப்பை வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா அது ரஜினி. அவர் நிறைய இதுல அது மாதிரி பேசியிருக்காரு, தப்பு தாளங்கள்ல சிங்கிள் ஷாட்ல வந்து மிருதகம் வாசிக்கிற விஷயங்கள்ல இருந்து நிறைய இதுல வந்து கமல் நடிப்பை வந்து சிலாகிச்சு பாராட்டிருக்காரு. அதான் அதுல கூட சொல்ல ஏதோ பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு பாலச்சந்திர சார் வந்து ஒரு ஷாட்டு கூட்டாரு, போய் உடனே ஒரே டேக் லெங்தி ஷாட்டு, நான் கூட ஏதோ வில்லனா இருந்தோம் சரி ஒரு ஹீரோவா ஆகலாம் நினைச்சேன், அந்த ஷாட்டை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இனிமேல் நடிகனாக கூடாது, நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் நான் பயந்தேன் அப்படின்னாரு. அதனால அவரு அது மாதிரி சொல்லுவாரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு போய் படம் எப்படிங்க கேட்டேன், நல்லா இல்லை சொல்ல முடியும். அது ரஜினி சிவாஜி ஐ மீன் ரஜினி கமல் அப்படின்ற ஒரு பெரிய இது போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல எப்படி சொல்ல முடியும்? அதுதான் மேட்டர். ஆனா அவர் எப்பயுமே கமலுடைய நடிப்பை வந்து அவர் பாராட்டிட்டே தான் இருந்திருக்காரு. கமல் 50 அந்த நிகழ்வுல கூட அவர் வந்து என்ன சொன்னார்னா,
அதாவது கலைத்தாய வந்து கைய புடிச்சு கூட்டு போனதுன்ற மாதிரி ரொம்ப பெருமையா தான் அவர் சொல்லியிருப்பாரு. எந்த இடத்துலயுமே அவருடைய நடிப்பையோ இடுப்புல தூக்கி வச்சுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. சோ அது ஒண்ணு. ரெண்டாவது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்தியன்ல வந்து எனக்கும் ஞாபகம் இல்ல இந்த ஆஸ்கார் இது. ஆனா அந்த நோட்டு வந்து சர்ச்சையாச்சு. முரளி சொல்ற மாதிரி அந்த நோட்டை வந்து விடுறவர் வந்து அவ்வளவு அசால்ட்டா விடுறவர் வந்து தான் பொண்ணுக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் போது கூட ஒரு 500 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ கூட அப்ப லஞ்சம் கொடுக்கறதுக்கு அவர் வந்து தான் கொள்கையில உறுதியா இருந்தாரு. அதே மாதிரி அந்த பையனையும் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றதும், எஸ்பெஷலி என் பையனுக்காக மீச குத்துதுன்றதுக்காக மீசையே இழந்த சேனாதிபதின்ற வசனம் ஒண்ணு வரும் அதுல. என் பையன் மீச குத்துதுன்னு சொல்றதுக்காக மீசையே எடுத்துட்டேன் நானு உன்னை விட, எனக்கு உனக்கு இப்பதான் தெரியும் நான் சின்ன வயசுல இருந்து அவனை வளர்த்துட்டு இருக்கேன், எனக்கு தான் அந்த வலி அதிகமா இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது இப்ப ரீசெண்டா அதுக்கு ஒரு மீன் போட்டுருந்தானுங்க, ஏமா அந்த வேலையை எங்கேயாவது அங்க திருமலையால டிராக்டர் ஓட்டிட்டு 500 ரூபா நோட்ல கப்பல் செஞ்சு விட்டுட்டு இருந்தாரு, கஸ்தூரி வச்சு போட்டுட்டானுங்க. இந்த அம்மா போய் கேஸ ஒழுங்கா மூடாத்தனால வெடிச்சு போய் இனி ஒரு ஊர்ல இருக்கிறவங்களாம் சாப்பிடிச்சிட்டு இருக்காரு இருந்தாலு வித்து பிடிச்சு போய் அப்படின்ட்டு. என்ன சார் இந்தியன் டூ எடுத்திருக்க கூட நினைக்கிறீங்களா? தேவையில்லாம எடுத்து இப்ப தில்ராஜுவும் சங்கரும் வந்து சொல்லும் போதே எனக்கு வந்து இது இயர்ஸ் எவ்வளவோ மாறிடுச்சு, ட்ரெண்ட் மாறிடுச்சு. எனக்கு ஆக்சுவலா வந்து ஐ படத்துல இருந்தே வந்து எனக்கு சங்கர் மேல இருந்த நம்பிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நீங்க 2.0 கூட வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஆர்வமா போனேன், சரி இது நல்லா பண்ணிருப்பாரு அப்படின்னு. அதுலயுமே வந்து திரும்ப அதே மாதிரியான சீன்கள், அதே மாதிரியானது, அதாவது அந்த உட்கார முடியல அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது சில சீன்கள்லாம் வந்து. அப்புறம் இந்த படம் அனௌன்ஸ் பண்ண உடனே தோணுச்சு, என்னடா இது இப்ப ரெண்டு படமுமே சரியில்லை, இது வந்து இப்ப கான்செப்ட் வந்து ஃபுல்லா மாறிடுச்சு, இனிமே ஏன் இந்த படத்தை போய் எடுக்கிறாங்க. இன்னொன்னு எனக்கு என்னன்னா, இவர் வந்து இந்த பாடல் காட்சிக்கு செலவு பண்றத வந்து என்னால வந்து ஜீரணிக்கவே முடியலன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு காலத்துல வந்து மக்களுக்கு வந்து அந்த விஷுவல் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அப்போ ஒரு பிரம்மாண்டம் டி ராஜேந்தர் பண்ணாரு அந்த பாடல் காட்சிகளுக்கு இது பண்ணாங்க. ஆனா இப்ப அது வந்து தேவையே இல்லை, எவ்வளவோ சிம்பிளா வந்து எடுத்துட்டு போயிடலாம். அதாவது அந்த அந்த பிரம்மாண்டத்தை வந்து ரைட்டிங்லாம் வந்து காட்டணும். இப்போ ஓடிடி இதெல்லாம் வந்த பின்னாடி நீங்க அதுல பாக்குறவங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் வந்து பணத்தை போட்டாலும் அது அது தெரிய போறது இல்ல. ஏன்னா ஓடிடி ஆடியன்ஸே வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸ் ஆயிட்டாங்க. அந்த ஒரு இது கூட ஒரு பிரேக்கப் கூட எடுத்தா நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஒரு படத்தை தியேட்டர்ல எவ்வளவு பேர் பாத்துருக்கிறாங்க, ஒரு வீட்டுல எவ்வளவு பேர் வந்து பாத்துருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தியேட்டர் வந்து போன இண்டிவிஜுவல் கவுண்ட், நீங்க வீடுல பாக்கும்போது வந்து எத்தனை பேர் வேணாலும் கூட பாக்கலாம் அதை வந்து உட்கார்ந்து. அப்படிங்கும் போது ஒரு பெரிய பெர்சன்டேஜ் வந்து டிவி ஸ்கிரீன்ல இதுல வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இந்த அளவு பிரம்மாண்டம் இந்த இதெல்லாம் வந்து தேவையில்லை. இன்னொன்னு அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க பாட்டை வந்து. நான் இப்ப ஓடிடியில வந்து பாக்கும்போது இப்ப நமக்கே வந்து பாட்டு வந்துச்சுன்னா அதை வந்து பார்க்க வந்து பிடிக்கல, அப்படியே வந்து தள்ளதான் முடியுது. நான் மட்டும் இல்ல நிறைய பேர் பார்க்கும்போது பாக்குறேன், இந்த எங்கர் ஜென்ரேஷனும் பாக்குறேன், அவங்களோட அபிமான ஹீரோ பாட்டுனா பாக்குறாங்க, மற்றபடி மற்ற இது வந்துச்சுன்னா அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அப்படியே தள்ளி விட்டு தான் பாக்குறாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும்போது இவர் தேவையில்லாம வந்து பாட்டுக்கு வந்து இவ்வளவு கோடி செலவு பண்ணி, செட்டுக்கு செலவு பண்ணி, எப்படி அதாவது இவ்வளவு பணம் போட தேவையும் இல்ல, அந்த பிரம்மாண்டத்தை ரசிக்கிற அளவுக்கு இப்ப வந்து மக்கள் வந்து ஒண்ணு காட்டுனா பாகுபலி மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸ் கூட கிரியேட் பண்ணி காட்டுங்க, KGF மாதிரி அப்படின்னா ஓகே. நீங்க திரும்ப வந்து ஒரு பாட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு போயிட்டு இவ்வளவு தூரம் இவ்வளவு கோடி செலவு பண்ணீங்கன்னா என்ன அவுட் இருக்கும் படத்துல? 5 பாட்டுனா 30 நிமிஷம் அதுலயே வந்து வேஸ்டா போயிருது. 5-6 பாட்டுன்னா அதுக்கான லீடு, அது முடிஞ்சவனே வர சீனு, டோட்டல் ஸ்கிரீன் பிளேவே வந்து அவுட் ஆயிரும் இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு. முரளி சொல்றத வச்சு இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லணும். பாட்டு வந்து ஸ்கிப் பண்றத பத்தி அவர் சொன்னாரு. பாட்டு வந்து ஸ்கிப் பண்ணதை பத்தியும் அவர் சொன்னாரு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த இங்க நான் பதிவு பண்றேன். ஃபர்ஸ்ட் கொரோனாவில ஃபுல்லா ஓடிட்டுல படம் பார்த்துட்டு இருக்கோம். 2 வருஷம் எங்கேயும் போகல. முதல் அலை ரெண்டாவது அலை எல்லாம் முடிஞ்சு ஒரு பிரேக் வருது. ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு வந்து தியேட்டர்ல போய் சத்தியம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அங்கதான் போறேன். ஃபர்ஸ்ட் படம் பாக்குறதுக்கு போறேன்.
ஒரு பாட்டு வரும்போது கை ஆட்டோமேட்டிக்கா ரிமோட்டை தேடுது, ரிமோட்டை தேடி அதை ஸ்கிப் பண்றதுக்கு பாக்குது. ஏன்னா நம்ம அடுத்தது படம் பார்க்க பாட்டு தான் பாத்துட்டுமே, அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஒண்ணு வந்தாச்சு. இன்னொன்னு நான் கேமராமேனா ஒர்க் பண்ணதுனால நான் ரெண்டு ஒரு விஷயம் சொல்றேன். ரெண்டு அதாவது ரெண்டு ஆங்கிள் வந்து நம்ம வந்து நிறைய பார்க்க மாட்டோம் மோஸ்ட்லி. அது ஒரு என்ன சொல்றது, ஹை ஆங்கிள் அதாவது ஐ பேர்ட் ஐ வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொன்று வந்து லோ ஆங்கிள், தரையில இருந்து யாரும் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி கழுகு பார்வையிலும் யாரும் பார்க்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு வந்து ட்ரோன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், முரளி சொன்ன மாதிரி ட்ரோன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரம்மாண்டம் எல்லா ஊரும் இப்ப நீங்க வந்து ட்ரோன்ல வந்து நீங்க தனுஷ்கோடி எல்லாம் நம்ம வந்து அந்த ஆங்கிள் எல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். உதாரணத்துக்கு சொன்னா தனுஷ்கோடி எல்லாம் வந்து ஒரு 90-2000 வந்து நீங்க போனீங்கன்னா ரைட்டு, ஒரு அதிகபட்சம் 40 feet கிரேன்ல இருந்து எடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிருப்போம். ட்ரோன் எல்லாம் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தனுஷ் ஓடி இவ்வளவு ஒரு ஒரு யூவா இருக்குமா, இந்த இடத்துல இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குமா, இவ்வளவு மணல் திட்டிங்க இருக்குமா, இங்க கடல் இருக்குமா, இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரே சிங்கிள் ஷாட்ல நம்ம பாக்குற அளவுக்கு வந்துட்டோம். அதுவும் 8K ரெசல்யூஷன் டிவி எல்லாம் வந்தாச்சு, அந்த மாதிரி எல்லாம் வரும்போது கிறிஸ்டல் கிளியராவே நம்ம வீட்லயே வந்து 75-65 inches எல்லாம் பாக்குற மாதிரி வரும்போது முரளி சொன்ன மாதிரி இந்த பிரம்மாண்டம்ன்ற கான்செப்ட் வந்து எப்பயோ அடிபட்டு போச்சு. அது அது வந்து இன்னமும் ஒரு கட்டிட்டு வந்து தேவையில்லாத அணியா தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலி. ராய் சார், உங்க உங்களுக்கு மகாராஜா படத்தை பத்தி உங்க கருத்து என்ன சார்? வாழ்க்கையில நம்ம வந்து சின்ன வயசுல வளரும்போது சொல்லுவாங்க லவ் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம வளரும்போது பக்கத்துல தாக்கத வரும் அந்த பொண்ணு, நம்ம அவங்க கூட்ட பொண்ணு இவங்களை லவ் பண்ணிடுச்சான் போட்டு சம மாத்து தொடப்ப கட்டாத அடி சிலுக்கு சிலுக்கு குத்துறாங்கன்ற மாதிரி எல்லாம் கேள்வி வைக்கும்போது நமக்கு வளரும் போது என்னன்னா நாம லவ்வே பண்ணக்கூடாது, லவ் பண்ணவே கூடாது, அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம வளருவோம். ஆனா 15, 13, 12, 14, 15 வயசுக்கு போகும்போது லவ் எவ்வளவு சூப்பரான விஷயம், அது எவ்வளவு பெரிய கிளர்ச்சி அடைய வைக்குது, அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு உங்களுக்கு புரியும். சோ நம்ம மைண்ட்ல தேவையில்லாத நிறைய விஷயங்களை வந்து நம்ம மைண்ட்ல போட்டு போட வளர வளர மெச்சூர்ட் ஆக ஆக நிறைய மனிதர்களை சந்திக்க சந்திக்க புதிய இடங்களுக்கு போக போக உங்களுடைய கலாச்சாரம் உங்க மண்டையில போட்ட எல்லா விஷயமும் உடைச்சிட்டே வரும். சோ நான் உதாரணம் சொன்னது இந்த லவ்ன்ற விஷயம் அந்த மாதிரிதான். மகாராஜா படத்துக்கு இப்ப கூட நான் நிறைய பேர் சொன்னாங்க அது மாதிரி குழந்தை பாலுறவுகள் வந்து காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நடக்கிறத அது வந்து இப்பயாவது இதெல்லாம் பத்தி பேசுறாங்க, ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்ததே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு இதே வந்து இதை இப்ப ஒரு மகாராஜான்னு ஒரு படம் என்ன நான் பாக்கல நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க, அது 200 பொண்ணுங்களை வந்து ஒரு சாமியார் கடவுளின் பேரால வேட்டையாடி இருக்காருன்றாங்க. அன்னைக்கு அந்த படத்தை எடுத்திருந்தா இவங்க எல்லாம் வச்சு வெளுக்கணும், எங்கேயோ ஒரு சாமியை தப்பு பண்றான்றதுக்காக இது பண்ணிடுவாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. எனக்கு இன்னமும் ஒரு நியூஸ் என்னால மறக்கவே முடியாத ஒரு நியூஸ் அது. அதாவது நான் சொல்றது இப்ப வந்து மகாராஜாவில ஒரு குழந்தைய வந்து வன்புணர்வை பத்தி எடுத்திருக்காங்கன்றதுக்கு எல்லாருமே வந்து இதே மாதிரி சித்தா வந்து இதே மாதிரி வருது, இதே மாதிரி படத்தை எடுக்கணும் செருப்புடி அடிக்கணும்லாம் பேசுறாங்க. ஒரு நாகர்கோவில் பக்கம் ஒரு ஒரு பொண்ணு கொலை ஆயிடுறா, கொலையானா அந்த கொலை மாதிரி அது வந்து சித்தரிக்கிறாங்க, சுத்தி வந்து மிளகாத்தூள், மோப்பநாயால வந்து கண்டுபிடிக்க முடியல என்னன்னா அந்த பொண்ணு வந்து பிரேத பரிசோதனைக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்ப பிஎம் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு வந்து 3 மாசமோ 4 மாசமோ கர்ப்பம்ட்டு. இந்த கர்ப்பத்துக்கான காரணம் யாருன்னு பார்த்தா சொந்த அப்பா தான், அவன் வந்து மிலிட்டரி மேன், அவன் அப்பப்ப வந்து அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான், அது விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த தகப்பனே பொண்ணை கொலை பண்ணான். சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒரு படத்துல ஏதோ ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னும் போது ஐயோ எனக்கு வந்து முடியல இந்த கான்செப்ட் என்னால ஏத்துக்க முடியல எப்பயுமே உண்மை கசக்கும். ஆனா அது ஒரு ஒரு கதையா சொல்லும் போது ஒரு விஷயமா பண்ணும்போது எல்லாம் ஏன் எடுத்து இப்படி எல்லாம் பண்றாங்கன்னா ஒரு 5% அந்த இடத்துல ஒரு டவுட்ஃபுல் இருக்கணும்ன்றதுக்காக தான் அதை செய்யறது, அதை சொல்றது, அதுதான் ஒரு கலை செய்யற விஷயம், அதுதான் மேட்டர். இதுதான் என்னுடைய கருத்துப்பா. தட்ஸ் ஆல். இந்த விஷயத்துல நான் ஒரு இது சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா இது சினிமாவோட ரொம்ப தொடர்புடையது கிடையாது, நான் ரியல் லைஃப்ல வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸா நான் வந்து பாத்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன்னா நான் ஆக்சுவலா நான் வந்து ஒரு கல்லூரியில வந்து வேலை பாக்குறேன். அது போக வந்து நிறைய ஸ்கூல்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்றோம், அதாவது இந்த கிளாஸ் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு அரசு தரப்புலயுமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. நாங்க வந்து போனோம்னா இந்த மாதிரி வந்து நாங்க வந்து கிளாஸ் எடுக்கிறோம், இவங்களுக்கு இந்த ஜேஇ பத்தி சொல்லித்தரோம், கேட் பத்தி கிளாஸ் எடுக்கிறோம்னு சொன்னா அவங்க வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட்னா ஒண்ணு இல்ல, ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாரையும் வந்து
ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, டீ எல்லாத்துக்குமே வந்து வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நான் அது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போயிட்டு இருக்கும் போது அங்க சில என்ஜிஓஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சில பேர் வந்து சில, அதாவது இந்த இடைநிற்றல் அப்படிங்கறது வந்து நம்ம குறைச்சிட்டே ஒரு தமிழ்நாட்டுல, ஆனா சில டிஸ்ட்ரிக்ட்ல சில இடங்கள்ல மட்டுமே வந்து பெண் குழந்தைகள் வந்து நிறைய நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு அந்த ஏரியால. அந்த ஏரியா ஸ்பெசிஃபை பண்ண விரும்பல, அது வேண்டாம், அது கான்ஃபிடென்ஷியல், அது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வந்தது. உடனே என்ன பண்ணாங்கன்னா, சரி அவங்க எல்லாரையுமே வந்து எதனால வந்து அவங்க வந்து நிக்கிறாங்க, முன்னாடி வந்து வயசுக்கு வந்துட்டு அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இருந்துச்சு. எங்க செட்ல சிஸ்டர்ஸ் இவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கதான் பாப்பாங்க அந்த காலத்துல, நான் சொல்றது 70s 80s. இப்ப எல்லாம் அந்த மாதிரி இல்ல, ஏன்னா அவங்க மூணாவது நாளே வந்து அனுப்பி விட்டுறாங்க, ஏழாவது எட்டாவது படிக்கிற போதே வந்து பிள்ளைகள் எல்லாம் வயசுக்கு வந்துடுறாங்க, ஏழாவது ஆறாவது ஏழாவதுலயே. சோ அந்த கான்செப்டும் இல்லையே, ஏன் டென்த் படிக்கும் போது இப்படி வரல அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணோம்னா, ஒரு டீம் மாதிரி போட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்காக வந்து சண்டேஸ் போய் நாங்க வந்து கேட்டோம், எதுனால அனுப்பல, பண கஷ்டம்லாம் சொல்லுங்க, நாங்க வந்து பணம் இது பண்றோம்னே அங்க சரியான ரெஸ்பான்ஸே இல்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது என்ன வருதுன்னா, இந்த இது எல்லாத்தையுமே மேப் பண்ணி பாக்குறோம், ஒரு ஒரு 10 கேஸ் வந்து மேப் பண்ணி பாக்குறோம், ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட்ல 10 கேஸ். ஏன் இவங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதை வந்து நம்ம அந்த ரிப்போர்ட் கொடுத்தோம்னா அந்த என்ஜிஓ வந்து அவங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க, ஏதாவது வந்து அதை தீர்க்க பார்ப்பாங்கிறதுக்காக மேப் பண்ணி பார்த்தா என்ன தெரியுதுன்னா, இது எல்லாமே வந்து சிங்கிள் பேரண்ட். இந்த 10 பிள்ளைகள்ல வந்து ஒண்ணு பெரும்பாலும் அப்பா வந்து, அப்பா இறந்துருக்கிறாரு இல்லாட்டி வெளிநாட்டுல இருக்கிறாரு, அம்மாவும் பிள்ளையும் இருக்கிறாங்க, 2-3 கேஸ்ல அப்பாவும் பிள்ளையும் மட்டும்தான் இருக்கிறாங்க. சோ இந்த இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அம்மா தனியா இருக்கும் போது என்னன்னா இல்லீகல் அஃபேர் வந்து உருவாயிருது. 30, அதாவது சார் இது கொஞ்சம் அடல்ட்டா இருக்கும், பேசலாமா பிரகாஷ் தப்பு இல்லையா? என்னன்னா ஒரு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 35-40 எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் வந்துடும், தன்னுடைய அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், இயல்பாவே வந்து நமக்கு ஒரு எல்லாரையும் நம்ம கவரணும் அப்படிங்கறது வந்து மைண்ட்ல வந்து இருக்கதான் செய்யும், அது வந்து இயற்கை, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. சோ வயசாகும் போது நமக்கு இதாயிடுமோ முடிஞ்சிருமோ அப்படின்லாம் இது வரும்போது, நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கும் போது அவங்களுக்கு இயற்கையாவே ஒரு துணை வந்து தேடும். அது மாதிரி டயத்துல வந்து ஒரு இல்லீகல் அஃபேர்ஸ் வந்து உருவாயிருது. கணவர் வந்து இறந்துட்டாலோ இல்ல வெளியில ரொம்ப நாள் வெளிநாட்டுக்கு போயிட்டாலோ சில கேஸ்ல ஜெயில இருப்பாங்க, இந்த மாதிரியான இதுல எல்லாம் வந்து வந்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா, அந்த இல்லீகல் அஃபேருக்கு வர்ற ஆண் வந்து இந்த பொண்ணை வந்து தன்னோட மகள்ங்கிற கண்ணோட்டத்துல வந்து பார்க்கவே மாட்டான், அவன் வந்து கொழுந்தியாங்கிற கண்ணோட்டத்துலதான் பார்ப்பான். அவனுக்கு வந்து அது பிள்ளை கிடையாது, அவள மாதிரியே இருக்க ஒரு பிம்பம், அவளுடைய சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரிதான் அவனுக்கு வந்து பாலியல் ரீதியா வந்து தோணும். அவன் வந்து இந்த பொண்ணை வந்து இது பண்றான். அப்ப இந்த அம்மானால வந்து என்ன பண்ண முடியலன்னா, அதை வந்து தடுக்க முடியல, சொன்னா நம்ம பேர் கெட்டு போயிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க, சப்போர்ட் இல்லாம. இந்த மாதிரி கேஸ்ல வந்து இது மாதிரி வந்து இது வந்துச்சு. இது எப்படி சால்வ் பண்றது, ஸ்டேஷன் போயா கவுன்சிலிங் போயா, ஆக்சுவலா நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு. இப்பயுமே வந்து யாரும் இதா எடுத்துக்க வேணா, நடக்குது நிறைய. அப்பா அவரை ஜாக்கி சார் சொன்ன மாதிரி சிங்கிள் பேரண்டா இருந்து அப்பா வளர்த்தா அவங்களுக்குள்ள இது வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இந்த காலத்துல. அது போக இன்னொரு இது என்னன்னா, ஜென்ரலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிள்ளை வந்து நல்லா ஃபேரா சிகப்பா வந்து இருந்துட்டாலே அந்த பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு வரலைனாலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இருக்கும், உடனே அட்ரஸ் பண்ணுங்கிற அளவுக்கு ஸ்கூல் ஹெச்எம்ட்ட அந்த டிஓட்டையெல்லாம் வந்து நாங்க சொல்ற அளவுக்கு அவ்வளவு கேஸ் பாத்துட்டோம் இப்ப கொஞ்ச நாள்ல. அதாவது சிங்கிள் பேரண்டா வளர்ற பெண்களுக்கு வந்து நம்ம நாட்டுல வந்து நிறைய த்ரெட் இருந்துகிட்டேதான் வந்து இருக்குது. ஒண்ணு, அவங்க வந்து தாத்தா பாட்டி இவங்களோட ஒரு செட்டப்ல இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து சேஃப் ஆயிடுறாங்க, அவங்களுக்கு வந்து என்னன்னா பிரச்சனை வர்றதில்ல, இன்னொரு ஒரு ஆண் வந்து இன்க்ளூட் பண்ற மாதிரி வாழ்க்கை இல்லை. ஒரு அம்மாவும் மகளும் இருக்கிறாங்க, அம்மா 30-35-40 வயசு, மக 15 வயசுன்னா ஏகப்பட்ட பேர் வந்து அப்ரோச் பண்றாங்க, இது பண்றாங்க, அதுல வந்து பிரச்சனை வந்து நிறைய வருது.
அதாவது சொல்லுவாங்களே சமூகத்துல நடக்கிறது வந்துதான் சினிமால இருக்குன்னு சொல்லுவாங்க. சினிமால இருக்கிறத பார்த்து சமூகமாங்க, ரெண்டுமே தான். இது வந்து டூ வே தான். நம்ம சமூகத்துல நடக்கிறத பார்த்துட்டு தான் உந்தப்பட்டு தான் ஒருத்தன் வந்து எழுதுறான். ஏன்னா அவ்வளவு பேரை தாண்டிதான் வருதுப்பா, நான் இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேப்பா, இது கரெக்டு தான்ப்பான்னு ஒருத்தர் எவனாவது ஒருத்தர் அங்க சொல்லதான் செய்யறான். சோ ரெண்டுமே இது வந்து டூ வே தான். சினிமா டு சமூகமா, சமூகம் டு சினிமாவோ இல்ல. சினிமாவை பார்த்தும் இங்க நிறைய மாற்றங்கள் வருது, சமூகத்தை பார்த்துதான் சினிமா வந்து வருது. சினிமாங்கிறது சமூகத்தோட ஒரு கண்ணாடி மாதிரி தான் பாக்குறேன் இந்த விஷயத்துல. அதாவது ஒரு அலாரமிங் பெல்லு தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும். இது மாதிரி நடக்குது, இது மாதிரி யார்ட்டு இருந்து வேணாலும் நீங்க சேஃபா இருங்கன்னு சொல்றதுதான் இதோட கான்செப்ட். அதுதான் அவர் சொல்ல வர்றது. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது எக்ஸ்ட்ரா நீங்க வந்து இப்போ சில என்ஜிஓ யார்ட்டையாவது இப்போ பழக்கமானவங்க இருந்தாங்கன்னா கான்பிடன்ஸ் இருந்தாங்கன்னா, நான் தான் பேரோ டிஸ்ட்ரிக்டோ எதுவுமே நான் சொல்லல. நானு நிறைய தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா இதால பாதிக்கப்படுறவங்கல நிறைய சதவிகிதம் வந்து பெற்றோ அதாவது சுற்றி இருக்கிற ஆண்கள், உறவு முறை நட்பு ஆண்கள் தான். அதனாலதான் சித்தப்பா பெரிய அந்த காலத்துல ஏன் பொண்ணை தொடக்கூடாது இது பண்ணக்கூடாது, நான் பூமர் மாதிரி பேசணும்னு நினைக்கலாம். பட் ஏன்னா ஏன் வந்து ஒரு டிஸ்டன்ஸ கீப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, இது நடக்கக்கூடிய சாத்தியங்கள் வந்து நிறைய இருக்குது, நிறைய இருக்கதான் செய்யுது. இப்போ பல கேஸ்ல வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு தாத்தா பெரியப்பா சித்தப்பா இவங்களுடைய மாமா, மாமாங்கிறத வந்து நம்ம உறவு முறையை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதனால அதை வந்து ஒரு பெரிய இன்செஸ்டா வந்து மக்கள் பாக்குறது இல்ல. பட் ஆனா நடக்குது. இது வந்து எப்பயுமே வந்து நான் எங்க எனக்கு வர பேரண்ட்ஸ் கிட்ட நான் கவுன்சிலிங் பண்ணும் போதோ இது பண்ணும் போதோ சொல்ற விஷயம் வந்து அதுதான். நீங்க வந்து ஆண்களை வந்து நீங்க யாரும் நம்பாதீங்க, நம்பாதீங்க. ஆணுடைய மனம் வந்து எதனாலையும் வேணாலும் எப்ப வேணாலும் தூண்டப்படும். அதனால வந்து பெண்கள் வந்து ஒரு அளவுக்கு வந்து சேஃபா இருந்துகிறது நல்லது. அதாவது தைரியமான பெண்கள், அதாவது படிச்சு பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சவங்க தைரியமா இருந்துக்கலாம், அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இது பண்ணலாம். ஆனா ஒரு கிராமத்துல நலிவடைந்த பொருளாதார சூழல்ல நமக்கு இந்த வேலை இல்லாட்டி பட்டினி அப்படிங்கிற சூழல்ல இருக்கிறவங்க வந்து பாலியல் வன்முறையை சகிச்சுக்கிட்டு தான் போறாங்க. அதனாலதான் கொஞ்சம் அவங்க வந்து யாரையும் வந்து நம்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்றது. முரளி சொல்றதுல இதுல இன்னொரு கருத்து இருக்கு. இந்த உறவு முறைகளாலதான் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கு நீங்க சொல்ற அந்த க்ளோஸ்டு ரிலேஷன்ஸ், மாமா சித்தப்பா அண்ணன் அந்த மாதிரி வரும்போதுதான் அவங்க எடுத்து வந்து கொடுக்கறது, போறது, பொருட்கள் வாங்கி வந்து கொடுக்கறதுனால இதனால இந்த பிரச்சனையை எழுப்பணும்னா இந்த வரவுகள் பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்காம போயிடுமோ, ஏதாவது ஒரு உதவிகள் இல்லாம தனித்திடுவோமேன்ற பயத்திலேயே அம்மாக்கள் வந்து பேசாமே இருக்கிறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, பெண் குழந்தைகள் வந்து அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ சொல்லும் போது அதை காது கொடுத்து கேட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கும் போதுதான் அந்த பொண்ணு அந்த குழந்தை வந்து சுதந்திரமா இருக்கு. இது ஒண்ணு. அதே மாதிரி நீங்க இதுல எல்லாரையும் ஒரே ஏர்லயும் ஏற்றுற முடியாது. இப்ப உதாரணத்துக்கு அதே இதே சித்தாவில வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு குழந்தை படுத்திருப்பாரு, பக்கத்துல வந்து அவங்க வந்து படுத்திருப்பாங்க, அந்த காட்சி ரொம்ப எளிமையா ரொம்ப அழகா அதை முடிச்சிருப்பாங்க. சோ இதுல வந்து நானும் மத்தையும் தனியாக இருந்த போதுன்ற ஒரு கதையும் நம்ம நிறைய எல்லாம் வாசிச்சுட்டு வரோம். சோ நீ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஆனா எதுவுமே நடக்காது இருக்குதான். நான் மகாராஜா படத்தை வந்து நான் சொன்னேன். நான் இந்த மகராஜ படம் என்ன சொல்றதுன்னா அது இந்த மாதிரியான சமூகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அதே மாதிரி வாட் இஸ் தட் முரளி சார் சொன்ன மாதிரி சினிமா இன்ஃபுளுன்ஸும் பண்ணும். நான்லாம் வந்து சிகரெட் ட்ரை பண்ணது வந்து சினிமா தான் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். இது வந்து நன்னதாகினது காவலுக்குன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஒரு பேப்பரை சுருட்டி அதை வந்து யாரும் இல்லாதப்ப அதை பத்த வச்சு அது எப்படிதான் இருக்கு அப்படின்னு இழுப்பு இழுத்து பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பிச்சேன். இதெல்லாம் தான் அதுல இருக்கிறது. அதுதான் கத்தியால காய்கறியும் வெட்டலாம், கொலையும் பண்ணலாம். ஆனா கொலை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கத்தியால வந்து டெய்லி வந்து ஃபேமிலிஸ் வந்து காலையில எழுந்து ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிட்டு மதியான சாப்பாடு கட்டின்னு போறதுக்கு அந்த கத்தி காய்கறியை வெட்டுறது அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. உலகத்துல இந்த கத்தியால கொலை நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1% ஒரு நாளைக்கு 1% இல்ல 0.5% இந்த அளவுல தான் இருக்கும். சோ அதுக்காக ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், ரெண்டுத்தையும் பாத்துக்கணும், அவ்வளவுதான். அதுதான் ஒரேடியா மறுக்கவும் கூடாது, அதே மாதிரி ஒரேடியா கொண்டாடவும் கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, நம்ம ஒரு சோசியல் ஸ்பேஸாவும் பேசிட்டோம், சினிமா பேசிட்டு அப்படியே நடுவில் ஒரு சோசியல் டாபிக் வந்துருச்சு சினிமா மூலமாவே. ரைட், ஓகே, பேக் டு சினிமா வந்துடும். ஒரு அப்டேட், கேம் சேஞ்சர் வந்து கிறிஸ்துமஸ் ரிலீஸ் தில்ராஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சங்கரின் அடுத்த படம் இந்தியன் டூ சினிமா அப்டேட்ல இன்னொன்னு சொல்லணும். இந்த சர்வைவல் பிலிம் பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். நீங்க யாரோ நான் வரும்போது யாரோ பேசிட்டு இருக்கா சர்வைவல் பிலிம்?
ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வைவல் ஃபிலிம் அப்படின்னா அந்த 12th மேன் அப்படின்னு ஒரு படம். அந்த 12th மேன் வந்து நீங்க வந்து இதுல அது பேர் என்ன மலையாளத்துல வந்த 12th மேன்ல இந்த படம் என்ன ஒரு இது வார் மூவி இது 2017ல வந்த படம் 2017ல வந்த படம் 12th மேன். இந்த படம் வந்து ஜெர்மன் ஃபிலிம் அது நார்வே ஃபிலிம் அது 9.6 மில்லியன்ல எடுத்து 64 மில்லியன் சம்பாதிச்ச படம். இதுவரை யாராவது இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா பாத்துருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வைவல் ஃபிலிம் இன் மை ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட். டோன்ட் மிஸ் இட் இந்த 12th மேன். அப்புறம் ஃபீல் குட் ஃபிலிமுக்கு வந்து இன்னொன்னு சொல்லுவேன். சில படங்கள்லாம் இங்க யாருமே பேசுறது இல்ல. பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் அப்படின்னு கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட படம். அது பார்க்காதவங்க பாருங்க. நாளைக்கு ஸ்பேஸ்ல வரும்போது இன்னொரு ஃபீல் குட் ஃபிலிம் வந்து சொல்றேன். ஓகே சார். அது யாருமே பேசுறது இல்லைன்னா நம்ம நீங்க மாதிரி ஆளுங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆரோக்கியமான சினிமா தகவல்கள் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்கீங்க. முக்கியமா வந்து ஒரு நீட்னஸ் இருக்கு, அதை நான் பாராட்டுறேன். இந்தியன் 3 அடுத்த வருஷமா? ஆமாங்க சார், அது அவங்க ஏர்லி 2025 தியேட்டர்ல போட்டிருக்காங்க. இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் இந்தியன் 3 அனௌன்ஸ்மெண்ட் டீம்ஸ்ல வரும். இந்தியன் 2 படத்துல சொன்னாங்க, படத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 3 கேம்ஸ் வந்து போடும் போது ஏர்லி 2025 போட்டிருந்தாங்க. இப்ப கேம் சேஞ்சர் கிறிஸ்துமஸ் ரிலீஸ் சொல்லிட்டாரு அபிஷியலா. டிசம்பர் 6 ஆல்ரெடி புஷ்பா 2 போட்டிருக்காங்க. என்னுடைய ஆசையெல்லாம் அவர் வந்து கேம் சேஞ்சர் நல்லா பொறுமையா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் 3 வந்து இந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆகாத மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தா கூட போதும். ரைட், ஓகே, உங்கள் ஆசை நிறைவேறும். அப்படியே ஆகட்டும், அப்படி மாறல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், பாப்போம். அப்படியே ஆகட்டும் மாதிரி. ஆனா பாவம் ராம் சரண் வந்து ஆக்சுவலா இந்த காம்பினேஷன் இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரோ, அதாவது எப்படின்னா லீட் ஆக்டர்ல இப்போ சதயராஜ் எடுத்துக்கிட்டேன், சங்கர் படத்திலயும் நடிச்சு ராஜமௌழி படத்திலயும் நடிச்சு அந்த மாதிரி ஒரு ஹீரோவா வந்து ராஜமௌழியோடைய ஹீரோவாவும் இருந்து சங்கருடைய ஹீரோவாவும் சவுத் இந்தியால நம்ம என்னதான் ட்ரோல் பண்ணாலும் ரெண்டு பெஸ்ட் கமர்ஷியல் டைரக்டர். அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ராம் சரண் தானோ? இல்ல, அது சொல்ல முன்னாடி பாத்தீங்கன்னா சங்கர் டேரக்ஷன் மனிதன் டேரக்ஷன் அடிச்ச ஒரே ஆளு பிரசாந்தா இருந்தாரு. அந்த காலத்துல சங்கர் டேரக்ஷன் அடிச்சாரு, மனிதன் அடிச்சாரு பிரசாந்த். ஆனா அப்படி இருந்துமே அடுத்தடுத்த படங்கள் தான் நமக்கு முடிவு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து ராஜமௌழி சங்கர் ரெண்டு கூடயும் படம் பண்ண ஆளாயிட்டாரு. அடுத்து பிரசாந்த் நிலையில் கூட ஒரு படம் பேசிட்டு இருக்கிறாரு, அதுவும் கன்ஃபார்ம் ஆயிட்டு. இப்ப கரெக்டா டாப்ல இருக்க 3 பேர் கூட படம் பண்ண ஹீரோ ஆயிருவாரு. ஒவ்வொரு படம் அடுத்த வாய்ப்பு அவர் நிரூபிக்கிறதுக்கு, சங்கர் தன்னை நிரூபிக்கிறதுக்கான படம். ஐல இருந்து அடுத்த படம் என்ன படம் 2.0 அவருக்கு நிரூபிச்சாகணும். ஐல ஐய விட பெட்டர் சொல்லணும்னு நினைச்சோம். அப்புறம் 2.0 வந்து இந்தியாவுக்கு இருங்க, சங்கருக்கு ஒரு இன்னொரு நெருக்குதலும் இருக்குது, பெரிய நெருக்குதல். அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் 2.0ல இருந்து கொஞ்சம் சரிவுகளை சந்திச்சாலும் கூட நம்ம கூட இருக்கிற பையன் திடீர்னு ஒரு பையன் வந்து பட்டுன்னு ஒரு பெரிய லெவல் போயிட்டான்னு வச்சுக்காங்களேன், ஒரு 100 crores பாக்ஸ் ஆபீஸ் போயிட்டான்னு வச்சுக்காங்களேன், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இது இருக்கு. நம்ம என்ன நம்ம என்ன அந்த அளவுக்கு இல்லாம போயிட்டோம்ன்ற ஒரு பயமும் வரும். 1000 நான் சொல்றது கொஞ்சம் இதுவா சொன்ன 1000 crores வந்து இந்தியா அளவுல வந்து அதாவது எங்க இந்திய அளவுல அத நினைச்சே பார்க்க முடியாத உயரத்துக்கு வந்து அட்லி போனப்ப போனதுனால அந்த ஒரு நெருக்குதல்களும் இருக்கும்ல. இது ஒண்ணு. இன்னொன்னு நான் முரளி கிட்ட கேட்க நினைக்கிறேன் இந்த கேள்வி. நான் அன்னைக்கே நான் கேட்டு நான் சொன்னேன், நானே பேசி நானே அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டேன். நான் தாட் ப்ராசஸ், என் தாட் ப்ராசஸ்ல என்ன இருந்ததுன்றத சொன்னேன். உதாரணத்துக்கு பாரதி ராஜா ஒரு கட்டத்துக்கு மேல அவர் அப்படியே உட்காந்துட்டாரு. பாலச்சந்தர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருந்தார், அவருடைய 100வது படங்கள் அந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் அது மாதிரி சொல்லிட்டு போலாம். ஆனா இன்னைக்கும் மார்டின் ஸ்கார்சிஸியா இருக்கட்டும், ஸ்பீல்பர்க்கா இருக்கட்டும், கிளின்ட் ஈஸ்ட்வுட்டா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த ஹாலிவுட்ல 90, 70, 80 எதவா இருந்தாலும் அவங்க வந்து படத்தை பண்ணி ஜெயிச்சுட்டே இருக்கானுங்க. அதுக்கு என்னவா காரணம் இருக்கும், ஏன் நம்ம ஊர் ஆட்கள்லாம் அந்த அளவுக்கு சோபிக்க மாட்டாங்க, ஒரு கட்ட ஒரு 10 வருஷம் இல்ல 5 வருஷத்துக்கு மேல அவங்க சோபிக்க மாட்டாங்களே அப்படின்னும் போது நான் என்ன சொன்னேன்னா, நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தலையிடுறது நம்ம கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு ஸ்டுடியோ ஒரு இது இதுதான் காரணம்னு நான் சொல்லியிருந்தேன் முரளி அன்னைக்கு, இதுதான் காரணமா இருக்கும். ஏன்னா அங்க ஸ்டுடியோ வந்து முடிவு பண்ணும்,
ஸ்டுடியோ வந்து இது 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 இவ்வளவு உழவு தேவை, இதுக்கு இதான் பட்ஜெட், இதுல நான் ரோட்ல பெயிண்ட் அடிக்கிறேன்னா வெளியில ஓடுற அப்படின்வாங்க. சோ டைரக்டர் அந்த வேலையை மட்டும் அவர் பண்ணுவாரு. கதைக்கு ஒரு ஆளு, வசனங்களுக்கு. இப்போ ஒரு நாவல படம் படமாக்குறதுக்கும் ஒரு கேள்வி இருக்கு என்கிட்ட, நாம இன்னொரு நாள் பேசுவோம் அதை பத்தி. சோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். கரெக்டா டைரக்டர் வந்து இந்த படத்தை, இந்த சீனை எப்படி கன்சியூம் பண்ணி, எப்படி எடுத்து, எப்படி கம்போஸ் பண்ணி இதை கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் இருக்கணும். இந்த இடத்துல டிராலி ஷாட் போட்டா இந்த இடத்துல ஆர்ஆர் வாசிக்கிறதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும். இந்த மாதிரியாக யோசிக்கிறது மட்டும் தான் ஒரு டைரக்டருடைய வேலையா இருக்கும். அதைதான் மார்டின் ஸ்கார்சிஸில இருந்து எல்லாருமே செய்யறாங்க. நம்ம ஊர்ல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், டைரக்ஷன் மூணு ஒரு பெரிய இதை வந்து ட்ரெண்ட்ல வந்து ராஜேந்திரும் சரி, பாரதிராஜ் பாக்கியராஜும் சரி ஆரம்பிச்சு வச்சாங்க. அந்த ட்ரெண்டை எல்லாருமே ஃபாலோ பண்ணும் போது தமிழ் சினிமாவுடைய டவுன்ஃபால் தொடங்குச்சுன்றது ஒரு 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 வரி ஒரு 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 பார்வை. இது இதுதான் சரி நான் சொல்ல வரல, இப்படி ஒரு பார்வை, எனக்கு ஒரு பார்வை இருக்கு. இதை சரியா அவங்க அந்த வேலை மட்டும் செஞ்சாங்கன்னா இந்த படம் இன்னமும் 90 இருந்தாலும் கிளின்ட் இன்ஸ்டியூட் மாதிரி அவங்க ஒரு நிறைய படங்கள் கொடுக்க முடியும் அப்படின்றது என்னுடைய பார்வை. முறையில் உங்களுடைய பார்வை என்ன சொல்லுங்க? ஆக்சுவலா இது பத்தி நான் நிறைய எழுதிருக்கிறேன் முன்னாடி, பிளாக்ல எழுதிருக்கிறேன். தலைமுறை உருவாக்கும் இயக்குநர்கள் ஒரு சீரீஸ் மாதிரி எழுதிருக்கிறேன். ஒரு 10 கட்டுரை எழுதுனேன் அந்த காலத்துல, முன்னாடி எழுதுனேன். ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். அது என்ன ஆக்சுவலா என்னன்னா, நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது இது ஒரு வைரமுத்தோட கோட்ல இருந்து இத சொல்றேன். அதை வைரமுத்து சொல்லுவாரு எழுதும் போது, நான் இளமை காலத்தில் நனைந்த மலைதான் என்னை ஒரு 20 வருடங்களுக்கு எழுத வைத்தது அப்படின்னு சொல்லுவாரு. என்னன்னா, நமக்கு கிடைக்கிற வாழ்வியல் அனுபவங்கள் தான் வந்து நமக்கு வந்து படமா வந்து ஃபுல்லா வந்து வந்து மாத்தி கொடுக்கறது. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஹாலிவுட் இயக்குனர் சொல்றீங்க இல்லையா, அவங்க வந்து அவங்கள விட்டுருங்க, இங்க இருக்கிற பாரதி ராஜாவோ பாலச்சந்தரோ இவங்க எல்லாருமே வந்து பாக்கியராஜுக்கு வந்து இளமையில அவங்க பார்த்த ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதைத்தான் அவங்க வந்து படமா வந்து கொண்டு வராங்க. பாரதி ராஜா அந்த கிராமத்திலேயே வாழ்ந்தது, அங்க இருக்கிற செய்முறை உறவு இதை பூரா வந்து அந்த படமாக்கும் போது அவர் வந்து ஜெயிக்கிறாரு. சரிங்களா? அதே போல பாக்கியராஜும் வந்து அந்த கோயம்புத்தூர் சைடு இருந்து பார்த்தது, அவர் சொல்லுவாங்க அந்த இந்த வாமுகோம சொல்லியிருப்பாரு, இந்த லைன் ஊர்ல ஒரு 3 ஒருத்தர் வாழ்த்துட்டாலே அவன் 30 கதை உருவாயிரும் அப்படின்பாரு. அவ்வளவு கதைகள் வந்து உருவாக்குறது வாமுகோம்புல சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி வந்து பாத்துட்டு வந்தவங்க, இந்த மாதிரி வந்து வர்றவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு ஆஃப்டர் பர்டிகுலர் பீரியட் வந்து அவங்க வந்து அந்த அந்த ஃபீல்டுக்கு திரும்ப போறதே இல்ல. புரியுதுங்களா? இப்ப கிராமத்துல இருந்து அள்ளி நகரத்துல இருந்த பாரதிராஜா வந்து அவருக்குள்ள சேமிக்கப்பட்ட அந்த இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு 5 படம் 6 படம் ஹிட்டு கொடுத்துடுறாரு. அது ஒரு 10 ஆயிருது. அந்த 10 அவர் வந்து துண்டாயிடுறாரு அந்த இடத்துல இருந்து. அள்ளி நகரத்துக்கு அவர் திரும்ப போறது இல்ல, இங்கதான் வந்துடுறாரு. இங்க சென்னையில இருக்கிறாரு. அவர் சுத்தி வந்து ஒரு கூட்டம் இருக்கு. அவர் வந்து பாக்குறது பூராம வந்து கலைஞர்களை மட்டும்தான் பாக்குறாரு, தெருவுல இறங்க போறதே கிடையாது. நல்லா பாத்துக்கோங்க, அவர் வந்து தெருவுல இறங்கி ஒரு பெட்டி கடையில போய் டீ குடிச்சு அங்க என்ன பேசுறாங்கிற நாலேஜ் அவருக்கு வந்து வரவே வராது. அவர் அப்படியே சமூகத்துல இருந்து துண்டிக்கப்படுறாங்க. இப்ப அதே இடத்துல இப்படி சொல்றேன், வெற்றிமாறனுடைய படங்கள் தொடர்ந்து ஜெயிக்கிறது காரணம் அவர் நிறைய, அதாவது கதைகளை வந்து ரோட்ல இறங்கியோ இல்ல அவருடைய சென்னை வாழ்க்கையில எடுக்கிறது தவிர்த்தும் நிறைய புதினங்களை வாசிக்கிறது மூலமாவும் அதை திரைக்கதையாக்குற உத்தியில வந்து வெற்றிமாறன் இவர்களும் ஜெயிச்சுட்டு வர்றாரு நான் நம்புறேன். ஆமா, அதாவது அல்ல, அவருமே வந்து நீங்க பாருங்க, நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா மயிலை சிவா உடைய இதுக்கு அவர் வந்து போறாரு, எல்லா இதுக்குமே நிகழ்ச்சிகளுக்கு போறாரு. அவர் வந்து டவுன் டு எர்த்தா அவர் என்ன ஃபீல்டுல ஒர்க் பண்றாரோ அது சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லாத்திலயுமே இப்ப என்ன நடக்குதுன்னு போய் வந்து கலந்துக்கிறாரு. அதனால அவர் சில விமர்சனம் வாய்ப்புகள் உண்டு. இப்ப வந்து கே எஸ் ரவிக்குமார், சுந்தர் சி இவங்க எல்லாம் வந்து ஏன் வந்து 30 அவங்க பீரியட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கே எஸ் ரவிக்குமார் 1990, சுந்தர் வந்து 95 முறைமாமன், இப்ப வந்து 2024 வந்து ஆமா முறைமாமன் ஃபர்ஸ்ட் படம், 2024 4 கிட்டத்தட்ட 29 ஸ்டிண்ட், 3 அவர் வந்து வந்துட்டாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, சுந்தர் சி வந்து அவருடைய கதை அது எல்லாத்துக்குமே தனி ஒரு இது வச்சிருக்கிறாரு. இன்னொன்னு அப்டேட் ஆயிட்டே இருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு இதுல கூட அன்னைக்கு கூட சொன்னாங்க, அந்த இதுல வந்து அந்த மீசைய முறுக்கு டயத்துல எப்படி ஹிப்ஹாப் ஆதிய கொண்டு வந்தார், நீங்க பாத்தீங்கன்னா கவுண்டமணியோட ஒரு 5 டிராவல் பண்றாரு, அதுக்கடுத்து விவேக் வடிவேலோட, அடுத்து சந்தானம், அடுத்து இப்ப யோகி பாபு, யாரு ட்ரெண்ட்ல இருக்காங்களோ எல்லாருடையுமே அவர் டிராவல் பண்றாரு. அதாவது அவர் வந்து ஒரு படமா என்ன ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுங்கிற பல்ஸ் இருக்கிற வரைக்கும் அவரால் ஜெயிக்க முடியுது. கரெக்ட், கரெக்ட்.
அந்த பல்ஸ யாரெல்லாம் லூஸ் பண்றாங்களோ அவங்களால வந்து இது பண்ண முடியாது. அப்படி இல்லாட்டி இப்ப நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் மணிரத்னம் பாத்தீங்கன்னா, மணிரத்னம் வந்து எப்படி வந்து இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அவரோட ஸ்ட்ரென்த். இன்னுமே அவர் படத்தை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோமா, தக் லைஃப் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது மேஜிக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட கொஞ்சமாவது இருக்கு. ஒரு 40 வருஷ லென்த் டைரக்டர்கிட்ட ஏன் எதிர்பார்க்கிறோம்னா அவர் வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிட்டேதான் இருக்கு. மணிரத்னம் சொன்னதால சொல்றேன், அவரு பழகக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இளமையானவர்களாவே இருப்பாங்க. இப்ப காலேஜ் டிராப் அவுட், காலேஜ் முடிச்சு விஸ்கா முடிச்ச பயரா பசங்க எல்லாம் கூட இருப்பாங்க அவர் கூட. அப்ப இப்ப ஒண்ணு இல்ல, எப்படி இந்த ஓகே கண் மணிமார் ஒரு படம் எடுக்க முடியுது அப்படின்னா, அந்த அந்த மாதிரியான பழக்கம் இருந்தா மட்டும்தான், அந்த மாதிரியான மக்களோட நீங்க பழகிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களால அப்டேட் ஆக முடியும். நீங்க சொன்ன மாதிரி தூத்து போன இயக்குனர்கள் பெரிய ஜாம்பவானங்கள் எல்லாமே துண்டிச்சுக்கிறதுதான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கும். இன்னைக்கும் உல்ஃபா ஃபால்ஸ்ட், ஏன்னா மார்டின் ஸ்காசிசி வந்து உல்ஃபா ஃபால்ஸ்ட் மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம ஊர்ல யாராலையும் யோசிக்க முடியாது. அது எல்லாம் நடந்ததுதான் வைக்கிறான். இன்னொன்னு, நம்ம கிட்ட ஒரு பெரிய போலித்தனம் இருக்கு. அதை நான் அதான் சொல்லுவேன், சுந்தர்சி அழகா தெலுங்கு ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணி காமெடி இருக்கும், கவர்ச்சி இருக்கும், ஃபைட் இருக்கும், ஒரு நல்ல ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கும், எல்லாமே வச்சு அவர் வந்து ஒரு கலந்து கட்டி ஒரு கதமா அவர் கொடுத்துட்டு வரதுனால இன்னி வரையும் ஜெயிக்கிறார். தெலுங்கு சினிமா ஜெயிக்கிறதுக்கும் காரணம் அதுதான். அதே நேரத்தில் நம்ம கிட்ட ஒரு போலித்தன்மை ஒண்ணு இருக்கு. சில இடங்கள்ல வரும்போதே டக்குன்னு இதை வைக்கலாம், இந்த ஷார்ட் வைக்கலாம், இதை வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்ப நிலையிலேயே வந்து ஒரு மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமே அவங்க வந்து அந்த மெச்சூர் மனநிலைக்கு தான் போறாங்களோசரம். நீங்க யாருக்கு 20 வயசு பையன் உள்ளார வராங்க, அவனை கவர்றதுக்கான விஷயங்களை என்ன பண்றீங்கன்றது அங்க யாருமே பாக்குறது இல்ல. அதுதான் அங்க பிரச்சனையும் கூட. ரைட், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. இல்ல, அதே போல இந்த நீங்க ஃபாரின் இயக்குனர் சொன்னீங்களே, அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டவுட் எடுத்தாதான் இருக்கிறாங்க, இருக்கவும் செய்ய முடியுது. நம்ம வந்து கலைஞர்களை வந்து நம்ம ரொம்ப உயர்த்திடுறோம். இப்ப ஒரு கல்யாணத்துக்கு அவர் வந்தாருன்னா ஒரு கூட்டமா போய் 300 பேர் 500 பேர் போய் வந்து நின்றுறாங்க. ஒரு சாதாரணமான சீரியல்ல நடிக்கிற நடிகர் வந்தாலுமே ஒரு கல்யாணத்துக்கு லேட்டஸ்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு, அவ்வளவு கூட்டம். அந்த அளவுக்கு நம்ம ஆனா நீங்க இதே இது அவங்க அந்த மாதிரி எங்கேயாவது போனாங்கன்னா அந்த மாதிரி வரப்போ வாய்ப்பே இல்ல. ஒரு பார்ல போய் அழகா சரக்கு அடிச்சுட்டு பக்கத்துல யாராவது பேசுறதுல இருந்து கேட்டு அவங்க இயல்பா எல்லாரோடய பழகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வாழ்வியல் கருத்துக்களை தொடர்ந்து உள்வாங்கிக்கிட்டேதான் இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து அப்டே அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் கலை உணர்வும் அந்த நுணுக்கமான இது இருக்கும்போது பிரச்சனையே இல்லை. இங்க வந்து நீங்க தான் பெரிய ஆளு, நீங்க இது அப்படி இப்படி. இந்த அமீர் எல்லாம் எடுத்துக்கங்களேன், அமீர் நீங்க பருத்தி வீரன் எல்லாம் வந்து அது எவ்வளவோ இது இருக்கட்டும், பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்கும்போது அந்த படம் கொடுத்த பிரமிப்பு எல்லாம் வந்து ஆக்சுவலா வார்த்தையில சொல்லவே முடியாது. நம்ம அந்த ஒரு தியேட்டர்ல இருக்கோங்கிறதே இல்ல, எனக்கு எல்லாம் மைண்ட்லயே இல்ல, அந்த அளவுக்கு நான் போயிட்டேன். அப்படிப்பட்டவர்னால ஏன் அடுத்து இது பண்ண முடியலன்னா, அடுத்து அவர் செஞ்ச வேலையை புறம் பாருங்க, இயக்குனர் சங்க தலைவர் ஆகிறேங்கிறாரு, பஞ்சாயத்துக்கு போறாரு, இதுக்கு போறாரே தவிர அவர் எந்த களத்துல இருந்து உள்வாங்கி படங்களை வந்து டெலிவர் பண்ணாரோ, இப்ப ராம்லாம் பண்ணாரு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பையனை அவர் பார்த்திருப்பாரு, பஞ்சாகர் மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரியில பாத்திருப்பாரு, அந்த டீச்சர் மாதிரி ஒரு அம்மாவை பார்த்திருப்பாரு. உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற உள்ள அரசியலை வந்து கொண்டு வந்த படம் வந்து ராம் தான் தியேட்டர்ல. அதாவது சும்மா மத்த படங்கள்லாம் காய்ப்பாங்க, டிஎஸ்பி அவர் வந்து நுணுக்கமா கொண்டு வந்தது வந்து ராம் தான். ஏன் அப்படி கொண்டாதனா, அவர் மதுரையில பார்த்தது பேசுனது வச்சது இதெல்லாம் வந்து அந்த 3 படத்துக்கு வந்து தாங்குது. மௌனம் பேசியதை தாங்குது. இவரு ராவான படங்கள் மாதிரி இந்த மாதிரி ராமு அந்த இது பருத்திவீரன் மாதிரி பாத்துட்டு மௌனம் பேசியது வந்து வேற கலர்ல இருக்குங்க. அந்த படமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். லவ் வெறுக்கிற ஒருத்தவன், லவ் நேசிக்கிற ஒருத்தர், ரெண்டு பேர் ஃப்ரெண்டு, இவங்களுக்கு லவ் வருது. அதாவது வெறுக்கிறவனுக்கு ஒரு லவ் வருது, என்ன ஏது அப்படி. நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மௌனம் பேசியது. ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க, இவரை வந்து ஒரு ஒரு இதெல்லாமே இன்சைடர் இன்ஃபர்மேஷன் தான். இந்த படம் இருக்கு இல்லையா, மௌனம் பேசியதை பார்த்துட்டு சூர்யாவோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, சூர்யாவோட சிஸ்டர் சொன்னாங்களாம், இப்பதான் எங்க அண்ணன் வந்து ஒரு ஹீரோ மாதிரி தெரியறாரு ஸ்கிரீன்லன்னு சொல்லிட்டு. இதே போல ராம் படம் பார்த்துட்டு சௌத்ரியும் சௌத்ரி மிஸ்ஸஸும்
இவர் வந்து அவ்வளவு பிரைஸ் பண்ணிருக்கிறாங்க. யார என் பையன் வந்து ஒரு ஹீரோவா அவன் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிதிவீரன் கார்த்தி சொல்லவே வேணாம். இந்த மூணு படமும் பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே வந்து அந்த ஹீரோவை சேர்த்து எலிவேட் பண்ண படம் இது எல்லாமே அவருடைய அதுக்கு முன்னாடியான 20 வருஷ வாழ்க்கைய இந்த மூணு படத்துல செலுத்திருக்கிறார். அது அப்படியே தொடர்ந்து ஒண்ணு படமாவா பண்ணிருக்கலாம், இல்லாட்டி ஊர்ல போய் இருந்திருந்தா கூட இன்னொரு ஒரு படம் நல்ல படம் பண்ணிருக்கலாம். பட் ஆனா இவர் வந்து மற்ற விஷயங்கள்ல பண்ணும்போது மூளை அவ்வளவுதான யோசிக்கும், மத்ததுலயே திங்க் பண்ணிட்டே இருந்தா இதுல எப்படி சீன் வரும், அந்த அந்த கேரக்டரைசேஷன் எப்படி கொண்டு வர முடியும், அந்த நுணுக்கத்தை எப்படி கொண்டு வர முடியும். சோ அதுதான் ரீசன், ஒண்ணு துண்டிச்சுக்கிறது இல்லாட்டி வேற விஷயங்கள்ல போயிருது, அரசியல் இத ஆங்கில போறது, இந்த மாதிரி பண்ணும்போது அது இயல்பாவே வந்து அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து குறைஞ்சிருது. இல்ல இத ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்தது. நான் ஒரு பார்வை, அதான் நான் சொன்ன, நான் ஒரு பார்வையை பார்த்திருந்தேன், நான் ஒண்ணு வச்சிருந்தேன். இவங்க இவங்க நீங்க சொன்ன மாதிரி அப்டேட் ஆகல அவங்க, அவ்வளவுதான் அவங்க கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் தான் உண்மைதான். அதாவது கவிஞர் சுரதா சொல்லுவாரு வந்து என்னடா ஒத்த, அதாவது இந்த இந்த கவியரங்கத்துல எல்லாம் வந்து ஒரே உண்மை வந்து திரும்ப திரும்ப ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாராம், அதே சொல்லுவாரு, திரும்பவும் அதே சொல்லுவாராம், என்னடா இவன் ஒத்த பல்ல வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிப்பாரு. பல்ல வச்சு சிரிச்சா என்ன சிரிப்பு வரும்? அதே மாதிரி ஒரு உங்ககிட்ட ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கு, அதை வச்சு இந்த இப்ப இவர்ல முத்தையெல்லாம் எடுத்துக்கோங்க, அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இதுதான், ஒரு நல்ல வீரமான நேர்மைக்கான ஒரு ஒரு உடல் வலுவான ஒருத்தன், ஆனா முன்கோபக்காரன், அவனுக்கு வர்ற பிரச்சனைகள் இதுதான் லைன். அவரு எல்லா படத்துலயும் அதான் எடுத்திருப்பாரு, அந்த எல்லா படத்துலயும் அந்த கேரக்டர் தான் இருக்கும். அதான் மத்தவங்கிட்டயாவது ஒரு கதை இருக்கு, இவன் ஒரு கேரக்டர் தான் இருக்கு, அந்த கேரக்டர் வச்சே படம் எடுக்கிறாரு. அது மாதிரி இருக்கும்போது இதாயிடும் இல்லையா, கொஞ்ச நாள் டைல்யூட் ஆயிடும் இல்லையா. அது உண்மைதான், உண்மைதான். அதான் வெற்றிமாறனுடைய இது நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து பொதுஜனத்தோட ஒரு நிறைய உரையாடுறாரு, நிறைய கதைகளை பாக்குறாரு. ஒரு ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு பையனும் ஒரு ஒரு ஆளுமே அவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. நான் அதான் சொல்லுவேன், பைசைக்கிள் தீவ்ஸ் வந்து ஒரு சைக்கிள் தாண்டா தொலைஞ்சுது, உலகத்துல கோடிக்கணக்கான சைக்கிள் இருக்கு, ஒவ்வொரு சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குடா. பொல்லாதவன் பைக் ஒரே ஒரு பைக் தாண்டா தொலைஞ்சுது, அது மாதிரி ஏகப்பட்ட பல்சர்டா, ஒரு ஒரு பல்சருக்கு பின்னாடி ஒருத்தவங்க கதை இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். மோஸ்ட்லி இதுல இருந்து எடுத்துட்டாங்க, அதுல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் நான் சொல்லுவேன். ஏன்னா சைக்கிள் பைக் இதெல்லாம் வந்து ஒரு பேஸ், அவ்வளவுதான். அது அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு, லட்சக்கணக்கான கதைகள் இருக்கு. அது அந்த அந்த மாதிரி அவர் வந்து அதிகமா படிக்கிறவரும் கூட, நிறைய வாசி தீவிர வாசிப்பாளர் வெற்றிமாறன். அந்த மாதிரி இன்னொரு இயக்குனர் சொல்லுவேன், அந்த மாதிரி இன்னொரு இயக்குனர் சொல்லுவேன், அவரும் சில சமரசங்கள்லாம் இல்லாம பண்ற சசிய சொல்லுவேன் நான், சொல்லாமலே சசி, பூ சசி, பிச்சைக்காரன் சசி, அது ட்ரிபிள் ஃபைவ் சசி, ட்ரிபிள் ஃபைவ் யாருங்க, பண்ணும்போதே அந்த இயல்பை வலுவாமல் இருக்கும், ஒரு கேரக்டர் வந்து அந்த இயல்பை வலுவாமல் இருக்கணும், அந்த இயல்பை வந்து எந்த இடத்துலயுமே அது காம்ப்ரமைஸ் பண்ணாம அதை வந்து அதுக்கான விஷயத்த, அது சித்தார்த் நல்லா பண்ணிருப்பாரு, இவரும் அந்த பையன் நல்லா பண்ணிருப்பாப்ல, ஐ மீன் ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறேன், தயவு செய்து மத்தவங்க எல்லாம் பேசுங்கப்பா, நான் உங்க நாங்க வந்து துண்டிச்சுக்கிட்டு போவோம், நாங்களாம் பிளாக் காலத்தாளுங்க. இல்ல இல்ல துண்டிச்சுட்டு ரொம்ப, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சிருச்சுன்னா, ஒரு டேரக்டர் வந்து எங்க கட் ஆகுறாரு, எங்க அப்டேட் ஆகாம இருக்க, நாங்க பேசும்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருப்போம், இவன் அப்பேற்பட்ட டேரக்டர் என்ன இப்படி போய் கட் ஆயிட்டான், எப்படி அப்டேட் ஆகாம இருக்கா, அப்டேட் ஆகாம. ஆனா அவர் ஒரு ரீசன் சொன்னாரு, அவன் ஒரு அப்டேட்டா உயரத்துக்கு மேல போனதுக்கு அப்புறம் அவன் சொந்த ஊர்ல இருந்து அவன் துண்டிக்க போறான், எதுல வாழ்ந்தோம், அவன் பதினொன்று பருமோ, அவரோட இளமை பருவம் எங்க வாழ்ந்து, அதனால அவனுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ஃபுல்லா அவன் சொந்த சரக்கு ஒரு அஞ்சு அஞ்சு படத்துல முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் அவன் துண்டிக்க போறான்னு ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, எந்த அதாவது பர்ஃபெக்டான ஆங்கிள் அது. எனக்கு இவ்வளவு வருஷம் நான் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பேன், ஆனா அந்த பாயிண்ட் எனக்கு தோணவே இல்லை, இவர் பிளாக்ல அப்பயே எழுதியிருக்கிறாரு. அதாவது அப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, ஒரு டாப் ஒரு 10 வருஷத்துல நம்ம ஒரு பெரிய இடத்த தொட்டுறோம். இப்ப அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அது கமல், ரஜினி, விஜய், அஜித், ரொம்ப ரேர் கேசஸ். இப்ப இண்டஸ்ட்ரியில ஒரு 100 நடிகர்கள் இருக்காங்கன்னா, இதுல வந்து ஒரு இப்ப 10 பேர் டாப்ல இருக்கிறவங்க 10 பேருக்குதான் அது நடக்கும், மத்தவங்க யாருக்குமே நடக்காது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு கட்டத்துல வந்து நம்ம உண்மையை உணர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன போனோமோ அதை செய்யணும். உதாரணத்துக்கு பெரிய லெவல்ல பேசப்பட்டவர் சரவணா, பரித்திவீரன் நடிச்சார் இல்லையா நம்ம சரவணா, அவர் வந்து பெரிய ஹீரோ, அவர் வந்து விஜயகாந்துக்கு மாற்றாகவே அவர் பேசப்பட்டாங்க, அவருடைய படங்கள் நல்லாவே போச்சு.
ஒரு கட்டத்துல ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறாரு. அதன் பிறகு அவர் வந்து கனவா போறாரு, அப்புறம் பருத்தியூர் மூலமா வராரு, அப்புறம் பிக் பாஸ் வராரு. அதுக்கப்புறம் சோ அந்த மாதிரி ஒரு கட்டத்துல நான் ஹீரோ கிடையாது, நான் அடுத்த கட்டங்களுக்கு போகக்கூடிய ஒரு குணச்சித்திர ஆர்டிஸ்டா நான் போயிடுவேன் அப்படின்னு போயிடணும். அப்ப என்னன்னா, நீங்க லைம் லைட்ல எப்பயுமே நீங்க இருக்கலாம். நீங்க அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணவரும் எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் தான். இன்னி வரலையும் பாருங்க, வீட்டுல உட்காந்து போற வச்சுங்க, அவர் இன்னி வரலையும் தெலுங்குல போய் பாகுபலி அங்க போய் பண்றாரு, இந்த பக்கம் வந்து இங்க வந்து இது படம் பண்றாரு, அந்த மாதிரி நிறைய லைம் லைட்ல இருக்கணும். காலையில என்ன ஒரு ஷூட்டிங் போகணும், உங்களுக்கு வேலை இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கணும். நீங்க ஈகோவில் என்ன பண்றீங்க, நான் நிறைய பேர் சொல்றேன். உதாரணத்துக்கு எனக்கு வந்து மோகன் மேலே எனக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. பெரிய ஒரு என்ன சொல்றது, அவருடைய உச்சங்கள்லாம் தொட்ட நடிகர்கள் தமிழ் சினிமாவில் பெரிய லெவலில் அவரெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தாரு. அவர் அடுத்தது குணச்சித்திர நடிகராக டக்குன்னு அவர் தன்னை மாத்திக்கிட்டு வந்திருந்தாரு. இன்னும் நிறைய படங்கள்ல அவர் இருந்திருக்கலாம், நிறைய இடங்கள்ல அவர் வந்து இருந்தாங்க. நான் பிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போகும்போது அவர் வருவார், எல்லா பிலிம் ஃபெஸ்டிவலும் வருவார், எல்லா பிலிம் ஃபெஸ்டிவலும் வருவார். என்ன மாதிரி இருந்த ஒரு மனுஷன், அவரு மட்டும் கொஞ்சம் நான் ஹீரோ கிடையாது, நான் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும், நான் குணச்சித்திரமும் பண்ணுவேன்னு போயிருந்தாருன்னா, இன்னைக்கு இவர் வரும்போது ஒரு நாலு பேரை ஆட்டோகிராஃப் வாங்கிப்பான், ஒரு செல்ஃபி எடுத்துப்பான், ஒரு வந்து போறாருன்ற ஒரு அர்த்தம். சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை, யாருங்கிட்டயுமே நிக்கலாம் முடியாது. நான் ஒரு டைரக்டர் ஆஃப் பீப்புள் கிட்ட வந்து அவங்க கிட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஒர்க் பண்ணிட்டேன். இங்க மேல குட்டி பசங்களாம் வரானுங்க, ஷார்ட் சொல்றான், என்னெல்லாம் அவங்க இல்லாம நிக்க முடியாதுன்ற மைண்ட் செட், வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் இருக்கலாம். ஆனா அப்டேட் ஆகுறப்ப நீங்க தன்னை நீங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறப்ப நீங்க பெரிய லெவலில் போகலாம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு கட்டத்துல உங்களுக்கு டவுன் ஃபால் ஒரு ஏஜுக்கு போயிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேற எதுவுமே இல்லைன்னா நீங்க ஒத்துக்கிட்டு நகர்ற வித்தியாசம். சரி, இப்ப நீங்க சொன்னீங்களா, இதை வந்து சத்யராஜ் தன்னோட ரீசன்ட் பேட்டியை சொன்னாரு, வெப்பன் படத்துக்கு அவர் பேட்டி கொடுத்தாருல, அப்ப சொன்னாரு என்ன சொல்லிட்டு இருந்தாருனா, அந்த ஆங்கர் கேக்குறாரு, ஏன் சார் நீங்க ஹீரோ நடிச்சிருந்தீங்க, உங்க கூட சேர்ந்த ஹீரோகள் ரஜினி கமல் இன்னும் ஹீரோவா தான் நடிக்கிறாங்க, ஆனா நீங்க சைட் ஆர்டிஸ்டா மாறிட்டீங்க, என்ன காரணம்? நானாக மாற மாட்டேங்கிறேன், எனக்கு வந்து படம் ஓடல, நான் உணர்ந்துட்டேன். இப்ப சத்யராஜ் ஹீரோ படம் நீங்க படம் எடுப்பீங்க, எடுக்க மாட்டீங்க. ஏன்னா சத்யராஜ் வந்து படம் நடிச்சிட்டு இருக்கேன், நான் கடைசியா ஒரு 10 படம் ஹீரோ நடிச்ச படம் எதுவுமே போகல, அப்ப யாரும் எனக்கு கூப்பிட மாட்டேன் தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்றேன், நான் அப்டேட் ஆகிக்கிறேன், நான் ஒரு லைம் லைட்ல இருக்குன்னு ஆசைப்படுறேன், எனக்கு சம்பளம் தெரியுங்க. நான் ஹீரோ நடிச்ச காலத்தை விட இப்ப சம்பளம் திடீர்னு கூட வருது. பாகுபலி படம் நான் நடிச்சிருந்தேன்னா எனக்கு எப்படி எவ்வளவு மார்க்கெட் வந்திருக்குமா? எனக்கு கிடையாது. நான் பாகுபலி, இன்னொரு எனக்கு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னா, பாகுபலி படத்துக்காக வந்து எனக்கு இயற்கையாவே எனக்கு அந்த கேட்ட மொட்டை கேட்ட சொன்னாங்க, நல்ல வேலை எனக்கு விக்க வைக்கிற பிரச்சனை கிடையாது. இப்ப நான் வந்து எனக்கு இந்த மொட்டை எனக்கு இயற்கையா சொட்ட இருக்கனால நான் எல்லா கிட்டப்பையும் ஏத்துக்க முடியுதுன்னு, அதாவது அவரோட காமெடியாவே அவரோட நெகட்டிவ் புறாத்தி டக்குன்னு பாசிட்டிவா மாத்திட்டு சூப்பர் அப்டேட்டா ஆயிட்டேன், நான் வந்து ஏன் கேரக்டர் ஆச்சுட்டா மாறினேங்கிறத விளக்கமா சொன்னாரு. நான் ஹீரோவா தான் கடைசி 10 படம் ஓடல, கடைசி 10 படம் ஓடல நான் என்ன பண்ணுவேன், மார்க்கெட்ல நீ என் படத்தை பார்க்க யாரும் வரல தியேட்டருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், அடுத்த ஹீரோக்கு நான் வந்து சப்போர்ட் ஹீரோலா போறேன், எனக்கு அதை கொண்டாடுறீங்க, நான் பாகுபலி கட்டப்பா கொண்டாடுறீங்கிறப்ப எனக்கு திருப்பி இன்னொரு லைஃப் கிடைக்குது, இன்னொரு பிறப்பு மக்களோட உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, மோகன் மாதிரியான மிகப்பெரிய நடிகரா இருந்தவங்க வந்து அதுக்கப்புறம் காணாம போயிட்டு ஏதாவது ரெண்டு படம், ஒரு படம் இப்ப ரீசெண்டா ஹாரா ஹீராவா ஏதோ ஒரு படம் வந்து, அந்த மாதிரி வந்திருந்தானே எவ்வளவு படங்கள்ல அவர் வந்துருக்கலாம். அதே மாதிரி எனக்கு ரெண்டு டைரக்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒண்ணு வந்து சூர்யா, அவர் வந்து 3 படம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நடிகரானாரு, இன்னைக்கு வேற லெவல்ல இருக்காரு. அதே மாதிரி சமுத்திரகனி கரெக்டா அந்த அந்த எது நம்மளுக்கு வந்து, ஏன்னா ஒரு படத்தை முடிக்கிறதுன்றது சுமந்துகிட்டு இருக்கிற விஷயம் அது, அது ஏகப்பட்ட தலைவலி. டக்கு நடிகரா போகும்போது ஆட்டம் மேச்சமா வந்தது, மாட்டம் மேச்சமா கோலப்பட்டமான்ட்டு அழகா வந்து வீட்டுல உட்காந்துடலாம். சோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதை மாறிக்கிட்டு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நகர்ந்து போறது நல்லது. எனக்கு வந்து நாகேஷ் வந்து நாகேஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து ரைட், நான் ரிட்டைர்மெண்ட், எனக்கு என்ன கூட்டாங்கன்னா நடிப்பேன், எனக்கு எனக்கான ரோல் வந்தா கண்டிப்பா நடிப்பேன்ற மாதிரி தான் இருந்தார் ஹோசன். அதே மாதிரி பழம்பெருமை நான் எப்படி திரும்ப அந்த காலத்துல அப்படிலாம் அவர் என்னைக்குமே ஒரு வந்து பேசுறதே கிடையாது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தான் நம்மள உணரணும், நாம அடுத்த கட்டத்துக்கு என்னவா போகணும்ன்றத படைப்பாளிகள் தான் அதை உணரணும். தட்ஸ் ஆல். எஸ், ஹலோ, தியாகராஜ குமார் ராஜா வந்து அவருக்கு அவருடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு படம் எடுக்கிறாரு. நான் வந்து
30 நாள்ல ஒரு படம் எடுத்து முடிப்பேன், 50 நாள் ஒரு படம் எடுத்து முடிப்பேன். இந்த அவரு இவங்க எனக்கு தெரிஞ்ச சாந்தகுமார பத்தி எனக்கு தெரியல, ஆனா அவர் ஒரு நல்ல பிலிம் மேக்கர், நல்ல இப்ப அவருடைய படத்துல கூட நிறைய மைனஸ் எல்லாம் இருந்தா கூட நான் வந்து சுட்டி காட்டினேன், இதை வந்து பொது வெளியில இப்படி வந்து ஒரு படத்துல வச்சிருக்க வேண்டான்ட்டு. பட் தியாகராஜகுமார் ராஜாவுக்கு வந்து என்னன்னா, ஒரு இந்த ஒரு நல்ல கதை வந்தா செய்யலாம், இல்லைன்னா கம்னு இருக்கலாம், இருக்கிற பேர கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதுதான் அவருடைய ஸ்டைல். அவருடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு எதெல்லாம் வருதோ, எதெல்லாம் வந்து கரெக்டா வருதோ அதை மட்டும் தான் அவர் பண்றாரு எனக்கு தெரிஞ்சு. இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த தியாகராஜா குமார் ராஜாட்ட நீங்க சொன்னதுல நான் வித்தியாசமா பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கொஞ்சம் ரொம்ப தள்ளியே இருக்கிற மாதிரி இருக்கு, பட் ஆனா சமூகத்துல நடக்கிற நிறைய விஷயங்களும் உள்ள வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அவரோட லேட்டான ஒரு படங்கள்ல கூட ஒரே படத்துல 4-5 விதமான வேற வேற சமூகத்துல நடக்கிற சில விஷயங்கள ஒன்னா காட்டுற மாதிரியான ஒரு விஷயம் பண்றாரு. இல்ல இல்ல, இப்ப நீங்க முரளி சார் சொன்னதை வந்து நீங்க எல்லாருக்குடையுமே ஏத்துக்கிறீங்க. இப்ப முரளி சார் சொன்ன மாதிரி வந்து துண்டிக்கப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தான், ஒரு சில இயக்குநர்கள் தான். இப்ப நான் அதுக்குதான் வந்து நான் முன்னாடியே சொன்ன வெற்றிமாறன் வந்து நிறைய வாசிக்கிறாரு, நிறைய அதுக்கு வந்து முரளி சார் சொன்னாரு, அவர் நிறைய நிகழ்ச்சியில கலந்துக்கிறார், மக்களோட மக்களா இருக்காரு. உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிஷின் படங்கள்லாம் பாருங்க, ஒரு அப்டேட்டாவே இருக்கும், நிறைய விஷயங்கள் அதுல வந்துகிட்டே இருக்கும். தியாகராஜா படத்துல அதுதான், அவங்க எல்லாம் நிறைய வாசிக்கிறவங்க, சோ அதெல்லாம் வந்து இது பண்றாங்க. அவங்க வந்து அதை வந்து ஸ்கிரீன்ல அவங்க திரைக்கதையில அந்த கதைகளை கதாபாத்திரங்களை எடுத்துட்டு வராங்கன்னு சொல்ல வர்றாங்க. சோ அதாவது இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், தம்பி கேட்டாரு தியாகராஜன் குமார ராஜா அதே ரெண்டு படம். அதாவது என்னன்னா, சில பேர் வந்து தங்களோட கலை, அதாவது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிஜ வாழ்க்கையில நிறைய பேரை பாக்கலாம், ஆனா அந்த பழைய செட்டுகள் இதுல எல்லாம் பாக்கலாம். ஒரு இது வரும், நல்ல ஓவியரா இருப்பாரு, வரைவாரு, அதுக்கு மேல வந்து அதற்கான பெட்டரா ஏதாவது செய்ய முடிஞ்சாதான் செய்வாங்களே தவிர செய்ய மாட்டாங்க. பல எழுத்தாளர்கள் இந்த ஆக்சுவலா சுந்தர ராமசாமி பத்தி சொல்லுவாங்க, அவர் 40 வருஷமா எழுதினாரு, ஆனா 3 நாவல் தான் எழுதினாரு, நிறைய சிறுகதை எழுதினாரு, நல்ல எழுத்தாளர், 3 நாவல் தான் வந்து எழுதினாரு. அவரோட ஒரு புளிய மரத்தின் கதைங்க இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ஏன் வந்து 3 தான் அப்படின்னா, அவர் வந்து அந்த ஸ்டாண்டர்ட வந்து என்ன 4வது ஒன்னு சுமாரா எழுதி தன்னுடைய ஸ்டாண்டர்ட் வந்து குறைஞ்சிருக்க கூடாது அப்படின்னு வந்து நினைப்பார். என்கிட்ட இருந்து வர ப்ராடக்ட் எல்லாமே நல்லாதான் இருக்கணும், எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து பொருளாதார நிர்பந்தங்கள் வந்து கிடையாது, பொருளாதார நிர்பந்தத்துக்காக நான் வந்து ஒரு வேலையை வந்து செய்ய வேண்டியது இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். அது நிறைய கலைஞர்கள்ட்ட வந்து இருக்கும், ஏன்னா கலைங்கிறதே வந்து ஒரு பித்து மனநிலை தான். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இவ்வளவு வந்து யோசிக்க முடியல, அவனால யோசிக்க முடியுதுன்னா அது அவனுடைய ஒரு திறமை, அவன் உருவாக்கி கொண்ட திறமை. அந்த இது இருக்கிறவங்களுக்கு வந்து கூடுதலா இந்த இதுவும் வந்து சிலருக்கு இருக்கும். நம்ம இப்படி இருந்துட்டோம், இதை காட்டிலும் கம்மியா வந்துடக்கூடாது. ஏன்னா தியாகராஜ குமாராஜா வந்து ஒரு யூனிவர்ஸே வந்து உருவாக்குற மாதிரி தான் உருவாக்குறாரு. ஆரண்ய காண்டம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்திருப்போம், அது அவரு பண்ணக்கூடிய அந்த கொண்டு வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால வராத ஒரு 5-6 கேரக்டர் அதுல வந்து உள்ள வருது. இன்னி வரைக்கும் அந்த பட வசனங்கள் வந்து நம்ம வந்து அந்த டொக்காயிட்டோன்னு சொல்றது சப்பல வந்து சென்சார் மட்டும் இல்லைன்னா தியாகராஜ குமார் அதெல்லாம் வேற லெவல்ல படம் எடுத்திருப்பாங்க. நம்ம வந்து எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, ஏன்னா முதல்ல அந்த கார்ல வந்து உனக்கு வந்து கமல் பிடிக்குமா ரஜினி பிடிக்குமாலாம் நீங்க ஒரு வசனமா பேசுறத விட இந்த மாதிரியான பேர் எப்படி எல்லாம் பேசுவாங்க, அது வந்து நான் நிறைய இருந்திருக்கேன் அந்த மாதிரி. வேற நான் நீங்க சொன்ன மாதிரி அந்த சென்னையில பிளாட்ஃபார வாழ்க்கை எல்லாம் வாழும்போது இந்த மாதிரியான மனிதர் கூட நிறைய பேசியிருக்கேன். அவங்க வந்து எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரிதான் இருப்பாங்க, அந்த அந்த பேசுற துணியே அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ஸ்கிரீன்ல பாக்கும்போது உண்மையிலே மிரண்டு போயிருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி என்னது இந்த கமல் ஏதோ ஒரு படத்துல நேர்மையான கொம்பன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு சிறந்த படைப்பாளின்ற ஒரு பித்தின மனநில, ஒரு திமிர் பிடித்த மனநில இருக்கும். உதாரணத்துக்கு ஜெயகாந்தனை கூட அந்த சுந்தரராமசாமி ஜெயகாந்தனை கூட சொல்லலாம் அந்த மாதிரி, இந்த ஸ்ட்ராங்லி அப்படி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி. ஆமா, அதாவது சிலருக்கு வந்து இருக்கும், நம்ம வந்து நம்ம இன்னும் இதோட இன்ஃபீரியரா ஒரு ப்ராடக்ட கொடுத்துட கூடாதுன்னு. நான் தியாகராஜன் குமார் ராஜா வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு ஆசாமி, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய லெவல் தாட் ப்ராசஸ் எல்லாமே மற்றவங்களை விட நல்லா இருக்குது, கூட இருக்குது சில பல விஷயங்கள்ல. அப்படி இருக்கும்போது நம்மளும் திரும்ப அந்த இதுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. என்னன்னா அவருக்கு வந்து அதீதமான பொருளாதார நிர்பந்தம் வந்து அவர் வர வழி இல்லாம வந்து இறங்கினாலே ஒழிய நல்ல ஒரு இது கிடைக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஆட்கள் வந்து அடுத்த
படத்துக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க, ரொம்ப வந்து ரொம்ப யோசிப்பாங்க. அதே போல மௌனகுரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அந்த சாந்தகுமாரோடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரியானது. அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு எல்லார்ட்டையுமே ஒரு கதை இருக்கும், ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் சொல்லுவாங்க, அதாவது சொல்லுவாங்க கோடம்பாக்கத்துல வந்து ரெண்டாவது படம் ஜெயிக்கிறவன் தான் உண்மையான திறமசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் படம் வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட், எவ்வளவோ பேர் ஃபர்ஸ்ட் படம் ஒன் டைம் ஒன்டரா கொடுத்துட்டு காலியாயிருக்கிறாங்க, இங்க நூத்து கணக்குல எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஆரம்ப காலத்துல இருந்து. செகண்ட் படங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் படங்கிறது எல்லாத்துக்கிட்டையுமே இந்த ஸ்கிரிப்ட சொல்லி சொல்லி சொல்லி, ஏன்னா ஒரு ஒரு பட சான்ஸ் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் வந்து கிடையாது. என் கூட இருந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாரு, நான் சென்னையில இருந்தப்ப ஒருத்தன்ட்ட வந்து நீங்க வந்து ஒரு கதையை சொல்லி அவனை தயாரிக்க வைக்கிறீங்க, அது எவ்வளவு பெரிய ரிஸ்க், அது அவ்வளவு கோடி ரூபாய் வந்து போடுறான் அவனை வந்து. நீங்க சாதாரணமா ஒரு பொருளை நம்ம வாங்க வைக்கவே அவ்வளவு அவ்வளவு கூவ வேண்டி இருக்கு. அவனுடைய பணம், அந்த கோடிக்கணக்கான பணத்தை உங்களை நம்பி அவன் வந்து போடணும்னா அவனை நீங்க எந்த அளவுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஒரு ஒரு முதல் பட இயக்குனரா இருந்தா ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. சக்சஸ் ஆன டைரக்டருக்கு அவங்க நம்பிடுவாங்க. எதுவுமே இல்லாத ஒரு ஒரு ஆள் ஒரு கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்க ஒருத்தர்கிட்ட, அவ்வளவு பணம் வச்சிருந்தாலே அவன் கொஞ்சமாவது கூறோட தான் இருப்பான், ரொம்ப அடிமுட்டாளெல்லாம் இருக்க மாட்டான். இல்ல அடிமுட்டாளா இருந்தா அந்த பணம் அவன்கிட்ட தங்கியே இருந்திருக்காது, செலவழிச்சிருந்திருப்பான். சோ பணத்தை வச்சிருக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்க போய் உங்களை நம்பி அந்த பணத்தை கட்ட சொல்றீங்க அவ்வளவு அமௌண்ட, போனா போனதுதான், வந்தா வரும், போனா போனதுதான். ஆனா அவனை கன்வின்ஸ் பண்ணி வைக்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு. சோ அப்ப அவன் வந்து பல இடங்களுக்கு அழைஞ்சு தெரிஞ்சு அந்த ஸ்கிரிப்ட மெருகேத்தி அவனு அப்படியே வந்து தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் வசனத்தை சொல்ற அளவுக்கு ஃபார்ம் ஆன ஒருத்தனாலதான் ஒரு ப்ரொடியூசரை வந்து ஏமாத்தி அவற்ற பணத்தை வாங்க முடியும். சோ அந்த ஃபர்ஸ்ட் படம்ங்கிறது நல்லாவே வந்து பண்ணிருவாங்க. செகண்டுக்கு பண்ணும்போது வந்து திரும்பவும் அதே அளவான ஒரு உழைப்பை வந்து அவங்க வந்து குடுக்க குடுக்கதான் வந்து நிக்கிறாங்க. அந்த அளவு உழைப்பை வந்து திரும்ப குடுக்க சோம்பேறித்தனை பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆர்கே செல்வமணி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், புலன் விசாரணைக்கு அவர் ஃபுல்லா படமாவே வரைஞ்சு வச்சிருந்திருக்கிறாரு அந்த அந்த ஸ்கிரிப்ட. சோ சொல்லி ஜெயிச்சு வாங்கிடுறாரு, அதை பார்த்து கேப்டன் பரவாயில் கொடுத்துடுறாங்க. அடுத்து செம்பருத்தி மூணு படம் வந்துருது, அதுக்கடுத்து அவர்னால வந்து அவ்வளவு பெரிய கிட்ட கொடுத்தவர்னால அடுத்து ஒரு படம் கிட்ட கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. என்ன ரீசன்னா அப்ப போட்ட அந்த அளவு அந்த வெறித்தனை எஃபர்ட் அடுத்தடுத்த படங்களுக்கு போடாதது. இன்னொன்னு முரளி, ஜெயிச்சதுமே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய வெற்றிய அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயம் ஒன்னு சொல்லுவாங்க, லவ்ல சொல்லுவாங்க, ஒரு ஒரு பெரிய அதை எப்படி எடுத்துக்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு ஒரு பெரிய இறையை நீங்க அடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஒரு மாதிரி மமதம் வந்துடும்ல, அடிக்கவே முடியாத ஒரு இறையை அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மமதம் வந்துடும்ல. அதே மாதிரி ஒரு நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல ஒரு பொண்ணை ரொம்ப ஊரே கொண்டாடுற இடத்துல ஒரு பொண்ணை நீங்க அடிச்சு கல்யாணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மத்தவெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்க மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த மனநிலை. சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த மூணு எனக்கு இதுல அவருடைய இன்டர்வியூ ஒன்னு ரீசெண்டா இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தேன், அந்த படம் ஜெயிக்கிறாரு, ஏன்னா கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த வீடியோ வந்தது, செல்வமணியுடைய வீடியோ. அதுல வந்து ஜிவி வந்து அவருக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் தொகையோட அவர் வந்து பல லட்சம் கொடுக்குறாரு, அவர் வெறும் 25,000 இன்னொரு செக் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல அவருக்கு, அதுதான் அவர் கேப்டன் பிரபாகரன் பண்ணிருக்காரு அவரு, அதுவும் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ் இப்ப மம்முட்டி வந்து வெவ்வேறு கடைசி 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஜேனல்ஸ்ல இல்ல அப்டேட். ஹலோ, அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க. மம்முட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு அதாவது ஒரு இவங்களுடைய இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் இந்த ரித்திக் ரோஷன் பாத்தீங்கன்னா, ரித்திக் ரோஷனுடைய பாடி பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா சிக்ஸ் பேக் அந்த காலத்துல, அதாவது கழனியா படத்திலே வந்து அப்படி ஒரு வெல் பில்ட் பாடி இருக்கும். அவரோட கோச்சே வந்து சல்மான் கான் தான், ஏன்னா அவங்க அப்பா ப்ரொடியூசர்னால அவர் சல்மான் வச்சு பல எடுத்தனால இவர் தான் அவர் வந்து பிரீட் பண்ணி கொண்டுறாரு ரித்திக் ரோஷனை வந்து. ஆனா அவர் கால் பாத்திருக்கீங்களா, கால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா, காலுக்கு எந்த ஒர்க் அவுட்டுமே வந்து பண்ண மாட்டாங்க, அப்படியே சும்மா சப் இதான் வச்சிருப்பாரு, அவர் காலை வந்து காட்டி இது பண்ண மாட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அந்த இதுல ஸ்டாட்டஸ்ல கேட்டிருந்தாங்க, ஏன் உங்க
நீங்க ஃபுல்லா அப்பர் பாடி ஒர்க் அவுட் ஆக பண்றீங்க, லோயர் பாடி ரொம்ப இதா இருக்குன்னு உடனே நான் வந்து டான்ஸ் வந்து அந்த அது இருந்துச்சுன்னா டான்ஸ் வந்து ஈஸியா வராது எனக்கு. சோ அதனால வந்து நான் வந்து லோயர் பாடியை வந்து நான் வந்து கன்சிடரே பண்றது இல்லை. அதை வந்து ரொம்ப எவ்வளவு இதா வச்சுக்கோனா நான் இந்த ஃபீல்ட்ல நிக்கிறதுக்கு எனக்கு டான்ஸ் வந்து முக்கியம். அதனால வந்து இந்த காலை நான் இப்படிதான் வச்சிருப்பேன், இதுலதான் என்னால வந்து கம்ஃபர்டபுளா ஆட முடியும், நல்லா ஆட முடியும் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பாரு. இவங்க இந்த ஆக்டர் மம்முட்டி நீங்க பாருங்க, 70 வயசு தாண்டிருச்சு, அவர் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காரு பாருங்க உடம்ப வந்து. சிவாஜி கணேசன் எல்லாம் நீங்க 40-45 வயசுல தொப்பையும் தொந்தியும் தொப்பையும் ஆயிட்டாரு. சிவாஜி யாருன்னா கோச்சுக்காதீங்க. 50 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவரா தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப விஜய் எல்லாம் 50 வயசு தான், வயசு தெரிய மாட்டேங்குது நமக்கு. சிவாஜி கணேசனோட 50 வயசுல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வெயிட்டா இதா இருப்பாரு. அதனால நிறைய ரோல் வந்து அவரால் பண்ணவே முடியல. அதாவது ஸ்கிரீன்ல வந்து சிவாஜியை தான் பார்க்க முடிஞ்சதே தவிர அந்த கேரக்டரை பார்க்க முடியும். மம்முட்டி வந்து நல்ல ஒரு இதை எடுத்துக்கிறாப்ல, ஹெரிடிட்டியாவும் இருக்கலாம், ஆனா அவர் நல்லா மெயின்டைன், அட்டகாசமா மெயின்டைன் பண்றாரு. இப்ப இந்த கண்ணூர் ஸ்குவாட்ல கூட அவர் 70 வயசு 70+ எந்த மேக்கப்புமே இல்லாம ஒரு 50+ ஆளாதான் நம்ம கண்ணுக்கு தெரியுதுல வந்து அந்த பிடிக்க போயிடுவாங்க, கிளைமேக்ஸ் ஒரு சண்டை நடக்கும். அதே மாதிரி நடுவுல வந்து அந்த வீட்டுல இருந்து அந்த ஏரியாவில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கிராமத்துல போய் மாட்டிக்குவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே அந்த வயசுல ஆல்மோஸ்ட் தீரன் அதிகாரம் பண்ற அந்த படத்தை சீன் மாதிரி இருக்கும். அந்த கார்த்திக் ஒரு டீம் அந்த சீன் வந்து என்னன்னா, நான் மம்முட்டி பத்தி ஒரு கேட்டனால சொல்றேன். மம்முட்டி நான் வந்து இப்ப சமீபத்துல ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு உச்ச நட்சத்திரம்னா மம்முட்டி தான். ஏன்னா வந்து லைன் அப் அவர் பண்றாரு பாருங்க, எல்லாமே வித்தியாச விசேஷமான ஜானர். பீஷ்ம பருவமா, அது ஒரு பீஷ்ம பருவம்னு ஒரு படம், அது முடிச்சிட்டு ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஒரு படம் பண்றாரு. முடிச்சிட்டு அந்த ராஜ்காட்சின்னு ஒரு படம், நான் ரொம்ப மறந்து போயிட்டேன் ராஜ்காட்சி பாத்தலாம். ஏன்னா அவர் லுக்கு அவர் நடந்துக்கிற விதம் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா நண்பகல் நேரத்து மயக்கம், ஒரு செம்ம சர்பிரைசிங்கா ஒரு ஒரே ஆளு அந்த ஒரு ரெண்டு வேரியேஷன் காமிக்கிற மாதிரி பண்றது. அதுக்கப்புறம் கால் ஸ்குவாடு நஷ்டமாயிடக்கூடாது, நம்ம ஒரு படம் பண்றோம், அந்த படத்தினால பாதிப்பு ஒருவேளை நல்லாச்சும் நமக்கு வந்துட்டு போகுது, ரிஸ்க் எடுக்கிறோம், அந்த ரிஸ்க்னால வேற யாரும் பாதிக்க கூடாதுன்னு அவர் எடுக்கிற ரிஸ்க் நண்பகல் நேரத்து மயக்கம் அவரே தயாரிக்கிறதுலாம் வந்து ஏன்னா யோசிச்சு பாருங்க. நண்பகல் நேரத்து மயக்கம் பிரகாஷ் நான் கேக்கலண்ணா கட்டாயிருக்கு சுத்தம், நான் ஏதாவது நல்லா சொல்ல வந்தா கட்டாயிரும், பரவாயில்ல இப்ப கேக்குது இல்ல பாத்தீங்கன்னா. ஆனந்தம் படத்துல விட அந்த இப்ப கூட லேட்டஸ்டா இருந்த அந்த பாவலட்சுமணன் பேட்டியில சொன்னதுதான், நிறைய பேர் இதை சொல்லிட்டாங்க. லிங்குசாமியோட பேட்டிலயே மம்முட்டியோட, அதாவது அந்த படம் வந்து ஒரு படம் நடிக்கிறாரு, அவ்வளவு ஆர்வம் வந்து சொல்றாரு, மத்த ஹீரோலாம் இந்த மாதிரி அவ்வளவு ஒரு ஆர்வமா நடிக்கிறாரு, எனக்கு நல்லா இருக்குங்க படம், எனக்கு சம்பளமே வேணான்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுறாரு. அது அவர் வந்து ஒரு கலைஞனாவே தான் இன்னும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதுதான் இன்னொரு முக்கிய விஷயம், உடல்நிலை வச்சுக்கிறத விட நண்பகல் நேர மயக்கத்துல அந்த ரெண்டு அதோட போச்சா. நான் என்ன சொல்ல, இது மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து மத்த ப்ரொடியூசருக்கு நஷ்டமா இருக்கூடாது, ஒரு நம்ம ஒரு படம் நல்லா வித்தியாசமான படம் பண்ண போறோம், இது வந்து ஒரு ஸ்டேடமுக்கு நமக்கு செட் ஆகாது அப்படின்னு பட்டுச்சுன்னா அவரே தயாரிக்கிறாரு. ஏன்னா இந்த ராஜ்காட்சி படம் இருக்குல்ல, அந்த ராஜ்காட்சி படத்தை வந்து நீங்க எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் அது, ஆனா அது வேற லெவல்ல பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. வேற மாதிரி ஒரு 70 வயசுக்கு மேல உள்ள ஒரு ஆளு, சூப்பர் ஸ்டார் ஸ்டேடம்ல இருக்க ஒரு ஆளு, ஒரு ஸ்டார் ஃபேன் பேன்ஸ் உள்ள ஒரு ஆளு இது மாதிரி நடிக்கிறா இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்ப நமக்கு பிடிச்ச நடிகர் அது மாதிரி பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்க ஒரு இது. ஆனா மம்முட்டி அவருக்கு எனக்கு வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நடிகர் நான் இப்ப பாக்குற சமீபமா.
ப்ரோ அது மாதிரி சார் நீங்க இருக்க கேட்டுற மனோரதங்கள் அந்த ஆந்தாலஜி வரப்போகுது வாசுதேவன் நாயர். ஸோ அவரை பத்தி எனக்கு பெருசா தெரியாது, பட் ஆனா ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறேன். வாசுதேவன் நாயர் கேக்குறீங்களா? ஆமாங்க ஆமாங்க. எம்டி வாசுதேவன் நாயர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் அப்புறம் நீல பத்மநாபன் அந்த ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து இருந்தாங்க. கேரளால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து ரொம்ப போர் அடிச்சிடணும்னு இதா இருக்கு. அப்படிலாம் இது இல்ல பிரகாஷ் பேசலாம்ல. இலக்கியத்தை பத்தி நீங்க மட்டும்தான் பேச முடியும், அதனால நீங்க பேசுங்க. தேங்க்யூ. அதாவது என்னன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், எப்படி நம்ம இங்க வந்து ஒரு சினிமா காரவங்களுக்கு ஒரு ஒரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோமோ அது மாதிரி எழுத்தாளர்களுக்கு வந்து அங்க வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அங்க வந்து அந்த எழுத்தச்சம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைக்கு வந்து அந்த எழுத்து சொல்லி கொடுப்பாங்க அந்த விஜயதசமி அந்த டயத்துல. அதுக்கு வந்து ஒவ்வொரு எழுத்தாளர்கள் வந்து புக் பண்ணுவாங்க அந்த காலத்துல. அந்த எழுத்தாளர்கள் வந்து நம்ம பிள்ளைய வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்ல ஆ போடுறோம் இல்லையா, அது மாதிரி அந்த ஒரு எழுத்து போட வைக்க அந்த அரிசியில வந்து போட வைக்கிறதுக்கு எழுத்தாளர்களை போய் பார்ப்பாங்க. பார்த்து அவங்களுக்கு வந்து இப்ப செய்ய வேண்டிய செய்யலாம் செஞ்சு அந்த பரிசெல்லாம் கொடுத்து எங்க பிள்ளைக்கு எழுத வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எழுத்தாளர்கள் மேல வந்து அங்க ஒரு ரொம்ப ஒரு பெரிய இது இருந்தது. இந்த தகழி சிவசங்கரன் பிள்ளையா இருக்கட்டும், அந்த இவர் எம்டி வாசுதேவன் நாயர், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவம் மாதிரி தான். அவங்க வீடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இதே இருக்கு, அதாவது அந்த பொருளாதார நிர்பந்தம் இல்லாம வந்து வாழ்வாங்க. எனக்கு இது போதும், ஒரு சாதாரண கைத்து கட்டில் கைத்து சோபால உட்கார்ந்துகிட்டு அவங்க எல்லாமே வந்து சிந்தனை தான், யோசிக்கிறது தான். அந்த உலகத்திலே பெரிய விஷயம் வந்து சிந்தனை தான் வந்து ஒரு பெரிய, அதுதான் வந்து எல்லாத்தையுமே மாத்துறது. நம்ம எவ்வளவு பெரிய உடல் உழைப்பு காட்டுறோம் அது காட்டுறோம் அதெல்லாம் விட ஒரு தாட் ப்ராசஸ் சிந்தனை தான். அதை வந்து அவங்க உட்கார்ந்து வந்து செய்யறாங்க. அந்த ஊரை பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை கிரகிச்சு இது எப்படி இருந்தா இதா இருக்குன்னு ஒரு ஒரு அழகா வந்து எழுதுறாங்க. இத வந்து என்ன பண்றாங்கன்னா கேரளால வந்து இவர் அதாவது இவரோட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இதெல்லாம் இருக்கு எம்டி வாசுதேவன் நாயரோடது இதுல இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு பீமனோட பார்வையில வந்து எழுதுவார் மகாபாரதத்தை. நம்ம எல்லாருமே ஒண்ணு, நம்ம கர்ணனா யோசிப்போம் அர்ஜுனனை யோசிப்போம் பீஷ்மா கூட யோசிப்பாங்க, ஆனா பீமனை வந்து யாருமே வந்து ஏன்னா எல்லாத்துலயுமே செகண்ட் பிளேஸ்லதான் அவன் வந்து இருப்பான். கல்யாணம் பார்த்தாலும் முதல்ல தர்மருக்கு அடுத்து தான் இவன் வருவான், வீரம்னு பார்த்தாலும் அர்ஜுனனை தான் முன்னிறுத்துவாங்க ரெண்டாவது வருவான். இப்படி அவன் சொல்லுவான், அது சூசைட் எல்லாம் பண்றப்ப எல்லாம் எழுதுவாரு இது வந்து. அவன் சொல்லுவான் வாழ்க்கை பூரா நான் வந்து ரெண்டாவது இடத்துல எனக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தோம் நான் ரெண்டாவது இடத்துல இருக்கேனே அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கதை. இதை நீங்க படிச்சீங்கன்னா இதுல ஒரு 10 கதை வந்து எழுதுற அளவுக்கு நமக்கே வந்து நிறைய யோசனைகள் வந்து வரும். சோ இந்த மாதிரியான இதை பாக்குறவங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா கேரளால வந்து ஆடம்பர பாட்டோ இதோ எதுவுமே கிடையாது. லோ பட்ஜெட் இதை பண்ணணுங்கும் போது இந்த மாதிரியான கதைகளை படிக்கும் போதே அவங்க அதுவே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரியே வந்து இருக்கும். அதுல அவங்களே ஃபுல்லா வந்து எல்லா இதையுமே வந்து எழுதிருவாங்க. அவங்க டிரெஸ் எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருந்துச்சு, எப்படி நடந்தா, இந்த மாதிரியான டீடைல்லாம் அவ்வளவு இதா வந்து இருக்கும். என்ன பாட்டை வந்து என்ன நாட்டுப்புற பாட்டை பாடினாங்க வரைக்கும் அந்த புக்ல அப்படியே வந்து இருக்கும். சோ அதை படிக்கும் போது ஒரு நல்ல டைரக்டருக்கு அது அப்படியே விஷுவலா வந்து தெரியும். கரெக்டான காஸ்டிங் மட்டும் போட்டுட்டு ஆள் வச்சு எடுத்தாலே போதும் அந்த படம் வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ற மாதிரி வந்து ஆயிடும். அதுதான் அவங்களுடைய ஒரு ஒரு கெப்பாசிட்டி. அவங்க ஃபுல்லா ரொம்பவும் எழுத மாட்டாங்க, ஒரு அதிகபட்சம் 10 நாவல் 15 நாவல் தான் ஒவ்வொருத்தரும் எழுதியிருப்பாங்க. சில பேர் தான் வந்து கொஞ்சம் கூட எழுதியிருப்பாங்க, ஆனா அவங்க வந்து அது அது ஒரு தவம் மாதிரி வந்து செய்வாங்க. ஒரு இதுக்காக எல்லாம் வந்து அவங்களுடைய சேனடை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, நிறைய படிப்பாங்க. இன்னொரு ஒண்ணு இருக்கு, இவர் யுவன் சந்திரசேகர்னு ஒரு தமிழ் ரைட்டர், அவர் வந்து சொன்னது இது என்ன சொல்வாருன்னா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கிணறு இருக்கு, கிணத்துல இருந்து தண்ணியை இறைச்சு திரும்பவும் கிணத்துக்குள்ளேயே ஊத்துனா அது வந்து இதே ஆகவே ஆகாது. ஒண்ணு தானா பொங்குற ஊத்து இருக்கணும், அது ஒரு ப்ராசஸ், அப்ப புது தண்ணி வரும் புதுசு புதுசா கிடைக்கும். இல்லாட்டி பயங்கரமான ஒரு ஒரு மழை பெஞ்சு அந்த மலை வழியா தண்ணி வந்து அந்த கிணத்துக்குள்ள வந்து புது தண்ணி வந்து உருவாகணும்.
திரும்பவும் ஒரு ஒரு கிணறு கிணறுன்னு இல்லாம ஒரு தொட்டின்னு வச்சுக்கிட்டு தொட்டியில இருக்க தண்ணி எடுத்து திரும்ப அந்த தொட்டிக்குள்ளேயே தண்ணிய போட்டுக்கிட்டே இருந்தோம்னா தண்ணியும் கெட்டு போயிரும், அதனால எந்த உபயோகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ இவங்க எல்லாருமே தனக்குள்ளேயே ஊறுகிற ஒரு ஊற்றா வந்து கிணறு மாதிரி ஊற ஊற்றாவும் அவங்களுக்கு வந்து ஐடியாஸ் தோணிக்கிட்டேவும் இருக்கும், அதை வச்சும் எழுதுவாங்க. பிளஸ் மலை மாதிரி நிறைய மலை இதெல்லாம் வந்து பெய்யற மாதிரி மற்றவர்களுடைய ஆக்கங்களையும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய வந்து படிப்பாங்க. படிக்க படிக்க வந்து ஃபுல்லா வந்து ரிலேட் ஆயிரும், நிறைய டாட்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். இது இப்படி சொன்னா இந்த கேரக்டர் வந்து ரெண்டு கேரக்டரை சேர்ந்தா இப்படி நல்லா இருக்குமே, இது இப்படி வருமே, இப்படி எழுதலாமே அப்படின்னு இந்த மாதிரி வந்து அவங்க ஃபுல்லா வந்து எழுதிக்கிட்டே வந்து இருப்பாங்க. சோ அந்த இதை வந்து நம்ம எடுத்து நம்ம பண்ணும் பொழுது நமக்கு ரொம்ப எளிதாகவும் இருக்கும் அந்த டைரக்டருக்கு. அதனாலதான் அவங்க வந்து இவங்களை போய் தேடுறாங்க, ரைட்டர்ஸ் வந்து அவங்க கொண்டாடுறாங்க. நிறைய படம் வந்து கேரளா படம் எல்லாமே வந்து ரைட்டிங்னால தானே இருக்குது. இந்த படம் எல்லாம் எடுத்துக்கங்க, ஐயப்பனும் கோஷியும் பாத்துக்கங்க, ரெண்டே ரெண்டு பேருடைய ஈகோ தான். அதை எப்படி வந்து அந்த ஷூட்டிங்கும் கொஞ்ச நாள் தான் நடந்தது. பிருத்திவிராஜ் எல்லாம் வருஷத்துக்கு 10 படம் நடிக்கிற மாதிரி தெரியுது, எந்த ஓடிடிக்கு போனாலும் பிருத்திவிராஜ் முகம் தான் வருது. அப்ப எவ்வளவு நாள் காட்சி கொடுத்திருப்பாரு, எவ்வளவு சிம்பிளா. ஆனா அந்த ஒரு சீன், அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனு, அதை எப்படி எழுதிருக்கிறாங்க, அதான் அது. ஏன்னா இதுக்கான இன்புட் அவங்களுக்கு வந்து பழைய புத்தகங்களையுமே கிடைச்சிருக்கும். இந்த மாதிரியான ஒருத்த வந்து இருக்கிறான், அவன் என்ன மாதிரியா வந்து இது பண்ணும், அவனுக்கு எப்படி ஈகோ வரும், இதெல்லாம் வந்து அந்த டைரக்டர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய படிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய அந்த புலம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போய் தான் வந்து இந்த எளிதா வருது. வாசுதேவன் நாயருடைய ஆக்சுவலா மதில்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு வடக்கன் வீரகதான்னு நினைக்கிறேன். இது எல்லாமே மம்முட்டிக்கு வந்து அவர் ரொம்ப ஃபேவரட். எந்த படங்கள்லாம் எம்டி வாசுதேவன் நாயர் படத்துல நடிக்கிறாரோ அதுக்கெல்லாம் அவருக்கு நல்ல நிறைய அவார்டு கிடைச்சிருக்கு, நேஷனல் அவார்டே வாங்கியிருக்கிறாரு அவர் படத்துல நடிச்சுதான். உண்மையிலே தமிழ்ல வந்து அந்த மாதிரி வந்து நாவல்களை படமாக்குவதுல நிறைய சிக்கல் இருக்கு, அப்படி நாவல்களை படமாக்குறதுல நிறைய ஃபெயிலியர்ஸும் இருக்கு. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஹாலிவுட்ல நிறைய நாவல்கள் வந்து திரைப்படமா இருக்கு, எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும் எப்படி அந்த நாவல்லாம் படிச்சிருப்பானுங்க, ஆனா எப்படி இவனுங்க அதுக்கு திரைக்கதை எழுதி இதை இவ்வளவு அழகா வந்து நம்மளுக்கு பிரசன்ட் பண்றானுங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவுல சிறுகதைகள் நாவல்கள் படமாக்கப்படுறது வந்து கேரள மாநிலம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியில வந்து கர்நாடகால நிறைய எடுக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல வந்து அதுக்கு முன்னோடி சொல்லலாம், அந்த மாதிரிதான் சொல்லலாம். சத்யஜித்ரே சரி, ரித்விக் கட்டக் இன்னொருத்தர், ஆக்சுவலா சத்யஜித்ரேக்கு இணையான ஒருத்தர் வந்து ரித்விக் கட்டக் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய படங்கள்லாம் வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. அவர் வந்து சத்யராஜ் சத்யஜித்ரேவே கொஞ்சம் தாண்டி படம் பண்ணி இன்னும் கொஞ்சம் ராவா பண்ணுவாரு. அவங்க எல்லாருமே வெஸ்ட் பெங்கால்லயும், அதாவது வெஸ்ட் பெங்கால், கேரளா அண்ட் கர்நாடகா. கர்நாடகால இவர் கவர்னர், அவரே ஒரு பெரிய நாவலாசிரியர் தான். அவங்களுமே அந்த ரைட்டிங் நிறைய, இப்ப ஆக்சுவலா நிறைய கர்நாடக படங்கள் வந்து நிறைய கன்னட படங்கள் வந்து பேஸ்ட் ஆன் நாவல் தான், நிறைய நாவல் தான். ஓகே ஓகே ஓகே. இல்ல அது ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி இருக்கு. இப்ப இவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆளுங்களை பத்திலாம் வந்துட்டு இப்ப இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ பாத்துட்டு இவ்வளவு பிரம்மாண்டமான காஸ்ட் அண்ட் க்ரூவை எப்படிதான் அடக்க முடிஞ்சு அப்படின்னு பாக்குறப்ப அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கறதுதான் தெரியுது. கமல், மம்முட்டி, மோகன்லால், பகத் பாசில் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க முடியல. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு ரைட்டருக்கு அங்க எவ்வளவு பெரிய மரியாதை, அதை எத்தனை பேர் வந்து ஈகோ எல்லாம் தூக்கி போட்டு வந்து நடிக்கிறாங்க பாருங்க. பொதுவா வந்து எனக்கு அவங்க கிட்ட இருக்கிறது மல்டி ஸ்டார் காஸ்டிங்ல வந்து அவங்க வந்து ஈகோ எல்லாம் இல்லாம நடிக்கிறது தான் அவங்க வந்து இன்னமும் லைவ்லியா, அவங்க இண்டஸ்ட்ரி வந்து லைவ்லியா வச்சுக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஆக்சுவலி கமல் வந்து இது ப்ரொமோஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணாரு, அவர் படத்துல ஷார்ட் பிலிம்ல எதுவும் நடிக்கல. ஆனா மம்முட்டி, மோகன்லால், ஃபஹத் ஃபாசில் எல்லாம் வந்து ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அது ஆகஸ்ட், ஆமா அவர் வந்து ஆந்தாலஜியை தொகுத்து வழங்குறாரு, அவர் இன்ட்ரோ கொடுக்கறாரு, இன்ட்ரோ கொடுக்கறாரு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமா அது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறாரு. இதுல வருமான்னு தெரியல, சீரிஸ் அதுவே பெரிய விஷயம் தானே. கண்டிப்பா
கமல் வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுத்தாளர் எல்லாரையுமே வந்து ஃபுல்லா தேடி போயிருப்பாரு. அந்த நீல பத்மநாபனா இருக்கட்டும், ஆக்சுவலா தலைமுறைகள்னு ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா, அது வந்து அந்த நீல பத்மநாபன் இந்த இப்போ லேட்டஸ்டா வந்து இவர் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுவுமே வந்து தலைமுறைங்கிறது வந்து நீல பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு ஒரு கேரளா ரைட்டருடைய கதை தான். அவங்களுக்கு அடிக்கடி பார்ப்பாரு, இந்த தகழி சிவசங்கரன் பிள்ளை போய் பார்ப்பாரு வாசுதேவன் நாயர். அதே போல இதுலயுமே வந்து நம்ம இதுல இவங்க நம்ம இதுலயும் எழுதுறாங்க, எழுதுறவங்களையும் அவர் அவர் தொடர்ச்சியா போய் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து என்னன்னா அவங்கிறதுதான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா அவங்கதானே வந்து மூலம் அப்படிங்கறது, ஆரிஜின் அங்கிருந்து தானே இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்கிறதுனால அவங்க மேல அவர் வந்து ஒரு ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கிறாரு அந்த எழுத்தாளர்கள் மேல எல்லாம். இல்ல தமிழ்லயே அவர் வந்து சுஜாதாவையும் பாலகுமாரனையும் அவரு தான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு. அதன் அதனுடைய நீட்சியா தான் வந்து மணிரத்னமா இருக்கட்டும் சங்கரா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனா அவர் தான் வந்து முதல்ல அதை விக்ரம்னு நினைக்கிறேன் அதுல இருந்து நினைக்கிறேன். அதாவது சுஜாதா வந்து அப்ப இல்ல, அதாவது ஒரு ஊதாப்பு கன்சுமிட்டுகிற காலத்துல இருந்தே அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் கேஷுவலா ஒரு செவத்துல காஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமா அவர் தாடியோட இருப்பாரு கமல், ஒரு பக்கத்துல நல்லா இருக்கும் ஸ்டில் ஆக்சுவலி. அதே போல பாலகுமாரனையுமே வந்து இவர் தான் போர்ஸ் பண்ணி இந்த படத்துல வந்து பாலச்சந்திர கிருஷ்ணா புன்னகை மன்னன் படத்துல வந்து உதவி இயக்குனர் பாலகுமாரன். ஆமா 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 அந்த படம் உதவி இயக்குனர் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சுரேஷ் கிருஷ்ணா, வசந்த், கேடி கண்மணி வசந்த், பாலகுமாரன் மூணு பேரு, பாலச்சந்தர், கமல். அதான் ஒரு கலை உற்சவம் மாதிரி நடந்துச்சு அந்த டயத்துல வந்து எல்லாருமே பீக்ல இருக்கிறாங்க. வைரமுத்து பீக்ல இருக்கிறாரு, இளையராஜா பீக்ல இருக்காரு, இந்த மூணு பேர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறாங்க. கமலும் நல்ல வயசு நல்லா அமைஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே அவர் வந்து பிக்கப் பண்ணிட்டார். அந்த நாயகன் படத்துல எழுதின வசனம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கேங்ஸ்டர் படம் எடுத்து மூணு கேங்ஸ்டர் படம் எடுத்துக்கோங்களேன் தமிழ் சினிமால. நாயகன் சொல்லுவோம், பாஷா சொல்லுவோம், புதுப்பேட்டை சொல்லுவோம், மூணுமே பாலகுமாரன் தான் வசனம். மூணுலயுமே மறக்க முடியாத வசனம் எழுதிருக்கு அவருக்கு. இன்னொன்னு புதுப்பேட்டை வந்து இன்னமும் அவரை செலக்ட் பண்ணது வந்து சொல்லுவா உண்டு குட் சாய்ஸ். ஏன்னா அவர் வந்து இரும்பு குதிரைகள் வந்து அவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாவல். அந்த நாவல் வாசிச்சிங்கன்னா புதுப்பேட்டைக்கான எல்லா விஷயமும் அதுல இருக்கும். ஆக்சுவலி அவர் வந்து இன்னொரு ஒரு விஷயம் எப்படி அவர்னால வந்து ஆக்சுவலா சுஜாதா கூட அவளை இறங்கி எழுத மாட்டாரு. நான் ஆக்சுவலா பாலகுமாரனுக்கு பர்டிகுலர் ரசிகன்னு கிடையாது, அவருடைய கொள்கையில் மேல எனக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் பயங்கர முரண்பாடு இருக்கு, விமர்சனங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் வந்து ஒரு ரைட்டரா பாத்தீங்கன்னா அவர் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபீல்டுல போய் உட்கார்ந்து எழுதுவாரு. ஏன் பாலகுமாரன் ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் ரைட்டர் தமிழ் சினிமானா, நீங்க வந்து ஒரு நகை இதை பத்தி எழுதியிருப்பாரு. ஆமா நகைக்கடை செட்டியார்கள் வாழ்வுகளை பத்தினா அவர் வந்து உம்மிடி பங்கார் செட்டியார்ல இருந்து எல்லாருடைய வீட்டுக்கு அந்த கடைகளுக்கு போய் உட்கார்ந்து பார்த்து அதுல கெயின் பண்ணி எழுதுறாரு. அதே போல வந்து இந்த புதுப்பேட்டைக்கு இன்னொரு ஒரு இது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, ஒரு ஆக்சுவலா வட சென்னையில இருக்கிற அந்த மார்க்கெட்டு அங்க நடக்கிற விஷயங்கள் அதை பத்தி ஒரு நாவல் எழுதியிருப்பார். பேரு டக்குனு ஞாபகம் வரல. அந்த நாவல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க எப்படி இது வருது, அங்க இருக்கிறவங்க எப்படி இது பண்றாங்க, பந்தயபுறாவா தெரியல ஏதோ ஒரு அதுல வந்து எழுதியிருப்பாரு. அப்ப அவர் சொல்லியிருப்பாரு, அப்ப கேட்டாங்க எப்படிங்க இவ்வளவு நீங்க வந்து யூஆர் ஃப்ரம் செப்பரேட் ஒரு இதுல இருந்துட்டு இந்த இதை எப்படி இவ்வளவு நுணுக்கமல்ல. நான் அங்க ஒரு மாசம் நான் அங்க காலையில 4 மணிக்கு அங்க போய் உட்கார்ந்துருவேன் அந்த மார்க்கெட்ல, 4 மணிக்கு அங்க போய் உட்கார்ந்துருப்பேன் அப்படிம்பாரு. ஆமா அந்த லாரியில வந்து லாரியில லாரி வந்து புதுப்பேட்டில வந்து நிக்கும், அங்க இருந்து இது கைலாங்கடைக்கு பக்கத்துல போறது, மூட்டை இறக்குறது, அதே மாதிரி கொத்தவாள் சாப்பிட இறக்குற மூட்டைகள், அந்த மாதிரி அந்த கதை அது அதை வச்சு அந்த கதை தான் அது. ஆக்சுவலி அதுதான் வந்து ஃபீல்ட் ஒர்க்குங்கிறது அதுதான். அதனாலதான் அவரால் அந்த வசனங்கள் வந்து அந்த அந்த ஜெனரேஷனுக்கு வந்து எழுத முடியுது. நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்களே அந்த ஃபாரின் டைரக்டர்ஸ் அவங்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸுமே இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்தர் கெய்லின்னு ஒரு ரைட்டரு, அவர்லாம் அப்படிதான் பண்ணுவாரு. ஏர்போர்ட்னு எழுதுவாரு, ஒரு நாவல் வரும், ஒரு வருஷம் ஏர்போர்ட்ல வேலை பார்த்துதான் எழுதுவாங்க. உண்மையிலே முரளி நான் வந்து நேத்து கூட இதுல சொன்னேன் விமானங்கள் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு வந்து எக்ஸிகூட்டிவ் டிசிஷன் ஒரு படம், ஏர்போர்ஸ் ஒன்னு, அதுக்கப்புறம் கேப்டன் ஒரு படம் சொல்லியிருந்தேன் நேத்து. ஆனா
இதுக்கு முன்னாடி நான் கடலூர்ல இருக்கும்போது வாசிச்ச பயணிகள் கவனிக்கும்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகம் நான் விமான நிலையம் எப்படி இருக்கும், அங்க செக்யூரிட்டினா என்ன, அங்க மத்திய பாதுகாப்பு படை என்ன பண்ணுவாங்க, அப்ப லோக்கல் போலீஸார் அதனுடைய பார்ட் என்ன, ஒரு விமானம் இறங்குறதுனா என்ன, அதுக்கு முன்னாடி அங்க வாசியான் அப்படின்னு அந்த ரன்வேல இருக்கிற லைட் பேர்ல இருந்து முதக்கொண்டு இன்னமும் எனக்கு ஞாபகம் எல்லாமே. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாவல் அவரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எனக்கு பிடிச்ச நாவல் வந்து பயணிகள் கவனிக்கும் தான். அதுல விமான நிலையத்தை பத்தி அக்கு வர ஆணி வர எழுதியிருப்பாரு. நான் வாசிக்கிற ஊர்ல எனக்கு ரன்வேனா இங்கிலீஷ் படங்கள்லாம் பாத்துருக்கேன் நான், ரன்வே இருக்கும், ஏர் ஹோஸ்டல்ஸ் வருவாங்க போவாங்க, டேக் ஆஃப் கிளவுட்ஸ் பத்தி பேசுவாங்க, எல்லாம் ஓகே. ஆனா ஒரு நாவல் அதை எடுத்து வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அத அவர் அதை அழகா பண்ணிருப்பாரு. அதுல வந்து ஒரு பாம் ஸ்குவாடு, அந்த பாம் வச்சதுக்கு அப்புறம் அவங்க என்னெல்லாம் செய்வாங்க, அவங்க அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதெல்லாம் ஃபண்டாஸ்டிக்கான ரைட் அப் அதெல்லாம். என்ன ஸ்பேஸ் அமைதி ஆயிடுச்சு இல்லப்பா, வேற ஏதாவது பாலகுமாரன் அது சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அப்பதான் அவருடைய வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த படம், அதுக்கப்புறம் வந்து பாட்ஷா சங்கர் யூஸ் பண்ணாரு, சங்கரும் பாலகுமாரன் நிறைய யூஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் இது பேர் என்ன, ஜென்டில்மேன் காதலன் ஜீன்ஸ் மூணு அவரு அவரு பாலகுமாரன் யூஸ் பண்ணது வந்து நாயகனுக்கு, அதுக்கப்புறம் கமல் அப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பாரதி குணாவுக்கு வந்து வசனம் வந்து பாலகுமாரன், இது நம்ம ஆளு பல டைரக்ஷன் அவர் தான். அஜித் முகவரி வசனம் அவர் தான் கடைசியா புதுப்பேட்டை முதற்கொண்டு அவர் பண்ணாரு. செல்வராணன் கூட காம்பினேஷன் பண்ணாரு. முரளி சொன்ன மாதிரி இல்ல முரளி சொன்ன மாதிரி பாலகுமாரன் மீது அவருடைய சில விஷயங்கள்ல விமர்சனங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு நான் வந்து உருட்டதுக்கு காரணம் அவருடைய எழுத்துக்கள் தான். அதை நான் எல்லா மேடையும் சொல்லுவேன், எங்க சொல்லுவேன். எனக்கும் அவர்கிட்ட முரண்கள் இருக்கு, எனக்கும் அவர்கிட்ட முரண்கள் இருக்கு. அவருடைய ஆன்மீகத்துல இருந்து அவர்கிட்ட கொஞ்சம் நகர ஆரம்பிச்சேன். ஆனா அன்றைய காலகட்டத்துல என்னை சிந்திக்க வச்சது, எழுத வச்சது, நிறைய விஷயங்களை கத்துக்க வச்சது, ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி வந்து அடாப்ட் ஆகணும், ஒரு விஷயத்துக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும், ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து போகணும், என்னெல்லாம் பண்ணணும், நிறைய விஷயம் அவர் சொல்லி நான் அவர் எழுத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் அதே நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். மற்றபடி விமர்சனங்கள் இருக்கா, ஆமா அவருடைய இன்னைக்கும் ஜென்னிமானுடைய படத்துல வர விமர்சனங்கள் வந்து கண்டிப்பா உண்டு, எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது, அதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். ஆனா மற்ற கதைகள் மூலமாக மறைமுகமாக வளர்த்தெடுத்த என்னை வளர்த்தெடுத்ததுல மிகப்பெரும் பங்கு அவராலதான். இன்னைக்கு என்ன அது, அதனால அதை இங்க நான் பதிவு பண்றேன். யாரும் பெருசா எடுத்துக்கல அந்த டயத்துல வந்து. அதாவது என்னன்னா, ஒரு பிராமண பையன் வந்து நான் 900 மார்க் 90% எடுத்திருக்கேன், எனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல, இன்னொருத்தவங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி, அதாவது இடஒதுக்கீடு தப்பு அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட படம் வந்து ஜென்டில்மேன். ஆக்சுவலா வந்து கமல் அதனாலதான் அந்த படத்துல நடிக்கவும் வந்து ஒத்துக்கல. அவர் சொல்லியிருப்பார் பின்னாடி சங்கர் படிக்கும் போது ஜென்டில்மேனுக்கு அப்ரோச் பண்ணாங்க, அர்ஜுன் கேரக்டர் அவர் தான் பண்ண வேண்டியது,
அவர் வந்து இந்த இது வந்து ரொம்ப ராங்கா இருக்கு இந்த மெசேஜ். என்ன சொன்னாருன்னா ஆல்ரெடி வந்து மைக்கேல் மதன காமராஜன் அந்த மாதிரி ஒரு ஃபைல்ல பண்ணதனாலதான் பண்ணலன்னு விளக்கம் கொடுத்தாரு. சங்கர் சங்கர் பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சரத்குமார்க்காக எழுதுனேன், ஏன்னா சூரியன் படத்துல அசிஸ்டன்ட் அவர் பண்ணேன், சரத்குமார்க்காக எழுதினேன். ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, இது கதை சூப்பரா இருக்கு, பெரிய நடிகிட்ட போன நல்லா இருக்கும், கமல்கிட்ட பண்றேன், கமல்கிட்ட நான் காய்ச்சிட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சங்கர் ஒண்ணு கமல்கிட்ட கொண்டு ஆஹ் கமலே கிடைச்சிருக்காருன்னு சொல்லி கமல்கிட்ட போனாராம். அப்பதான் அவர் சொன்னாராம், இப்பதான் ஒரு பிராமின் கேரக்டர் பண்ணிட்டு வரேன் மைக்கேல் மதன காமராஜன்ல, இன்னொரு பிராமின் கேரக்டர் பண்ணா பேக் டு பேக் நல்லா இருக்காது அப்படின்னு அந்த காரணத்துக்காக தள்ளிட்டு தான் சொன்னாருன்னு சொல்லி சங்கர் சொல்லியிருக்காரு. சமீபத்திய பேட்டியில சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயம் நீங்க அந்த படத்தை இப்ப பாத்தீங்கன்னா, அதாவது அந்த படம் வந்தப்ப ஏ ஆர் ரகுமான் மியூசிக், பிரபுதேவா டான்ஸ், கவுண்டமணி செந்தில் காமெடி இது பண்றாங்க, அதுதான் சரத்குமார் சரண்ராஜ் மொட்டை அடிச்சார், இதுதான் பத்திரிகைகள் வந்து பேச ஆரம்பிச்சே தவிர அந்த படத்தின் சொல்லப்படுற கருத்து வந்து என்னன்னா, வந்து பணம் இல்லாத அதாவது டொனேஷன்ங்கிறது வந்து வேற, இவ வந்து அந்த பையன் வந்து ஒரு வசனம் வச்சிருப்பாங்க, இவ இவ்வளவு மார்க் எடுத்தும் இவனை விட மார்க் கம்மியானவங்க அங்க படிக்கிறாங்க, அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு வசனம், அதனாலே வந்து நமக்கு அந்த படத்தை வந்து பிடிக்காது. இன்னொன்னு வந்து பாலகுமாரன் வந்து இந்த மாதிரி வேலைகளும் வந்து செய்யக்கூடியவர். உங்க ரெண்டு பேருமே ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா, வந்து ஜாக்கி சாட்டி இருக்கு உங்கள்ட்ட இருக்கு, இப்ப வந்து சுஜாதா பாலகுமாரன் இது சுபா இவங்க மாதிரி அவங்க ரைட் எல்லாம் அந்த சினிமால வராங்க, பெரிய ஆளா பெரிய படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த வரிசையில நீங்க யார் உண்மையானு அடுத்து வரும்னு நினைக்கிறேன்? ஜெயமோகன் விட்டுருங்க, ஜெயமோகன்லாம் விட்டுருங்க, அப்புறம் ராக்கி இவங்க எல்லாத்தையுமே விட்டுருங்க, கீரா எல்லாத்தையும் விட்டுருங்க. அதை தாண்டி வேற யார் உண்மையாலுமே ஒரு கமர்ஷியலா இப்ப நமக்கு ஒரு நல்ல ரைட்டர் இருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து சினிமாக்கு ரைட்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ எழுதுறவங்கல வந்து இப்போ இந்த படம் கூட இப்ப பாத்தீங்கன்னா இதுல இந்தியன் டூல கூட லட்சுமி சரவணகுமார் அவர் வந்து எழுதியிருப்பாரு, அந்த இதுவும் வந்து அவரும் கூட ஒரு முன்னாடி நல்ல ஒரு நாவல் எழுதினவரு, பட் அவர்னாலையும் இதுல வந்து சைன் பண்ண முடியல, பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ லேட்டஸ்டா வந்து இப்ப என்ன பிரச்சனைனா, வந்து எல்லாருமே விஷுவல் மீடியாவை நோக்கி வந்து போயிடுறாங்க. ஒரு எழுத்தாளர்களுக்கான, அதாவது நான் சொல்றேன், புது தலைமுறை நாவலாசிரியர்கள், அதாவது ஒரு ஒரு பெரும்போக்கா வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு புது புயல் மாதிரி இது மாதிரி வர்றதே வந்து கொஞ்சம் வருஷங்களாவே வந்து குறைஞ்சிட்டு தான் வருது. எஸ் ராமகிருஷ்ணன் இவர் எழுதினப்பையும் கொஞ்சம் இதாதான் இருந்துச்சு, அவரு பண்ண படம் பாபால இருந்து எல்லா படமுமே ஃபிளாப்பு, ஜெயமோகனுக்கும் அப்படிதான் நடக்குது. அதுக்கு அடுத்து அதாவது என்னன்னா, ஒரு ப்ராமிசிங்கா வந்து ஒரு எல்லா கருத்தியல்களோட அவ்வளவு உழைப்ப செலுத்தி எழுதுறவங்க வந்து இப்ப ரொம்ப ரொம்ப குறைவாயிட்டாங்க. அதாவது முன்னாடி எப்படி சொல்றதுன்னா, ஒரு இதை ஒரு கருவை அடகாக்குற மாதிரி அடகாத்து அதை வந்து டெலிவர் பண்ணுவாங்க, நல்லா யோசிச்சு இது மாதிரி எழுதி அது மாதிரி. இப்போ என்னன்னா, உடனே வந்து அது ஒரு ரீலாவோ ஒரு ட்வீட்டாவோ ஒரு இதாவோ எழுதி இன்ஸ்டன்ட் இதெல்லாம் வந்து கிடைச்சிருது அப்படிங்கும் போது அந்த அந்த ப்ராசஸே வந்து குறைஞ்சிருச்சு இப்ப இருக்கிற சூழலுக்கு. இல்ல ஏன்னா நாளைக்கு இன்னொரு ஆள் யாரும் போட்டுருவாங்கிற பயம் ஒண்ணு வந்துருச்சு. இல்ல 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 கரெக்ட். இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றேன், இலக்கியவாதிகள் உள்ளார வர வர பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல, அதாவது சினிமாவை புரிஞ்சவங்க சினிமாவை எட்டர்ந்து பார்த்தவங்கன்ற மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். இலக்கியம் உள்ளார வர வர பாத்தீங்கன்னா பெரிய டவுன்ஃபால தான் சந்திச்சது. பெரிய படங்களை ஒன்றும் பெருசாலாம் அவங்க எழுதின வசனங்களால பெருசாலாம் அந்த படமே பெருசா கொண்டாடப்படல. உதாரணத்துக்கு வந்து சுஜாதா அண்ட் பாலகுமாரன் எடுத்த லெவலுக்கான ஒரு வெற்றியை வந்து அவங்க மற்றவங்க வந்து பெறவே இல்லை. இது ஒண்ணு. சுஜாதாவே வந்து அவர் வந்து இந்த ஒரு சாப்ட்வேர் கம்பெனிக்கு தலைமையாகி அவர் படம்லாம் கூட ப்ரொடியூஸ் பண்ணார். அப்ப ஆக்சுவலி சங்கர் கூட சேர்ந்த பின்னாடிதான் வந்து அவருடைய இதே வந்து கிடைச்சது. முன்னாடி எல்லாமே ஃபெயிலியர் தான். நீ அவரோட நோட்டு படம் வந்து அவருக்கு பிரியா அவுட்டு, விக்ரம் அவுட்டு, கரையில்லாம் செந்தகுப்பு அவுட்டு, நிறைய படம் அவுட்டு. சரியா, அவருக்கு எப்ப ஃபர்ஸ்ட் ஹிட்டு நம்ம உறுதியா சொல்ற ஹிட்னா வந்து ரோஜாதான். ரோஜா வந்து சுஜாதாவோட கதை தான். அப்ப வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய கமிஷனர்
இந்த துரைசாமி ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து டெரரிஸ்ட் கடத்திட்டாங்க, இதை வச்சு ஒரு தாட் ப்ராசஸ் எழுதுனதுதான் அந்த ரோஜா கதை. இது மாதிரி அங்க போறவருடைய மனைவி கடத்தப்படுறாங்க, அவர் கடத்தப்படுறாரு, அவர் மனைவி எப்படி அதுக்கு போராடி இது பண்றாங்கிற இதுல எழுது. அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் விக்டரி. ஆப்டர் 15 இயர்ஸுக்கு மேல அவர் ஃபீல்டுல இருந்து முதல் விக்டரியே வந்து ரோஜா தான். அதுக்கப்புறம் வந்து இது சங்க இந்த கண்ண முதல்வன் இந்தியன் முதல்வன் கண்ணெதிரியை தோன்றினால் இதெல்லாம் வந்து கிடைச்சது. இருந்தாலுமே வந்து சில இது வந்து கிடைக்கல. அதுக்கடுத்து சில படமும் ஃபெயிலியர் ஆன படமும் இருக்கு. இந்த படம் இருக்குல்ல பிரிவோம் சந்திப்போம்ங்கிறது அவருடைய பழைய கதை, அதாவது தமன்னா வச்சு எடுத்தாங்க. அந்த படம் ரவிவர்மன் டைரக்ட் பண்ணாரு, அந்த படமே வந்து ஃபெயிலியர். ஆனந்த தாண்டவம், அதாவது மாஸ்கோவின் காவிரி தெரியல, மாஸ்கோவின் காவிரி ரவிவர்மன் சமந்தா ஃபர்ஸ்ட் படம், அதுல வைரமுத்தோட ரெண்டு பாட்டு சூப்பரா இருக்கும், அப்புறம் வந்து முதல் முத்தம் எங்க கிடைச்சதுன்னு ஒண்ணு வரும், அந்த ஒண்ணு வைரமுத்தோட வரி அது சூப்பரா சாங். அது வந்து இவங்க மிர்ச்சி இவங்க பேர் அப்படியே சர்ச்சையெல்லாம் பேர் மறந்துட்டு அவங்க அந்த பாட்டு பாடியிருப்பாங்க. எனிவே இலக்கியவாதிகளுடைய பங்களிப்புல தமிழ் சினிமா ஒண்ணும் செழிக்கல இப்பத்திக்கு, அதுதான் நிதர்சனமான உண்மை. இல்ல செழிக்கல அப்படிங்கறத விட அதுக்கேத்த அளவுக்கு வந்து எஃபர்ட். இன்னொன்னு வந்து இங்க இருக்கிற அதாவது இங்க ஒரு படத்துக்கான செலவு இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கான சமரசங்கள் செய்யும் போது அது டைலூட் ஆகிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கேரளால ஏன் சக்சஸ் ஆகுதுன்னா அங்க வந்து சமரசங்கள் வந்து செய்யப்படுறது இல்ல, அந்த மூலக்கதைக்குரிய மரியாதை. சொன்னீங்க இறங்கி எழுதுறதுன்னு ஒண்ணு இருக்கு, பாலகுமாரனுடைய வெற்றிகள் மாதிரி அவங்க அந்த கதாபாத்திரங்களாவோ உள்வாங்கியோ இல்ல இறங்கி எழுதுறதோ இல்ல. புதுப்பேட்டை வசனங்கள் வந்து நீங்க வந்து மத்த ரைட்டர்ஸ் எழுதிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? எழுதிருக்க மாட்டாங்க, அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்க, அங்க அர்த்தத்தை போதிப்பாங்க, இந்த இடத்துல இப்படி பேசினா அது வந்து இப்படி ஆயிடுங்க அப்படி ஆயிடுங்க ஏதாவது சொல்லிருப்பாங்க. அங்க வந்து ஒரு இயக்குனர் சொல்றத இந்த ஒரு சீன் இந்த சீன்ல இப்படி வந்து பேச போறா, இந்த சீன்ல இந்த விலை மாது பொண்ணு இப்படி இருப்பா, இந்த சீன்ல இத பேச போறா, இத என்ன வரப்போகுது, இத இந்த அளவுக்கு எழுதுறதுன்றது அவ்வளவு காம்ப்ரமைசிங் எழுதுற மாதிரி இப்பத்தி ஆள்ல நான் நினைக்கிறேன். மேபி இட்ஸ் மை ராங் ஒப்பீனியனா கூட இருக்கலாம். பர்னி இன்னைக்கு வந்து எந்த சஜஷன் சொல்லலையா? நம்ம விட்டுட்டோமோ முடிய நேரத்தை வரைக்கும். சுகுமார் ப்ரோ ஹலோ. என்ன ப்ரோ ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் ஏதாவது போட்டுருச்சா? ஸ்கிரீனிங் எல்லாம் இல்ல ப்ரோ, பிஆர்ஓக்குலாம் வந்து சான்ஸ் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் பாக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும் முன்னாடி. ரைட், ஓகே. கங்கவா பொறுத்தவரைக்கும் என்ன ஸ்பெஷல் லிஸ்ட் ஏத்து ஒருத்தர் கேட்டிருந்தாருல, தமிழ்ல 4 வாரத்துல வந்து 3 வாரத்துல வந்து அப்புறம் ஹிந்தியில எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப புது நியூஸ் என்ன வந்திருக்குன்னா கங்குவா வந்து 8 வாரத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க ஓடிடில, அதனால ப்ராப்பரா ஹிந்தியில ரிலீஸ் பண்றாங்க, ப்ராப்பர் பேன் இந்தியா சப்ஜெக்டா ரிலீஸ் பண்றாங்க, வேலை நடந்துட்டு இருக்கான். இது ரீசெண்ட் அப்டேட், இன்னைக்கான அப்டேட் இது. இல்ல இல்ல, எல்லாருமே ட்வீட் பண்ணிருக்கு, ஏதோ ஒரு 3 மினிட்ஸ் ஈக்குவல் பாத்துருக்கு சொல்லு. என்னன்னா ஸ்டுடியோ கிரீன் ஆபீஸ்ல நிறைய பேர் வந்து பிரைவேட்டா வந்து நிறைய பேர் ஸ்கிரீன் அதாவது சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஏன்னா பாம்பே ஆபீஸ் ஓபன் பண்ணும்போது வந்துட்டு ஞானவேல் ராஜா சார் வந்து இன்வைட் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தது உண்மைதான். பட் ஆனா வந்து இப்போ ரீசெண்டா எது யாருமே எதுவுமே பாக்கல. மேபி அந்த பிஆர்ஓ போட்டிருக்காரு, மேபி அவர் எதனா சில சீன்ஸ் பாத்துருக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே. சுமார் நான் முடிச்சுக்கலாமா? நான் கட்டாஸ் ப்ரோ, நீங்க சொல்லுங்க முடிக்கலாமா இல்ல எப்படி?
இல்ல நீங்க சொல்றதா நமக்கு மத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா கேக்குறங்க ஆள் இருக்கு, நம்ம பேச எடுத்த ஒரு காமன் நேரம் இல்லன்னா முடிச்சுக்கிறதா முடிச்சுக்கலாம், நாளைக்கு சந்திப்போம். நான் ஒரே ஒரு மூவி சஜஷன் மட்டும் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் முடிக்கிறதா முடிங்க. நிறைய பேர் பாத்துருப்பாங்க, இருந்தாலும் பரணி சொல்ற படம் நல்ல படம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட். நம்ம அந்த பேர் மஞ்சுமேல் பாய்ஸ்ல நடிச்சாருல, அந்த காப்பாத்துவார்ல கிளைமேக்ஸ்ல அவரு தான் அந்த படத்துல ஹீரோ நடிச்சிருப்பாரு. ஏத்துவாங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கும், பொறுமை முக்கியம். படம் ஆரம்பிச்ச 15 நிமிஷத்துல 20 நிமிஷம் 30 நிமிஷத்துல உங்களால வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். நிறைய சினிமா பாத்துருந்தா நீங்க கெஸ் பண்ண முடியும். ஆமா, ஆனா இதனால நல்லா இருக்கும் ஓரளவுக்கு. நீங்க கொரியன் பாக்க மாட்டேன், லாங்குவேஜ் புரியல, நமக்கு காதுல கேட்க முடியல அப்படின்னா, இது மாதிரி உங்க லோக்கல்ல மலையாளத்துல ஒரு படம் இருக்கு, நல்ல படம், இளவிழா பூஞ்சிரா. அதுக்கான இளவிழா பூஞ்சிராக்கிறது ஏன் அந்த டைட்டில் வச்சாங்கன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லிருப்பாரு, அந்த ஒரு டைலாக ஒன்று வரும், அது நல்லா இருக்கும். அந்த கதைக்கு இந்த படத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டைட்டில். பார்னி சொல்ல வந்த விஷயம் இதுதான், நானே சொல்லிட்டேன். ஓகேவா பர்னி? சூப்பர்ண்ணா, பெட்டர். அது வந்து அமேசான் பிரைம்ல இருக்கு, ஸோ யாராவது பார்க்கணும்னா பாருங்க. சரி, ரைட், ஓகே. நான் ஒரு கொரியன் சீரீஸ் இன்னைக்கு படம் சொல்லலாம் நினைச்சேன், இன்னைக்கு விட்டு வச்சு இதான் சொல்லிடுறேன். ஒரு சின்ன படம் தான், கொரியன் சீரீஸ் நாளைக்கு சொல்லிக்கிறேன் பெருசு. ஒரு படம் ஒன்று இருக்கு கொரியன்ல, இது வந்து கதை வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஷார்ட்டா சொல்லுவோம், ஆனா இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பெருசா சொல்லலாம்னு ஐடியா. என்னென்ன காரணம், எல்லாரும் புதுசான வித்தியாசமான கதை கிடையாது, அதே மாதிரி ஒரு சொன்னா கொஞ்சம் படம் பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கணுங்கிறக்காக கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து ரெகுலரா வந்து ஒரு கதை சொல்லி இதுல ஸ்பாயிலரும் இருக்கும், பட் நீ எல்லாரும் பார்க்கணும், ஒரு விஷுவலா இருக்கக்கூடிய கதை சொல்ற வர விஷயம் இது. நம்ம பார்க்க போற படம் வந்து த கேங்ஸ்டர் த காப் த டெவில் அப்படிங்கிற ஒரு பக்கா கமர்ஷியல் படம் ஒண்ணு. ஒரு சைக்கிள் கொலையாளி, அவன் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல யாரையாவது ஒருத்தர் வந்து வம்புழுத்து அவங்க பின்னாடி அடிச்சு கொண்டு போடுவான், அப்படி ஒரு சைக்கிள் கொலையாளி. ஒரு ஊர்ல அதே ஊர்ல ஒரு போலீஸ், அந்த போலீஸுக்கு ஏதாவது ஒரு பெரிய கேஸ்ல பிடிச்சி நம்ம பெரிய ஆளா ஆயிரணும், ப்ரொமோட் வாங்கிடணுங்கிற ஒரு ஆசைப்படுற ஒரு போலீஸ், அவர் தான் நம்ம ஹீரோ. அந்த ஊர்ல மிகப்பெரிய டானா ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். அந்த கேங்ஸ்டர் பிடிச்சி கொடுத்தாச்சு நம்ம போலீஸ் ஆயிரணும், பெரிய பெரிய அளவுல ப்ரொமோட் ஆகணும்னு நினைக்கிற போலீஸ். இந்த மூணு பேர் தான் கதை. இந்த மூணு பேர்ல அந்த சைக்கோ கொலைகாரன் பாத்தீங்கன்னா டெய்லி ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ரேண்டமா யாரோ ஒரு நாளை ரேண்டமா பாத்துட்டான்னு வச்சுக்கலாம், அவங்க கூட வம்புழுத்து அவங்க கொண்டுருவான். உதாரணமா ஒரு கார்ல ஒருத்தன் போயிட்டு இருக்காங்க, அந்த காரை பின்னாடி இடிச்சு இறங்கி சண்டைக்கு வர மாதிரி வரும்போது இறங்குறப்ப அவங்க பின்னாடி இருந்து குத்தி கொண்டுருவான். இப்படி சைக்கிள் கொலை ரெகுலர் ஒரு 5-6 கொலை நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம அந்த கேங்ஸ்டர் இருக்கா பாத்தீங்களா, அந்த கேங்ஸ்டர் கார்ல போயிட்டு இருக்கும்போது போதையில சரக்கு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது தனியா போயிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி இவன் மோதி வேணுக்கு அம்புழுப்பான். அவங்களுக்கு அவன் அடிக்க பின்னாடி குத்த போகும்போது அவன் குத்தி விடுவான், குத்தி கிட்டத்தட்ட. ஆனா இந்த கேங்ஸ்டர்ங்கிறனால நம்மளால பெரிய டான் இல்லையாச்சே, அவர் திரும்ப அடிச்சு விடுவார். அடிச்சு பயங்கர சண்டை, சண்டையில தெரிஞ்சு ஓடி போயிருவான், அந்த சைக்கிள் கொலையில ஓடி போயிருவான். இந்த ஓடி போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க அந்த கேங்ஸ்டர் இந்த போலீஸ்காரன் பார்க்க வந்து, நீயாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த சைக்கிள் கொலையை பிடிச்சா நான் ப்ரொமோட் ஆயிருவேன், நீ எனக்கு நடந்த சொல்லு, அவனை பிடிச்சி கொடு, அவன் யாரும் அடையாளம் சொல்லுங்க, அவனை பிடிச்சா நான் தான் என் கையால கொள்ளுவேன், நீ பிடிக்கனா பிடிச்சிக்க அப்படின்றான். இப்ப இந்த போலீஸ்காரன் தனியா தேடுவான், இந்த கேங்ஸ்டர் தனியா அந்த கொலகாரன் தேடுவான், இவங்க ரெண்டு பேரும் கிடைக்கவே மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி வைப்பாங்க, கூட்டணி வச்சு ஒரு ஒப்பந்தம் வச்சுக்குவாங்க, யாரு மொத பிடிக்கிறீங்களோ அவங்க, அதாவது போலீஸ் பிடிச்சா பிடிச்சி அவனை ஜெயில போட்டுக்கலாம், நான் பிடிச்சா அவனை கொண்டுருவேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு போலீஸும் ஒரு கேங்ஸ்டரும் சேர்ந்து ஒரு சைக்கிள் கொலையாளி தேடுற ஒரு வித்தியாசமான கான்செப்ட் இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு ஃபுல் கமர்ஷியல் படம், எப்படி அவன் கண்டுபிடிச்சாங்க, அவனை என்ன பண்ணாங்கிறது கதை, அதுக்குள்ள விறுவிறுன்னு போகும். தாராளமா நம்பி ஒரு கமர்ஷியல் படமா பாக்கணும், பெஸ்ட் படம் சொல்ல வரல, பட் ஒரு கமர்ஷியலா ஒரு சூப்பர் படம் பாக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த படம் தாராளமா நீங்க பாக்கலாம். ஒர்த்து. நம்ம தமிழ்ல எடுக்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்டுக்கான ஒரு சப்ஜெக்ட் இது. தமிழ்ல ஒரு கொரியன் சில படம் பார்த்தோம்னா இதெல்லாம் தமிழ் எடுத்தா ஓடும்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட் இந்த படம். பாக்கணும்னு நினைக்கிறவங்க பாக்கலாம். படம் பேர் திரும்ப சொல்றேன், த கேங்ஸ்டர் த காப் த டெவில், இதான் படம் பேர். அஜித் பக்காவா பொருத்தமா இருக்கும், அந்த சைக்கோ கொலையாளி கேரக்டர் விஜயசூரியா பொருத்தமா இருக்கும். அந்த ஹீரோ ரோலுக்கு மட்டும் டைரக்ட் உள்ள யாரோ ஒரு அப்கமிங் ஹீரோ, ஒரு நல்ல ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு செகண்ட் ஹீரோ பண்ணலாம். ஒரு மூணு தமிழுக்கு எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல கான்செப்ட் இதெல்லாம்.
நல்ல கான்செப்ட் கூட. ஏன்னா தண்ணி நிறைய கொடியின் படம் சுட்டி எடுக்கிறாங்க, இங்க நிறைய கொடியின் படம் ரீமேக் வாங்கி எடுக்கிறாங்க, ஆனா சரியா எடுக்கிறது இல்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கமர்ஷியல் வேல்யூ உள்ள ஒரு படம், பக்க ராமான படம் பாக்குறதுக்கே நம்ம குசி பரபரபரபரபரம் இருக்கும். கார் சேசிக்கலாம் கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல இருக்கும். நல்ல படம், அதாவது பாக்குறப்ப நம்ம போர் அடிக்காம போற ஒரு கமர்ஷியல் படம் சொல்லுவோம்ல. நமக்கு எப்பவுமே என்னதான் ஒரு சூப்பர் படம் இல்ல ஃபீல் குட் பார்த்தாலும் ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்குற ஒரு ஃபீல் குட் இருக்குல்ல, அது ஒரு வைப், அது இந்த படம் கொடுக்கும். ப்ரோ அதே மாதிரி கேம் ப்ரோ, நேத்து நீங்க ஒரு சின்ன கேம் விளையாண்டீங்களா ப்ரோ, நான் இன்னைக்கு ஒரு சின்ன க்வெஸ்சன் ப்ரோ கேம் மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு வந்து விக்ரம் வேதா வந்து 7th ஆனிவர்சரி ப்ரோ எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, விக்ரம் வேதா படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இது கண்டிப்பா இவங்களோட ஓன் ஐடியா கிடையாது, எங்கேயாவது இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க அப்படின்னு அப்போதைக்கு விட்டுட்டேன். ஆனா அந்த ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே உள்ள படம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். அட பாவீங்களா இங்க இருந்தா எடுத்தீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரிஜினல் படம் இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த ஸ்கிரீன் பிளேவே கொஞ்சம் இருக்கு, ஏன்னா டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா பிரசன்ட் டைம் லைன்ல ஒரு க்வெஸ்டின், உடனே ஒரு பிளாஷ்பேக், அதுல அதுக்கு பதில் கிடைச்சிடும், திரும்ப பிரசன்ட் டைம் லைன், திரும்ப பிளாஷ்பேக், பிரசன்ட் டைம் லைன்ல ஒரு க்வெஸ்டின், அது கேன்சல் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க. இதே உங்களுக்கு புரியுற மாதிரி ஃபர்ஸ்ட் சீனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எடுத்தோன்னே ஒரு என்கவுண்டர் பண்றாங்க, ஒரு பையனுக்கு கீழே இருக்கான், ஒரு பையன் இந்த பையன் யாருன்னு மாதம் கேட்பாரு, அவனுக்கு ரிமலாதாசா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் அந்த பையன் யாருன்னு. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற வேதா உடனே சரண்டர் ஆயிடுவாரு. அவர் சரண்டர் ஆக வேண்டிய அவசியமே இல்ல, ஏன் சரண்டர் ஆனார்ன்ற கேள்வி விக்ரம் கேரக்டருக்கு இருக்கும். ரெண்டு கேள்வி வேதா வந்து ஒரு கதை சொல்றாரு, அந்த கேள்வி அந்த கதையிலேயே ரெண்டு கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். ஒன்னு வந்து சின்ன வயசுல அந்த தம்பி கை கையில அடிபட்டத சொல்லுவாங்க, அதை வச்சு அவர் கெஸ் பண்ணிடுவாரு. அப்ப அந்த நம்ம என்கவுண்டர்ல கொன்ன பையன் தான் வேதாவோட தம்பி போல, அதுக்கு பதிவாங்க வந்திருக்கான்றது. ரெண்டு கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும். திரும்ப அதே மாதிரிதான் போகும், பிரசன்ட்ல ஒரு கேள்வி, பிளாஷ்பேக்ல அது பதில். சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. இந்த ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே எங்கன்னு யாராவது சொல்ல முடியும்? ஒரிஜினல் படம் இதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் இந்த ஸ்கிரீன் பிளே உள்ள படம். முதல்ல கேள்வி புரிஞ்சா ப்ரோ? கேள்வி புரிஞ்சு. நான் சொல்றது எப்படின்னா கதையா சொல்லி சொல்லுவேன், நீ விக்ரமே தான் சொல்லியே சொல்லிட்டீங்க. அதனால ஒரிஜினல் வந்து அதுவும் ஒரு நீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இதே ஸ்கிரீன் பிளே பேட்டர்ல அந்த ஒரிஜினல் படம் நான் விக்ரம் வேதா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் பார்த்தேன். அது ஒரு நல்ல படம் தான் சொல்லப்போனா. இந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்ல அந்த படத்துல இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு டிபேட்ல அந்த ஒரிஜினல் படத்தோட நேமா கூட நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒரு க்ளூ கொடுக்கணும்னா கொடுக்குறது. பிரசன்ட் டைம் லைன்ல இல்ல ஓகே ஓகே புரியுது. நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, ஒரு கதையை ஒன்னு சொல்லுவேன். இந்த கதை வந்து நீங்க ரெண்டு படத்துல பாத்துருப்பீங்க, முத வந்த படம் என்னன்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்ப நமக்கு என்ன மைண்ட்ல கதை தான் ஓடும், மைண்ட்ல கதை ஓடும். நீங்க விக்ரமே தான் சொல்லிட்டு அதே சொல்றாங்க, விக்ரமே தான் மைண்ட் தான் மைண்ட் மைண்ட்ல ஓடுது. புரியுதுங்களா? எனக்கு எனக்கு பிடிச்சது இந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்ல. இதுக்கு முன்னாடி நீங்க வேற ஏதாவது படம் பாத்துருக்கீங்களா ப்ரோ? டசன் டைம் லைன்ல ஒரு கேள்வி மத்தவங்க ஸ்பீக்கர்ல உள்ள யாராவது தெரியாத எனக்கு தெரியல, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லுவான். எப்படிதான் ஆச்சரியமா இருக்கும், டீ கடையில வேலை பாக்குற பையன், அந்த பையன் அப்படியே அப்ப ஸ்கிரீன் பிளே கட் ஆகும், பிளாஷ்பேக் கட் ஆகும். எப்படி அவனுக்கு அந்த பதில் தெரியுது? அவன் ஸ்கூலுக்கு போல எதுக்கும் போல, அவன் டிகிரி ஹோல்டர் கிடையாது, டீ கடையில வேலை பாக்குற பையன், ஆனா எப்படி அவனுக்கு பதில் தெரியுது அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா அந்த பையனோட சின்ன வயசுல இருந்து இப்ப வளர்ந்து. நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு ஒரு கேள்வி கேக்குறீங்க வச்சுங்க, நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு ஒரு கேள்வி கேக்குறீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, பிளைண்டா ஆரம்பிங்க, பிளாங்கா சொல்லுங்க. ஒரு கதையை சொல்லிட்டு இந்த இதுக்கு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு கதையே ஓடுது. உதாரணம் சொல்லுங்க, சொக்கத்தங்கத்துல பாக்யராஜ் வசனம் எழுதியிருப்பாரு, ஒரு பேச்சுவார்த்தையில முடிவு எடுக்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சா முடிவு கிடைக்கும், முடிவு எடுத்துட்டு வந்து ஆரம்பிச்சா முடிவு மட்டும் தான் கிடைக்காது, நம்ம எடுக்கிற முடிவு தான் வரும்பாங்கல்ல. அது மாதிரி மைண்ட் ஃபுல்லா ஒரே கதை ஓடுது, விக்ரம் வேதா மட்டும் தான் மைண்ட்ல ஓடுது. நான் அதனால கதை ஸ்கிரீன் பிளேல
ஓகே ஓகே நாளைக்கு நீங்க சொல்லும்போது இன்னொரு கதை சொல்லுங்க, கதையை மட்டும் சொல்லுங்க, டைட்டில் சொல்ல வேணாம். விக்ரம் அவர் சொன்னதுக்கு மறந்துச்சு, அது வேற கண்டிப்பா ஞாபகம் வர போறது இல்ல நமக்கு. அந்த படம் எல்லாம் பார்த்தா டக்குன்னு மறந்துட்டோம். லயன் கூட ஞாபகம் இருக்கு, லயன் வந்து ரொம்ப பிடிச்சி போன படமா. திரும்ப திரும்ப ஸ்லம்டாக் மில்லியனர் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கினு ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் அந்த படத்தை பார்த்தேன். அதை ஒட்டுற அளவே வரல. ஆனா லயன் வந்து பயங்கரமா ஒட்டிக்கிச்சு நமக்குள்ள. அது சில படங்கள் தான் ஒட்டும் அதர் லாங்குவேஜ்ல பிலிம்ல. ஹலோ வணக்கம் ப்ரோ, நான் பேசலாமா? பேசுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து நான் கதையா சொல்லல, எனக்கு கபாலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகல. அடுத்து நான் அந்த ஜாங்கோ அன்சைன்டு அது பார்த்துட்டு பாக்குறப்ப எனக்கு அந்த பாதிப்பு அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து இந்த ஜாங்கோ அன்சைன்டு படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலாவே வந்து முரட்டு படம். அது அதுல விட அந்த கிளைமேக்ஸ் வந்து கன் ஷாட் மட்டும் தான் கபாலி அப்படியே டக்கு 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 வரும். அந்த மாதிரி எடுக்கிறது அந்த மாதிரி அதே படத்தை ரீமேக் பண்ணியிருந்தா பர்ஃபெக்டா இருந்திருக்கும் கபாலி. அவருக்கு ஒரு ஹாய் மட்டும் சொல்லணும். ரொம்ப வருஷமா யூடியூப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப ரிவ்யூ, அதாவது கடந்த 10 வருஷத்துல வந்து நிறைய மூவிஸ் வந்து ரிவ்யூ பண்ணிருக்காரு. அவர் பண்ணாத மூவிஸே சொல்லலாம். அந்த மாதிரி இடையில வந்து பிக் பாஸ் எல்லாம் அவர்னாலதான் நான் பார்த்தேன். எனக்கு பிக் பாஸ் எல்லாம் அவ்வளவு உடன்பாடே இல்லை. அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொன்னாரு, சைக்காலஜியா அது எப்படி மாநிலம். அதுக்கப்புறம் தான் அதோடைய பார்வை வந்து மாறிச்சு. ரொம்ப பிடிக்கும். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கார்த்திக். கார்த்திக், ரொம்ப நன்றி. நன்றிடா சொன்னீங்கல்ல, அதுக்காக நன்றி சொல்றேன். நன்றி நன்றி, மிக்க நன்றி. நியூ என்ன சொல்றது, புதிய வாழ்க்கையை வாழ்த்துக்கள்னா. யூகே போயிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆக்சுவலா எப்பயுமே எல்லாத்துக்கும் ஒரு இன்னொரு பார்வை ஒண்ணு இருக்கும், இன்னொரு இன்னொன்னு. உதாரணத்துக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு போன அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போன விஷயங்களை வச்சே நிறைய பார்வைகள் இருக்கு, நிறைய பேசலாம். ஏன் வந்து ரஜினி போய் அங்க ஆடினாரு அப்படின்ற மாதிரி நாங்க, அது ஒரு ஜாலியான ரிசப்ஷன். அங்க போனா அங்க பாட்டு எல்லாம் போட்டு பழைய ஆளுங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆடுறாருன்னு வச்சுக்காங்கன்னா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி பாக்குறோம்? நம்மளுடைய பார்வை முதல்ல என்னன்னா, அவ்வளவு பெரிய கல்யாணத்துக்கு நம்ம அடிப்படையா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கும், அவ்வளவு பெரிய கல்யாணத்துக்கு நம்ம போக முடியல, இந்த வயசுல போய் ஒரு ஆடுறாரு, ஏதோ டக்குன்னு உடனே ஒரு ஒரு பதில் சொல்றேன்ல. ஆனா அதுக்கு வெவ்வேறு விஷயங்கள் ஒண்ணு இருக்கும் இதெல்லாம் வர்றதுக்குன்றதுதான். நான் நிறைய படங்கள்ல நிறைய சுச்சுவேஷன் நான் பார்த்து பேசுறேன், தட்ஸ் ஆல், வேற ஒன்றும் இல்லை. நன்றி நன்றி. ஓகே, மணிபத்திரையா சொல்லி கொடுத்த மட்டும் ஒரே சொல்லி கேட்கலாமா? சார் உங்களதான் கூப்பிடுறாரு ஒருத்தர். இருக்கீங்களா? இல்ல, ஜென்டில்மேன் டயலாக் பத்தி சொன்னது அவருதானே? அவர்தான் சொன்னாரு, நிறைய விஷயம் பேசினாரு, சூப்பரா. அந்த டயலாக் அவர் சொன்னாரு. ஆமாங்க, சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அதுல என்ன கான்ட்ரோவர்சி பிரச்சனைன்னு சொல்றீங்க? அந்த பேசுனது இடஒதுக்கீடு பத்தின புரிதல் உங்களுக்கு இருக்கா? இடஒதுக்கீடுனா என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா? இல்ல, அதனாலதான் நான் வந்து முன்னாடிங்க இங்க கேட்கும் போதே நான் வந்து பட்டுன்னு அதுல நான் விலகினது காரணம் அதாவது பெரிய டாபிக், அதை இந்த ஸ்பேஸ்ல வந்து அவ்வளவு நேரம் விவாதிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதுல என்னன்னா, அதுல வந்து கட் ஆஃப் மார்க்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கட் ஆஃப் மார்க் எடுத்தும் அதாவது பிராமண பையனுக்கு சீட்டே கிடைக்கலன்ற மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதலையும் ஒரு வழிகாட்டியும் அந்த படம் பண்ணுச்சுன்றதான் முருகேஷ் சார் சொன்னது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிராமண பையனுக்கும் கிடைக்கல, பிராமண பையனுக்கு எல்லாம் கிடைக்கல, பிராமண பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு.
அதுதாங்க அதுக்கு இதுக்கு ஒரு பெரிய வரும்போதே வரும்போதே நான் அதை தவிர்க்கிறது காரணம் இருந்தா குடும்பம் வரையும் இங்க நான் மோஸ்ட்லி அந்த மாதிரியான பெரிய ஸ்பேஸ் போடணும் 8 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் அதை பத்தியும் பத்தியும் பேசணும் பேசாதான் நம்ம டீடைலா வரும் நம்ம இப்ப ஸ்டார்டிங் பேசிக் டைம்ல பேசலாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது வந்து அதனுடைய பின்னணி அது இதுன்னு பேசணும்னா ரொம்ப நிறைய ஆகும். ஆக்சுவலா லட்சுமி நடிச்ச படத்துல இருந்து அது ஆரம்பிக்குது, வாலி எழுதின இதுல இருந்து ஆரம்பிக்குது, அதை பேசணும்னா ரொம்ப ஒரு பெரிய இதாகும். பாலச்சந்தர் என்ன தப்புகள் பண்ணாரு, சங்கர் என்ன தப்பு அதுல பண்ணிருக்கிறாரு, இந்த படத்துல வந்து ஒரு வானமேல்லை படத்துல இதே போல ஒரு டைலாக் வந்து ஒரு நான் முதலியார் பையன் எஃப்சி அதனால எனக்கு இந்த வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு டைலாக்க வச்சிருப்பாரு பாலச்சந்தர். அதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு இது. சோ எப்படி வந்து சமூக நீதிய வந்து தமிழ் சினிமால ஆரம்ப கட்டத்துல புறக்கணிச்சாங்கிறதே ஒரு பெரிய டாபிக் இருக்கு. அது வந்து பேசினா ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். ஆனா ஜென்டில்மேன்ல வந்து அவர் பண்ணது வந்து ஒரு தவறுன்னு எல்லாருமே அதுக்கு அடுத்த காலங்கள்ல வந்து ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான். அவரு அதுல வந்து ஒரு இது வரும், அதாவது என்ன நான் இவ்வளவு மார்க் எடுத்துட்டேன், நான் பிராமணனா இருக்கனால எனக்கு சீட் கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கு அந்த படத்துல. அது வந்து ஒரு தப்பான வசனம் அப்படிங்கறது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, அவ்வளவுதான். இன்னொரு வந்து பிரகாஷ் ரொம்ப பதட்டமா ஆயிடுறாரு இப்பலாம். பத்தரையாவது அதெல்லாம் முடிச்சுக்குவோம், நாளைக்கு சந்திப்போம் ஓகேங்களா. எல்லாருக்கும் பாய். பிரகாஷ் யாரு திரும்ப பணியும் பத்தர நம்ம எல்லாருக்கும் தேவை. உங்க பேரு கூப்பிட்டாங்க பாருங்க. ஹலோ அந்த